அனைவருக்கும் மாலை வணக்கம். உங்கள் அனைவரையும் மைண்ட் யுவர் மைண்ட் வித் ஸ்டீஃபன் ராஜ் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம பார்க்க போற சப்ஜெக்ட் மினரல் நியூட்ரிஷன். நார்மலா எல்லா சப்ஜெக்ட் பேசும்போதும் தொடக்கத்தில் ஏதாச்சும் ஒன்று எனக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் உளர்வேன். இந்த மினரல் அப்படின்னவனையும் என்னாச்சு, சார்க்கு பவர் போயிடுதோ சடனாக போயிடு, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதான் ஆமாம் ஆமாம், பேக்கப் ஏதாவது வச்சிருக்கேன். ரஃபாய் சார் உங்களை கோ ஹோஸ்டா பண்ணியிருக்காரு, உங்க ஹோஸ்ட் ஆயிட்டீங்க. அப்படியா? ஆமா, வந்துட்டார் 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 அவரு. இல்லாட்டி இல்லாட்டி செல்வராடியம்மா தொடங்கலாம், ரெக்கார்டிங் போட்டாரு, ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு. நீங்க தொடங்கலாம், செல்வராடி மேடம் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. இல்ல நான் அன்டேங்க. எக்ஸ்கியூஸ் மீ, தேங்க் யூ சார். வந்துட்டு அது ஏதோ ப்ராப்ளம், டெக்னிக்கல் ப்ராப்ளம், அதான் போயிட்டு. ஒரு நிமிஷம் இருங்க, லைவ் போதான்னு பார்த்துக்கேன். லைவ் போகுது. ஓகே, ஸோ நார்மலாக வந்து நம்ம ஒவ்வொரு மீட்டிங்லையும் அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் பற்றி ஏதாச்சும் பேசுவேன். இன்னைக்கு மினரல் அப்படின்னவனையும் எனக்கு ஒன்றுமே தெரியல, ஸோ அதனால் என்ன பேசுறதுன்றதும் ஒரு டவுட்டாக இருந்தது. அதனால் நான் எதுவும் பேசலை. இன்னைக்கு மேடம் வந்து அவங்க பேசினா நல்லா இருக்கும்ன்றது தான் என்னுடைய இதுவாக இருக்குது. நான் ஏதாச்சும் வளரிட்டு அதுக்கப்புறம் அதில் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கறதுன்றது நல்லா இருக்காது. ஸோ மேடம் பற்றி சொல்லணும்னா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட்டில் ஒரு 11 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ரிசர்ச் பண்ணி PhD பண்ணி ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிசிக்ஸ் ஆகியிருக்காங்க. NLP-லலாம் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. அப்புறம் நாடி மருத்துவம், யோகா, இந்த மாதிரி நேச்சுரோபதி இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்க. அவங்க இன்னைக்கு வந்து ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிசிக்ஸ் பாண்டிச்சேரியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து இன்னைக்கு நம்மிடைய சம்மந்தமாக நியூட்ரிஷன் பற்றியும் பேச போகிறாங்க. நாம் அவங்கள்ட்ட இருந்து பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மேடை உங்களுக்காக மேடம், செல்வராணி மேடம். கேக்குதா? அன்மியூட் பண்ணிக்கிறங்க, அன்மியூட் பண்ணிக்கிறங்க. நன்றி சார். அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இந்த இனிய மாலை பொழுதினில் என்னை இந்த நிகழ்வில் பேச அழைத்தமைக்கு ஸ்டீஃபன் ராஜ் சாருக்கும் பாலகுருவுக்கும் மிகுந்த நன்றி. இது கொஞ்சம் பைலிங்குவலாக தான் இருக்கும், ஏன்னா சயின்ஸுங்கிறதுனால தூய தமிழில் எனக்கு பேச முடியாது. ஸோ இன்னைக்கு பேச போகிற டாபிக் வந்து ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப தேவையான டாபிக். ஆக்சுவலி இது எங்கே தொடங்கிச்சுன்னா, பிளான்ட் நியூட்ரிஷன்லேருந்து ஆரம்பித்து நாங்கள் வந்து இப்போ ஹியூமன் பீயிங்க்குன்னு வந்துட்டோம். ஸோ இன்னொரு பிளாட்ஃபார்மில் வந்து பிளான்ட் ஃபிசியாலஜி அண்ட் மினரல் நியூட்ரிஷன் பற்றி பாலகுரு பேச சொன்ன போது தொடங்கினது. அதோட கண்டினியூவேஷனாக இன்றைக்கி இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இந்த டாக்ல நான் ரொம்ப வேரை வாண்ட் டு ஓரியன்ட்டுங்கிறது ரொம்ப வித்தியாசமானது. டாபிக் வந்து மினரல் நியூட்ரிஷன், ஆனால் இந்த உரையில் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேங்கிறது வந்து இட் இஸ் லைக் அவேர்னஸ் அபவுட் ஃபுட், ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸ். இதுதான் வந்து எய்ம் ஆஃப் த டாக்னு வச்சுக்கலாம். தட் இஸ் இட் இஸ் லைக் த ரெவலேஷன் ஆஃப் த ட்ரூ ஸ்டேட் ஆஃப் நியூட்ரிஷன் ஃபார் த ப்ரெசன்ட் டே சிச்சுவேஷன். ஸோ எப்படி எந்த வழிமுறைகளில் நம்ம வந்து உண்மையான மகிழ்ச்சி, அதாவது ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்தை எப்படி வந்து உண்மையிலே அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த உணவு இருக்கும், இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தால் உண்மையான மகிழ்ச்சி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான, அதாவது அபவுட் ஹெல்த். அப்போது நம்ம சொல்லுவோம்ல, இந்த இருக்கிறதுலே மிகப்பெரிய செல்வம் வந்து உடல் நலம் தான். அப்போ அந்த உடல் நலம்ங்கிறது மனநலம் அப்படிங்கிறது எதை சார்ந்திருக்குன்னா, உடம்பே வந்து உணவை சார்ந்து தான் இருக்கு இல்லையா. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரேன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ வந்து நம்ம சாப்பிட்ற உணவு தான் நம்முடைய
அதாவது அம்மா கிட்ட இருந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம சாப்பிடுற சாப்பாடு தான் நம்ம உடம்பை வளர்த்துருக்கு. அதனாலதான் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேன்னு சொன்னாரு. ஸோ அப்போ நம்ம வந்து உணவை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய மிகப்பெரிய முக்கியமான ஒரு காலகட்டத்துல இருக்கிறோம். ஆனா பூமியில மனிதர்களை தவிர வேற எந்த உயிரினமும் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் எல்லாம் படிக்கிறது இல்ல. எந்த மெடிக்கல் டாக்டர்ட்டையும் போய் டாக்டர் நான் என்ன சாப்பிடலாம்னு கேட்கறது இல்ல. எந்த பிளான்டோ அனிமலோ நம்ம சொல்றோம் அவங்களுக்குலாம் ஒரு அறிவு ரெண்டு அறிவு மூணு அறிவு தான் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். நமக்கு தான் ஆறு அறிவு இருக்குன்னு சொல்றோம். ஆனா நம்ம தான் என்ன செய்யறோம், நம்ம என்ன சாப்பிடணும்னே நமக்கு தெரியாம யாராவது ஒரு டயட்டிஷியன்கிட்ட போய் கேட்கற நிலைமைக்கு நம்ம போயிருக்கோம். ஸோ வி கேன் சே லைக் இட் இஸ் அ வெரி பேத்தட்டிக் ஸ்டேட்டு பிகாஸ் ஆஃப் அவர் இன்டெலிஜென்ஸ். 500 வருஷத்துக்கு முன்னாடி யாரும் போய் டாக்டர்கிட்ட போய் நான் என்ன சாப்பிடலாம் அப்படின்னு கேட்கல. ஆனால் இப்போ நம்ம கேட்குறோம். நம்ம இப்போதான் வந்து ஹைலி இவால்வ்டு, ரொம்ப ரொம்ப சிவிலைஸ்டு, எஜுகேட்டடு, ஹைலி லிட்ரேட், நாங்கள் வந்து எல்லாம் நிறைய படிச்சிருக்கோம். வி ஆர் வெல் அட்வான்ஸ்டு. அப்படி பார்த்தா மனித இன வரலாற்றில் இந்த காலகட்டத்தில் இருக்கின்ற நம்மை போல மிகவும் என்ன சொல்றது டெக்னாலஜிக்கலி அண்ட் சயின்டிஃபிக்கலி அட்வான்ஸ்டு ஸ்டேட்ல இருந்த மனிதர்கள் கிடையாது இல்லையா. நமக்கு முன்னாடி இருந்தவங்கெல்லாம் நம்மளை விட கம்மியாக தான் இருந்தாங்க. இப்போ 500 வருஷம் முன்னாடி, அதுக்கு முன்னாடி 1000 வருஷம்னா இன்னும் நம்ம என்ன சொல்றோம், அவங்க எல்லாம் வந்து ஓல்டு ஸ்டோன் ஏஜ், நியூ ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு அவங்களை ஸ்டோன் ஏஜ் அப்படியெல்லாம் பிரிச்சு வச்சிருந்தோம். ஆனால் அந்த காலத்துலலாம் மனிதர்கள் என்ன செய்யலைன்னா அந்த டாக்டர்கிட்டையும் போய் நான் என்ன சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்கவே இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம போய் டாக்டர்கிட்ட தான் கேட்குறோம் நம்ம என்ன சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம், அதுதான் வந்து இன்னைக்கு இந்த உரையில் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். மாடர்ன் சயின்ஸ் கிவ்ஸ் அஸ் அ கிரேட் இன்சைட், இன் டீடைல்டு இன்சைட் இன் டு அவர் ஃபுட் அண்ட் அவர் மெட்டபாலிசம், எவ்ரி திங் தட் இஸ் இன்க்ளூடிங் அவர் ஃபிசியாலஜி, எவ்ரி திங். நம்ம ஒரு 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 சாப்பாடு இல்லை ஒரு மினரல் நம்ம வந்து சாப்பிட்டோம்னா என்ன ஆகும், அதிகமாக சாப்பிட்டா என்ன ஆகும், குறைவாக சாப்பிட்டா என்ன ஆகும், எல்லா விஷயங்களையும் நமக்கு வந்து இந்த மாடர்ன் சயின்ஸில் இருக்கு. ஸோ இப்போ வந்து லெட் அஸ் சே லைக் கால்சியம் எடுத்தோம்னா கால்சியம் சாப்பிட்டா என்ன ஆகும், அதிகமாக எடுத்துக்கிட்டோன்னா ஓவர் நியூட்ரிஷன், அப்போது கம்மியாக இருந்ததுன்னா டெஃபிஷியன்சி. ஸோ இது போல் நம்ம தனித்தனியாக பிரித்து ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம வந்து மாடர்ன் சயின்ஸில் படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் டீட்டெயில்டாக டிசீசஸும் வர்றது தான் நம்ம உணர வேண்டியதாக இருக்குது. இதில் இருக்கவங்க எல்லாருமே வந்து டைரக்டாகவோ இன்டைரக்டாகவோ வந்து மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்களாவோ இல்லை அதை நம்பி இருக்கிறவங்களாவோ இருக்கும். நமக்கு ஒரு உடம்பு முடியலன்னா திருப்பியும் நம்ம டாக்டர்ஸ் கிட்ட தான் போகிறோம் எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கும் அவங்கக்கிட்ட. அதெல்லாம் தாண்டி நம்ம என்ன எது மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறது தான் எனக்கு ரொம்ப முதன்மையாக பட்டதுனால இந்த மினரல் நியூட்ரிஷனில் வந்து நான் அதை தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். இதில் வந்து நான் என்னென்னலாம் சொல்லலாம் நினைக்கிறேன்னா பேசிக் ஐடியா ஆஃப் ஃபுட், வாட் இஸ் ஃபுட் அக்கார்டிங் டு மாடர்ன் சயின்ஸ் அண்ட் மாடர்ன் நியூட்ரிஷனல் ஐடியாஸ், மேல் நியூட்ரிஷன், ஓவர் நியூட்ரிஷன் அண்ட் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஹெல்த் டியூ டு த இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் அண்ட் சிந்தட்டிக் கெமிக்கல்ஸ் இன்டு அவர் ஃபுட் அண்ட் அதர் சிந்தட்டிக் கெமிக்கல்ஸ் இன்டு அவர் லைஃப். அடுத்தது வாட் வி ஆர் ஆக்சுவலி டிப்ரைவ்ட் ஆஃப் வித் சச் ஃபுட் ஹேபிட்ஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் கண்டிஷன்ஸ் அண்ட் வேர் வி நீட் டு கோ, வாட் இஸ் த சொல்யூஷன் ஃபார் திஸ், இல்லைன்னு ஏதோ ஒரு கண்டிஷனுக்கு போயிருப்போம். ஸோ ஃப்ரம் தட் வாட் இஸ் நீடட் டு கெட் ரிட் ஆஃப் திஸ். ஸோ இந்த விஷயங்களை தான் நான் வந்து இந்த டாக்ல வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ வந்து அது ரொம்ப சயின்ஸ் டாபிக் மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம சயின்டிஃபிக்கான டேர்ம்ஸ் எல்லாம் தான் பார்க்கணும். பட் திஸ் இஸ் நவ் இட் இஸ் காமன் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் பிகாஸ் எவ்ரிபடி இஸ் வெல் அவேர் ஆஃப் ஹெல்த் அண்ட் வெல்னஸ். ஸோ நிறைய விஷயங்கள் இதில் வந்து தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அதை தாண்டி இது போல டீட்டெயில்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணி அதுலேருந்து வர இன்டர்பிரிட்டேஷன்ஸ், வாட் இஸ் த ஃபைனல் கன்க்ளூஷன் ஆஃப் திஸ் டாக் அப்படிங்கிறது தான் முக்கியமான செய்தியாக நான் பார்க்குறேன். இதில் நிறைய விஷயங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் இதெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்கு. ஏன்னா இட் இட் நீட் சம் கனெக்ஷன் டு எக்ஸ்பிளைன் வாட் ஐ இன்டென்டட் டு டாக் இன் கிவ் சம் ஐடியா ஆன் திஸ் டுடேஸ் டாக் ரைட். ஸோ நம்ம வந்து சாப்பாடுங்கிறது வந்து சொன்ன மாதிரி ஒரு அருமையான தமிழில் வந்து ஒரு அருமையான வார்த்தை இருக்குது சித்த மருத்துவத்தில், சொல்கிறது எப்படி சொல்லுவாங்கன்னா பசிப்பினி நீக்கி அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல நமக்கு சங்க இலக்கியங்களையோ தமிழ்லையோ வரும். பசிப்பினி அப்படிங்கிறது பினின்னா நோயிங்கிற ஒரு
சரியான பொருள் தமிழ்ல இருக்கு. அப்ப வந்து பசியை வந்து மிகப்பெரிய நோயாக தான் வந்து கருதுனாங்க. அதாவது முதல் நோய், மிகவும் மோசமான கொடிய நோய்ங்கிறது வந்து பசி தான். ஒண்ணுமே இல்லை, நாலு நாள் சாப்பிடாம இருந்தோம், அஞ்சு நாள் சாப்பிடாம இருந்தோம் செத்து போயிடுவோம். வேற எந்த டிசீஸ் வந்தாலும் கொஞ்ச நாள் தாக்கு பிடிப்போம். சாப்பிடலன்னா நம்ம உடனே கொஞ்ச நாள் தானே இருப்போம், ஒரு பத்து நாள் இருக்கலாம், அவங்க அவங்களோட ஸ்டாமினா பொறுத்து தாக்கு பிடிக்கிற தன்மை. சாப்பிடாமலே இருந்துட்டோம்னா ஒரு நாள் செத்து போயிடுவோம். அப்ப அதை வந்து பசியை வந்து என்ன சொல்றாங்கன்னா பசி பிணின்னு தான் சொல்றாங்க. சித்த மருத்துவத்துல முதல் பிணி அது. அப்ப நம்ம அது போல தண்ணி காத்தெல்லாம் பார்த்தா காத்துன்னா நம்ம ஃபியூ செகண்ட்ஸ் ஃபியூ மினிட்ஸ்ல போயிடுவோம், தண்ணினா ஒரு ஃபியூ டேஸ்ல போயிடுவோம். சாப்பாடு வந்து கொஞ்ச நாள் இருக்கலாம், தாக்கு பிடிக்கலாம். சித்தர்கள் மாதிரி வாழ்றதை பத்தி நான் சொல்லலை, சாதாரணமா மனிதர்களால வந்து சாப்பாடு இல்லாம எவ்வளவு நாள் இருக்க முடியும் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப வந்து உணவு தான் வந்து முதன்மையான மருந்து. அதாவது பசி தான் முதன்மையான நோய், முதன்மையான மருந்து உணவு தான். அப்போ உணவை நம்ம சரியா எடுத்துக்கிற மூலமா நம்ம வாழ்க்கையை ரொம்ப நல்லா வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் முக்கியமான கருத்து. இதுல இன்னொன்று சித்த மருத்துவத்தில் சொல்ற விஷயம் என்னன்னா, சங்க இலக்கியத்தில் நம்ம திருக்குறளை பார்த்தா பத்தே பத்து திருக்குறள் கொடுத்துருப்பாங்க. அந்த பத்து திருக்குறள் மருந்து என்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். அந்த பத்து திருக்குறளை நம்ம சரியா பின்பற்றணும்னா நோயே வராது அப்படிங்கிறது தான் அந்த மருந்து என்ற அதிகாரத்துக்கான மிக முக்கியமான கருத்தா சொல்லுவாங்க. எப்படி உணவு உண்ணுதல் வேண்டும் என்று அதுல வந்து தெளிவுபடுத்தியிருப்பார். அளவறிந்து, அப்புறம் நமக்கு வந்து அது ஒவ்வாமை அறிந்து, அடுத்தது அதை எவ்வாறு உண்ண வேண்டும். இது போல தனித்தனியா அந்த பத்தே பத்து திருக்குறள் உணவு பத்தி தான் அதுல வந்தே இருக்கும். அப்போ அதை தவிர வேற எதுவுமே மனிதனுக்கு நோய் தீக்கிற மருந்து கிடையாதுன்னு அதுல குறிப்பிட்டிருப்பாங்க. இப்போ நம்ம மாடர்ன் சயின்டிபிக் ஐடியா ஃபுட் வந்துடலாம். ஃபுட் வந்து இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் எனி ஆர்கானிசம் டு சர்வைவ். ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ் இஸ் கன்சர்ன், வி ஆர் டேக்கிங் மெனி வெரைட்டி ஆஃப் ஃபுட் தட் டூ இன் மாடர்ன் டைம்ஸ். ப்ரெசன்ட் டே வி ஆர் டேக்கிங் மோர் கான்டினென்டல் இன்டர் கான்டினென்டல் இன்டர்நேஷ்னல் ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து வி ஆர் டேக்கிங் இட் அவுட் இன் ஆல் த ரீஜன்ஸ் ஆஃப் த குளோப். ஸோ இன் தட் சயின்ஸ் செப்பரேட்ஸ் இட் இன் டூ டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸ். லைக் நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருளை வந்து எப்படி முக்கியமாக என்ன பிரிச்சிருக்காங்கன்னா மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னு பிரிச்சிருக்காங்க. மேக்ரோ நியூட்ரியன்ஸில் கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸில் விட்டமின்ஸ், மினரல்ஸ். ஸோ இதை தவிர முக்கியமான ஒரு காம்பனன்ட் வாட்டர். ஸோ இப்போ மேக்ரோ நியூட்ரியன், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் வாட்டர், இப்படி தான் மூணு செக்மெண்ட்டை பிரிச்சுட்டு அந்த மூணுத்துலேயும் உள்ளுக்குள்ள சப் செக்மெண்ட்ஸ் இந்த கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் ஆர் லிப்பிட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். ஸோ இதில் வந்து இந்த மினரல்ஸ்னு ஒரு செக்மெண்ட் தான் டாப்பிக்கு, பட் தட் இஸ் நாட் த ட்ரூ டாபிக். வி ஆக்சுவலி வி ஹாவ் டு கோ வெரி டீப் இன் டு த ஸோ கால்டு ஃபுட் ஆர் அதை நம் தமிழில் அமிர்தம்னு சொல்லலாம். அமுதுன்னு ஒரு வார்த்தை இருக்குது தமிழில், அது அமிர்தத்துலேருந்து வந்தது தான். உணவு அமிர்தம் போன்றது. அமிர்தம்னா என்ன சொல்லுவோம், சாவா மருந்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து இறப்பையே இல்லாமல் பண்ணுறது. அப்போ வந்து நம்ம தமிழில் இருக்கிற அந்த வார்த்தை தான் அதுக்கு மிக பொருத்தமான ஒரு வார்த்தையாக இருக்கும். அமுது, அமுது படைத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அமுதுன்னா என்னென்னா அமிர்தம் போல. அப்போ உணவு அவ்வளோ மிகப்பெரிய ஒரு விஷயம். நம்ம இந்த காலகட்டத்தில் மிக மோசமாக நம்ம உடல்நிலையை வச்சிருக்கிறதுக்கு காரணம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, அதோட கூடவே நம்ம மனநிலை. அது உணவை சார்ந்தும் மனநிலை இருக்குது. மனநிலை வந்து இது ரெண்டும் தான் நமக்கு முக்கியமான ரெண்டு ஃபேக்டர் உடம்பு ரொம்ப மோசமாக்குறது. ஸோ இப்போ அடுத்தது பார்க்கலாம். மேக்ரோ நியூட்ரியன்ஸில் கார்போஹைட்ரேட், கார்போஹைட்ரேட் இதெல்லாம் வந்து எனர்ஜி கொடுக்கறது. அது வந்து இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் சுகர்ஸ். இட் இஸ் த ஸ்டாப்பிள் ஃபுட் ஃபார் ஆல் த ஹியூமன் பீயிங்ஸ். எங்கே போனாலும் சம் ஃபார்ம் ஆஃப் கார்போஹைட்ரேட் தே யூஸ் டு டேக் ஃபார் கெட்டிங் மோர் எனர்ஜி. தட் இந்த எனர்ஜி தான், கார்போஹைட்ரேட் ஃபார்மில் இருக்கிற எனர்ஜி தான் வந்து உடம்பு ஈஸியாக அப்சார்ப் பண்ணக்கூடிய நிலைமையில இருக்கும். தட் இஸ் ஃபேட்டும் இட் இஸ் அ கார்போஹைட்ரேட் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம் அப்படின்னு தான் சொல்லணும். தட் இஸ் நாட் வாட்டர் சாலியபிள். ஃபேட் வந்து தண்ணியில் கரையாது, ஆனாலும் இட் இஸ் ஒன் ஃபார்ம் ஆஃப் கார்போஹைட்ரேட். நமக்கு வந்து தெரியும் இந்த இன்சுலின் என்ன செய்யும்னா நம்ம கார்போஹைட்ரேட்டை ஃபேட்டாக மாற்றி வைக்கும். அது வந்து குறைஞ்சி போகும்போது தான் நமக்கு டயபெட்டிஸ் வருதுன்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ வந்து குளுக்கோஸ் வந்து கிளைக்கோஜனாக மாறும். அந்த அது அந்த கண்டிஷன் வந்து அது என்ன பண்ண, கிளைக்கோஜன் வந்து இட் இஸ் இப்போ நம்ம ஓவராக சாப்பிட்றோம், அப்போ வந்து அது என்ன பண்ணும், உடம்புக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதியெல்லாம் என்ன செய்யும், அது வந்து ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால தான் நம்ம நிறைய சாப்பிட்டோம்னா குண்டாயிடுறோம்.
சோ இது இதுதான் அப்ப வந்து ஒன் ஃபார்ம் ஆஃப் அது வந்து கார்போஹைட்ரேட் டைரக்டா சொல்ல முடியாது பட் இட் இஸ் இன் அ மேனிபுலேட்டட் வே ஆஃப் கார்போஹைட்ரேட் சோ இப்போ வந்து கார்போஹைட்ரேட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமா நமக்கு தெரியும் எல்லா சீரியல்ஸ்ல ரூட் கிராப் ஸ்டார்ச்சி ஃப்ரூட்ஸ் அந்த பல்பி ஸ்டார்ச்சி அதாவது சொல்லப்போனா பனானா மாதிரி இருக்கிறது ஸோ அது போல பழங்கள்ல நிறைய இருக்கும் அடுத்தது என்ன பண்ணுவோம்னா இதுதான் வந்து நமக்கு எனர்ஜி ஈஸியாக கொடுக்கும் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்ல எல்லாம் பார்ப்போம் இந்த குளுக்கோஸ் ட்ரிங்க் வச்ச உடனே அப்படியே வந்து ஒரு சன் வந்து ஒரு ஸ்ட்ரா போட்டு ஒரு பையனோட எனர்ஜி எல்லாம் சக் பண்ணிடும் அந்த குளுக்கோஸ் குடிச்ச உடனே அவன் ஃபில் ஆயிடுவான் அப்படின்னா என்னன்னா உடனடியாக கிடைக்கும்னு அர்த்தம் இப்போ நமக்கு தெரியும் நமக்கு இன்கேஸ் இஃப் யூ ஆர் கெட்டிங் வெரி சிக் அண்ட் இஃப் யூ இஃப் யூ ஹாவ் பீன் அட்மிட்டட் இன் ஹாஸ்பிட்டல் தென் ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுப்பாங்கன்னா ட்ரிப்ஸ் போடுவாங்க அது வந்து நார்மல் சலைன்னு சொல்லுவாங்க ஸோ அதுல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா குளுக்கோஸ் தான் போகும் பார்த்தீங்கன்னா ஃப்ரக்டோஸ் குளுக்கோஸ் சுக்ரோஸ் அண்ட் சம்திங் இருக்கும் ஸோ அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் அவங்க டைரெக்டாக என்ன பண்ணுவாங்க பிளட் ஸ்ட்ரீம்லேயே அனுப்புவாங்க நமக்கு சாப்பாடு டைஜஸ்ட் ஆகி இன்டெஸ்டைனில் இருக்கிற வில்லஸ் வழியாக நம்ம வந்து பிளட் ஸ்ட்ரீம்ல கலக்கும் இவங்க டைரெக்டாக பிளட் ஸ்ட்ரீம்லேயே கொடுப்பாங்க ஸோ அதுதான் வந்து இதில் முக்கியமான ஸோ இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும் சாரி யாரோட மைக்ல இருந்தோ அலாம் வருதா என்னோட இல்லையான்னு தெரியல இஸ் இட் டிஸ்டர்பிங் உங்களுடையதான் நினைக்கிறேன் இப்ப நான் உங்களது ஆஃப் பண்ணேன் அங்க இருந்தா வருது நீங்க ஆன் பண்ணுங்க நீங்க ஸோ இதில் வந்து சிம்பிள் சுகர்ஸ் காம்ப்ளெக்ஸ் சுகர்ஸ் இருக்கும் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் பாலிசாக்கரைட்ஸ் சிம்பிள் சுகர்னா குளுக்கோஸ் லாக்டோஸ் அண்ட் சுக்ரோஸ் பாலிசாக்கரைட்ஸ்னா ஸ்டார்ச் நம்ம சாப்பிட்ற எல்லா கார்போஹைட்ரேட் சாப்பாடு தட் இஸ் மாவு பொருள்னு சொல்லுவோம் கிழங்கு வகைகள் அல்லது வந்து அந்த பல்பி ஃப்ரூட்ஸ்ல எல்லாம் இருக்கும் அது வந்து காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் அது கெமிக்கல் ஃபார்முலா சொன்னா C6H6 CHO-னு பேரு C6H6O6 இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் அதோட பாலிமர் தான் நம்ம சாப்பிட்ற பாலிசாக்கரைடு அதாவது உணவுப் பொருள் எல்லாம் அடுத்தது இதுக்கு அடுத்துதான் நம்ம வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்னு பார்க்கணும் அது வந்து ஹெல்தி கார்போஹைட்ரேட்டு அது என்னன்னா அது பேர் டயட்ரி ஃபைபர்னு பேர் இட் இஸ் அனதர் ஃபார்ம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் நம்ம சாதாரண சாப்பிட்ற சாப்பாட்டை வந்து ஸ்டார்ச்னு சொல்லுவோம் மாவு பொருள்னு இது வந்து டயட்ரி ஃபைபருங்கிறது வந்து அதே ஸ்டார்ச் தான் ஆனால் வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகாத ஃபார்மில் இருக்கும் அது என்ன பண்ணணும்னா நம்ம உணவுப் பொருள் வந்து எல்லா அந்த இன்டெஸ்டைன் வழியாக போகிறதுக்கு சப்போர்ட் பண்ணும் ஒரு ஃப்ரிக்ஷன் கொடுத்து சப்போர்ட் பண்ணும் ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா நமக்கு கான்ஸ்டிபேஷன் வருதுன்னா ஃபைபர் எடுக்கல அதனால தான் கான்ஸ்டிபேஷன் வருது சொல்கிறோம் இப்போ நம்ம வந்து ரொம்ப ப்ராசஸ்டு ஃப்ளார் மைதா பயன்படுத்தணும்னா என்ன சொல்கிறோன்னா அது வந்து ரொம்ப அதில் வந்து ஃபைபரே சுத்தமாக இருக்காது அதை தான் இந்த கெமிக்கல் இன்கிரீடியன்ட் வந்து ஃபைபர் இல்லாமல் இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்லுவோம்னா கொலோன் கேன்சர்லாம் கூட வரும் ரொம்ப அதிகமாக நம்ம அந்த மைதா சாப்பிட்டோம்னா ஸோ இது போல் இருக்குது இந்த டயட்ரி ஃபைபர் வந்து இட் இஸ் த கார்போஹைட்ரேட் மாடிஃபைடு ஃபார்ம் என்னென்னா ஒரு மெஷ் மாதிரி அது வந்துடும் இப்போ நம்ம பிளட்டு வந்து கோயகுலேஷன் நடக்கும் இல்லையா ஃபைப்ரினோஜன் ஃபைபராக மாறிடும் ஃபைப்ரினாக மாறும் அப்போ தான் பிளட்டு வெளியில் ஊஸ் அவுட் ஆகாமல் திக்காகி இப்படி மெஷ் மாதிரி வந்துடும் இப்படி போயிட்டு இருக்கிறதுல இப்படி ஃபார்ம் ஆயிரும் அந்த ஃபைப்ரினோஜன் அப்போ என்னாகும் அந்த கொஞ்சம் கொஞ்சமா இப்படி கட் பண்ணிடும் அப்போதான் நமக்கு திக் ஆயிரும் கோஆகுலேஷன் அப்போதான் நமக்கு என்ன ஆகாது ஊஸ் அவுட் ஆகாது அது போல இந்த டயட்ரி ஃபைபர் என்னன்னா காம்ப்ளெக்ஸா இப்படி இருக்கும் அந்த மெஷ் அது மாதிரி ஆயிடும் அப்போ அது என்ன பண்ணுவோம்னா திக் ஆயிடுறது நமக்கு வந்து அது அந்த
ஃபுட் எல்லாம் நம்ம உடம்பு வழியா அது எல்லாம் இன்டெஸ்டைன் வழியா போய் எக்ஸ்கிரீஷன் எல்லாம் நடக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணும், டைஜஷனுக்கும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். ஸோ ஆனால் ஓவரா நம்ம எடுக்கக்கூடாது, அது பின்னாடி வரும். நம்ம எந்தெந்த நேரத்துல இந்த ஃபுட் நல்லது ஆனால் அதையே நம்ம சில நேரத்துல எடுக்க மாட்டோம், அது வந்து மாடிஃபைடு ஃபுட். வென் வி கெட் சம் டிசீஸ் ஆர் அன்ஹெல்தி கண்டிஷன்ஸ், அப்போ வந்து நம்ம அதை மாடிஃபை பண்ணணும். இன்கேஸ் நமக்கு வந்து டயரியா இருக்குன்னா அப்ப நம்ம வந்து ஃபைபர் கண்டென்ட் இருக்குது எடுக்கக்கூடாது, ஆனா கான்ஸ்டிபேஷன் இருந்தா ஃபைபர் எடுக்கணும். ஸோ எல்லாமே வந்து நம்ம ஆப்டிமைசேஷன் தான், எந்த நேரத்துல பயன்படுத்தணுங்கிறது. இப்போ கார்போஹைட்ரேட் நம்ம நல்லது, குழந்தைங்க நிறைய சாப்பிடணும்னு சொல்றோம், அதே என்ன சொல்லுவோம், டயபெட்டிஸ் இருந்ததுன்னா அவங்க கார்போஹைட்ரேட் கட் பண்ணணும். ஸோ இது போல இருக்கு. அடுத்ததான் நம்ம என்ன பார்க்கணும், இந்த ஃபைபர் ஃபைபர் இல்லாத ரொம்ப ஹைலி ப்ராசஸ்டு ஃபுட் நம்ம இந்த காலத்துல பயன்படுத்துறதுனால என்னெல்லாம் வருதுன்னா கோலன், ரெக்டல் கேன்சர், அல்மோஸ்ட் அதர் கேன்சர்ஸ், இன்னும் நிறைய கேன்சர் கூட இந்த ஃபைபர் இல்லாத ப்ராசஸ்டு சுகர்ஸ், அதுதான் நிறைய இப்போ வந்து இந்த பேக்கெட் ஃபுட்டு ஐட்டம்ல நிறைய வருது. என்னன்னா சால்ட்டும், அதாவது அன்னெசரி அன்வான்ட் அன்ஹெல்தி சால்ட், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அண்ட் இந்த ப்ராசஸ்டு சுகர்ஸ், இதுதான் வந்து இப்போ இருக்கிற எல்லா பேக்கெட் ஃபுட் ஐட்டம். எதெல்லாம் ரெடி டு ஈட், இல்லை வந்து அப்படியே நம்ம உடனே எடுத்து சாப்பிடலாம், இல்லைன்னா ரெடி டு குக், ரெடி டு ஈட், இந்த மாதிரி இருக்கிற எல்லா பொருளையும் இருக்கிற முக்கியமானது என்னன்னா ஃபைபர் இருக்காது, மோர் சுகர்ஸ், அடுத்தது மோர் சால்ட்டு, ப்ராசஸிங்காக யூஸ் பண்ணுற எம்எல்சி ஃபயர், கலரிங் ஏஜென்ட், ஃப்ளேவரிங் ஏஜென்ட், எல்லாமே ஸ்டெபிலைசிங் ஏஜென்ட், எல்லாம் இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. எதுக்குன்னா ஈவன் பிரஸ்ட் கேன்சர், அப்புறம் வந்து ஹார்ட் டிசீசஸ், டயபெட்டிஸ், ஒபிசிட்டி, ஸோ இது போல் நிறைய வந்து இந்த பொருள் இருக்குது. இப்போ நம்ம என்ன சொல்லணும், மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் எல்லாருமே வந்து தே ஜஸ்ட் வாண்ட், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூரோப்பியன் முன்னாடிலாம் யூரோப்பியன் மூவியில் பார்த்தா அவங்கெல்லாம் அங்கே குக் பண்ணுறதை பார்க்கலாம், பழைய கிளாசிக்கல் ஹாலிவுட் மூவிஸ் பார்த்தா. இப்போ பார்த்தா அவங்க வந்து ஃப்ரிட்ஜிலேருந்தும் கபர்ட்லேருந்தும் எடுத்து அப்படி அவனில் வச்சு ரீஹீட் பண்ணிட்டு அப்படி சாப்பிட்றாங்க. அதை பார்த்து பார்த்துட்டு இப்போ என்ன எப்படி இருக்குன்னா நம்மளும் அந்த மாதிரி பாக்கெட்டில் இருக்கணும். பால் கூட 6 மந்த்ஸ் கெட்டு போகாது, கபர்டு ஃபுல்லாக வாங்கி வச்சுக்கலாம், எப்போ வேணால் எடுத்து சாப்பிட்டுக்கலாம், சமைக்கவே வேண்டாம், நோ கிச்சன், நத்திங். ஆனால் நம்ம என்ன செய்கிறோன்னா இப்போ இங்கே இருக்கிறவங்க கூட ஈவன் சில பேர் நம்ம பெண்கள் எப்போ பார்த்தாலும் சமைக்கிறாங்க, அதனால வந்து நம்ம இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு நினைக்கிற ஒரு மனநிலை கூட இருக்குது. ஆனால் அது கரெக்டு தான், நானும் ஒரு ஃபெமினிஸ்ட், நானும் அதெல்லாம் சப்போர்ட் பண்ணுற ஒரு ஆள் தான். ஆனால் என்னன்னா சமைக்கிறதே நிறுத்தக்கூடாது, பெண்கள் சமைக்கிறத குறைக்கணும், எல்லாரும் சமைக்கணும், ஆண்களும் சமைக்கணும், வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணணும், அப்போ நம்ம ஹெல்தியாக இருக்க முடியும். ஸோ அடுத்தது நம்ம என்னன்னா இந்த ஃபைபர் சொன்னால இது காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட், அதுதான் ஃபைபர். அடுத்து மேக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸ், அதான் லிப்பிட்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுவும் எனர்ஜி கிவிங் ஃபுட்டு, ஆனால் டைரக்டாக சாப்பிட்ட உடனே எனர்ஜி கிடைக்காது, அது வந்து மாடிஃபை ஆகி நமக்கு கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதே மாதிரி தான், ஏன்னா டூ வே ப்ராசஸ், அது வந்து சுகராக மாறி திருப்பி நமக்கு அது எனர்ஜியாக கிடைக்கணும், சுகர் டைரக்டாக எனர்ஜி கொடுக்கும். ஸோ இது வந்து நமக்கு எல்லாம் தெரியும், எல்லா ஆயில், பட்டர், கீ, அப்புறம் வந்து இந்த சீஸு அந்த மாதிரி எல்லாத்துலேயும் இருக்கும், எல்லா ஆயில்ஸும் நமக்கு வந்து கிடைக்குது. இதில் வந்து இது என்னன்னா நம்ம உடம்புல கார்போஹைட்ரேட் எவ்வளோ சீக்கிரமா எனர்ஜி கொடுக்குமோ, எவ்வளோ சீக்கிரம் டைஜஷன் ஆகும், அதை விட கொஞ்சம் இட் வில் டேக் சம் மோர் டைம் டு கெட் டைஜஸ்டட், அசிமிலேட்டட் அண்ட் அப்சார்ப் பை த பாடி. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸ், அது வந்து வாட்டர் இன்சாலிபிள், அது இன்சாலிபிள் இன் வாட்டர். ஸோ இது இந்த ஃபேட் வந்து நம்ம நிறைய என்ன தெரிஞ்சிருக்குன்னா ரொம்ப இட் இஸ் பேட் ஃபார் அவர் ஹெல்த் அப்படின்னு தெரியும். ஆனால் ஃபேட் எதனால நம்ம உடம்புல இருக்கு, ஃபேட்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் தான் நம்ம உடம்புக்கு, அதனால தான் நம்ம உடம்புல இருக்குது. அதுதான் வந்து நம்ம ஸ்கின்னு நம்ம ஆர்கன்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணும், ஒரு லேயர் இருக்கும், ஒரு ஷெத் மாதிரி. மீட் சாப்பிட்றவங்க, நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு தெரியும், அந்த மீட்டு நம்ம கட் பண்ணும் போது எல்லா ஒரு ஆர்கனை சுற்றியும் ஒரு அந்த அந்த கொழுப்பு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும், அட்லீஸ்ட் ஒரு தின் லேயராது இருக்கும். ஏன்னா அது வந்து இட் கிவ்ஸ் த குஷன் டு த ஆர்கன், அது வந்து மெக்கானிக்கல் சப்போர்ட்டும் கொடுக்கும், அதை வந்து தெர்மல் சப்போர்ட், எல்லா விதத்துலேயும் அதை வந்து என்ன சொல்றது, ஒரு இன்சுலேஷன் மாதிரி, அவ்வளோ அதை சேஃபாக வச்சுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு பொருள் தான் வந்து ஃபேட். அது வந்து நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ஹெல்தியாக, இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு பார்த்தா ரொம்ப சப்பியாக அப்படியே பவுன்சி ஸ்கின் இருக்கும், வயசானப்புறம் நமக்கு வந்து தோல் எல்லாம் சுருங்கி போயிடும், அது வந்து இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஃபேட் கண்டென்ட். அவங்களுக்கு அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்,
அப்புறம் அந்த பாடி ஹால், அப்புறம் பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றது, அது வந்து அதான் இன்சுலேஷன் மாதிரி இருக்கிறதுனால நமக்கு என்ன பண்ணோம்னா ரொம்ப கோல்டாகவும் ரொம்ப ஹாட்டாகவும் ஆகாம கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு வந்து நமக்கு பாடியில ஃபேட் ரொம்ப தேவை. அடுத்து ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ் நம்ம சாப்பிட்றத வந்து அந்த ஃபேட்டை தான் டைஜஸ்ட் பண்ணும், அதாவது ஏ டிஇ கே இதெல்லாம் வந்து இந்த விட்டமின்ஸ் எல்லாம் வந்து ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ். இப்போ இதெல்லாம் டைஜஸ்ட் பண்ணணும்னா நமக்கு அந்த ஃபேட் இருக்கணும். அடுத்தது செல்லுலர் மெட்டபாலிசம் நடக்கிறதுக்கும் இந்த ஃபேட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது இது கான்சன்ட்ரேட்டட் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, அதாவது நிறைய குளுக்கோஸ் வைக்கிறத ரொம்ப சுருக்கி பேக் பண்ணி, நம்ம ஜிப் ஃபோல்டர்லாம் வச்சுருக்கோம்ல அது போல் அது பேக் பண்ணி சின்ன இடத்துல எனர்ஜியாக வச்சுக்கோம். ஸோ நிறைய கார்போஹைட்ரேட்டை ஸ்டோர் பண்ணுறது கஷ்டம், ஆனால் சின்னதாக ஃபேட் ஆகி அதை ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபேட்டு. அதுல என்னன்னா நமக்கு தெரியும் ஒரு நிறைய, இது வந்து ரொம்ப காமன், ஸோ எவ்ரி ஒன் நோ அபவுட் திஸ் எல்டிஎல் அண்ட் ஹெச்டிஎல். இது ரெண்டு ஃபார்மாக இருக்கு, ஒன்று வந்து டிரான்ஸ் ஃபேட்டுன்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து எல்டிஎல் லெவல். இப்போ வந்து அந்த டிரான்ஸ் ஃபேட்டை நம்ம வந்து ரொம்ப குறைச்சிடணும், ஏன்னா அது வந்து ஈஸியாக அந்த சீலேஷன்னு சொல்லுவோம், அது போல் போய் மற்ற உள்ளுக்குள்ளே போய் அந்த ஃபேட்டு ஸ்டோர் ஆகி இருக்கிறதுக்கு வாய்ப்பாயிடும். இப்போ எல்டிஎல் நிறைய இருந்ததுன்னா அது ரிஸ்க் ஆஃப் அந்த ஹெச்டிஎல் லெவல்ல குறைச்சிடும். ஓஎல் அது என்ன பண்ணணும்னா அந்த கரோனரி ஹார்ட் டிசீஸ் வரத்துக்கெல்லாம் காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி, அதால சடன் டெத்து கூட நடக்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த டிரான்ஸ் ஃபேட்டை ரொம்ப அவாய்ட் பண்ணணும். ஆனா இந்த நேரத்தில் நான் வந்து ஒரு அதாவது திஸ் மேபி ஆப்போசிட் டு மாடர்ன் சயின்ஸ் பட் தட் இஸ் த ஃபேக்ட், சித்த மருத்துவத்தில் சொல்ற மிக முக்கியமானது என்னன்னா இப்போ இன்கேஸ் ஒரு இன்ஃப்ளமேஷன் வருது, அதாவது இன்னும் சொல்ல போனால் இன்ஃப்ளமேஷன் கூட இல்லை ஒரு ஊண்டு மாதிரி ஒரு சின்ன காயமாட்டோம், இப்போ இன்கேஸ் நம்ம பிளட் வெசலில் ஒரு இடத்துல வந்து டேமேஜ் அதை ஊஸ் அவுட் ஆகிற அளவுக்கு தின் ஆகிடுதுன்னா அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா உடனே வந்து ஃபேட் வந்து அதை ஃபில் பண்ணி சேவ் பண்ணும். அது எப்படின்னா நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம முத்து இருக்குல்ல சிப்பி முத்து சொல்லுவோம்ல பேர்ல், அந்த பேர்ல் ஃபார்மேஷன் ஆக்சுவலாக எப்படி நடக்கும்னா அது வந்து மொலஸ்க், அது சாஃப்ட் பாடிட் அனிமல், அதுக்கு வந்து நம்ம தெரியும் மேலே வந்து ஒரு ஷெல் இருக்கும், இன்கேஸ் அது அந்த தண்ணிலாம் உள்ளே போகும்போது ஒரு மண்ணோ ஒரு ஒரு ஃபாரின் பாடி அதை போய் அந்த சாஃப்ட் பாடியை ப்ரெஸ் பண்ணி உறுத்துற மாதிரி அதுக்கு இருந்ததுன்னா உடனே என்ன பண்ணணும்னா அது வந்து ஒரு செக்ரீட் பண்ணும், அதுதான் கால்சியம் செக்ரேஷன், அந்த கால்சியம் தான் வந்து பேர்லாக ஃபார்ம் ஆகும். அப்போ ஒரு பேர்ல் ஒரு ஒரு சிப்பிக்குள்ள இருக்குதுன்னா என்ன அர்த்தம்னா அதுக்குள்ள ஏதோ ஒரு ஃபாரின் பாடி போய் அதை தொந்தரவு பண்ணிருக்கு, அந்த அந்த சிப்பியில சிப்பியை சேவ் பண்றதுக்காக தான் வந்து அந்த அதோட உடம்பை பாதுகாக்கிறதுக்காக தான் அந்த கால்கேரியஸ் மெட்டீரியல் ஃபார்மேஷன் இருக்கும், தட் இஸ் த பேர்ல். ஸோ இது நம்ம வந்து நம்ம உடம்புலையும் வச்சுருந்தோம், எங்கேயாவது ஒரு இடத்துல கட்டி வருதுன்னா என்ன அர்த்தம்னா சம் ஃபாரின். இப்போ என்னன்னா சில பேர் வந்து சில சர்ஜரி பத்திலாம் நீங்க வந்து நியூஸ்ல எல்லாம் படிச்சிருக்கலாம், இந்த பாலித்தீன் பேக்கெட்ஸ் இருந்தது இல்லைன்னா வந்து முடி வந்து ஒரு பண்டிலா இருந்தது, அதாவது இந்த பிள்ளைக்கு வயிறு வலிக்குதுன்னு கூட்டிட்டு போனாங்க, பார்த்தா பெரிய பண்டில் அப்படியே அது வந்து மேலே கட்டி மாதிரி ஸ்கேன் பண்ணி பார்த்தா உள்ள ஐட்டில் கட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த கட்டி உள்ளுக்குள்ளே பார்த்தா வெறும் முடி இருக்கும், இல்லை ஏதோ ஒரு பிளாஸ்டிக் ஆப்ஜெக்ட் இருக்குது இப்படிலாம் நம்ம படிப்போம். அது என்னன்னா அது வந்து வெளியில் டிஸ்போஸ் ஆகாமல் உள்ளுக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கு, அது என்ன பண்ணணும்னா தட் இஸ் அ ஃபாரின் பாடி தட் டிஸ்டர்ப்ஸ் த சர்ஃபேஸ், அந்த நம்ம ஸ்டமக்கில் இருக்கும் போது அதை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா ஸ்டமக்கு ஒரு அதுக்கு அதை ப்ரொடெக்ட் பண்ணிடும், அதாவது ஒரு பல்ப் மாதிரி ஒரு ஃபார்ம் பண்ணி அது அப்படியே இருக்கும், இதை வந்து அப்ஸ்ட்ரக்ட் பண்ணாம இந்த சர்ஃபேஸ் அதை ஸ்டமக்கை அப்ஸ்ட்ரக்ட் பண்ணாம அப்படிதான் கட்டி வரும். அப்போ அது மாதிரியே இது என்ன பண்ணும்னா அந்த பிளட் வெசல்ஸ்ல எல்லாம் இன்கேஸ் ஏதாவது டேமேஜ்னா நம்ம காயம் அடிபட்டு காயம் இல்லை நம்மளோட வீக்னஸால ஹெல்த் நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சியால. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெங்கு ஃபீவர் வந்தபோது ரொம்ப சிவியராக இருந்தால் அந்த ஐலிட்ஸ்லேருந்து இருக்கிற கேப்பில் கம்மிலேருந்துலாம் ப்ளீட் ஆகும், ரத்தம்லாம் சொட்டும், நானே பார்த்துருக்கேன். இந்த இடத்துல இந்த ரத்தம் ஊஸ் அவுட் ஆகிடும், அப்படின்னா என்னென்னா பிளட் ரொம்ப தின் ஆகிடும், நம்ம இந்த அந்த செல்லுக்கு இருக்கிற இடைவெளி அந்த இப்படி இருக்கிற டைட்டாக இருக்கிறது இப்படி லூசன் ஆன மாதிரி, அப்போ அதுலேருந்து ஊஸ் அவுட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார்னியல் பிளட் ஊசிங் அவுட் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்,
தட் இஸ் ரெட்டினா ரெட்டினாலலாம் பிளட் ஊஸ் அவுட் ஆகுது அப்போ அது மாதிரி அந்த அது ஹெமரேஜ்னு சொல்ல முடியாது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கசிஞ்சு வர மாதிரி அப்போ வந்து அந்த வால் வந்து ரொம்ப வீக் ஆயிரும் அந்த வாஸ்குலர் வால் ரொம்ப வீக் ஆகிற இடத்துல பிளட்டா ஊஸ் அவுட் ஆகக்கூடாதுன்னு என்ன செய்யும்னா இந்த ஃபேட் போய் கோட் ஆகும் ஆக்சுவலா நம்ம வெசல் பிளாக் தூரவும் இந்த மாதிரி அந்த வெசல்ல வர்ற வீக்னஸ் ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்காக தான் உடம்பு செய்யுது அது மாடர்ன் மெடிக்கல் சிஸ்டம்ல இருக்குதான்னு தெரியாது இல்லைன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அது நம்ம ஃபேட்டால கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ஆயிடுச்சு அதனால அங்க வந்து ஃபேட் டெபாசிஷன் இருக்கு ஸோ ஃபேட் டெபாசிஷனால வாஸ்குலர் பிளாக்கேஜ் இருக்கு அதனால அந்த ஃப்ளோ வந்து கன்ஸ்ட்ரிக்டட் கன்ஸ்ட்ரிக்ஷன் மாதிரி இருக்கிறதுனால சின்னதாயிடும் இவ்வளவு பெருசுக்கு இருக்கிறது ரொம்ப சின்னதாயிடும் அப்ப அது வழியா பிளட் போக முடியாது அப்ப வந்து பிளாக் வந்து அதான் கரோனரி ஹார்ட் டிசீஸ் சடன் கார்டியாக் அரெஸ்ட் எல்லாம் சொல்றாங்க ஸோ ஆனா உண்மையிலே என்ன பண்ணணும்னா ஏன் வந்து அந்த பிளட் வெசல்ஸ் வீக் ஆகுதுன்னு பார்க்கணும் அது வந்து ரொம்ப முக்கியமா ஸ்ட்ரெஸ் அது வந்து மிக முக்கியமான காரணம் நம்ம உடம்புல இருக்கிற ஆர்கன்ஸ் வீக் ஆகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் கண்டிஷன்ஸ் அந்த இப்போ பார்த்தீங்கன்னா அதை நம்ம வந்து இது அப்படியே எக்ஸாக்டா பொருந்தாது பட் யூ கேன் ஜஸ்ட் கம்பேர் இது வந்து நம்ம எங்க போகணும்னா திருப்பி ஹார்மோன்ஸ்க்கு போகணும் ஹார்மோன்ல இருந்து ஹவ் மெட்டபாலிசம் இஸ் ஹேப்பனிங் அதாவது செல்லுலர் மெட்டபாலிசம்க்கு போகணும் இந்த நீட் கனெக்ஷன் டீப் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜிக்கல் ரியாக்ஷன்ஸ் நம்ம படிக்க வேண்டியிருக்கும் அப்ப என்ன நடக்கும்னா அந்த நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல் கண்டிஷன்ல ஈவன் வந்து ஒரு டெட்லைன் வச்சு நம்ம இது போடுவோம் இல்லையா டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க இந்த தேதிக்குள்ள நம்ம இதை முடிச்சிருக்கணும் இதை நம்ம வந்து இந்த ஃபைல் இது பண்ணிடணும் இந்த ப்ராஜெக்ட் சப்மிஷன் டேட் அப்படின்னு அது கூட ஒரு குழந்தை வந்து சீக்கிரம் முடி இன்னொரு 5 minutes இருக்கு ஆட்டோவுக்கு சீக்கிரம் செஞ்சுட்டு சீக்கிரம் சாப்பிடு அது கூட ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் தான் ஆனா நம்ம என்ன பண்ணோம்னா டெய்லி காலையில எழுந்ததுலேருந்து சீக்கிரம் எந்திரி சீக்கிரம் சாப்பிடு சீக்கிரம் தூங்கு சீக்கிரம் டாய்லெட் போ சீக்கிரம் குளிச்சுட்டு வா சீக்கிரம் 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 அப்ப அந்த குழந்தை வந்து எப்பவுமே ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் இந்த காலத்துல வந்து யங் ஏஜ்லயே ரொம்ப இந்த மாதிரி வெசல் பிளாக் எல்லாம் வரத்துக்கெல்லாம் அதெல்லாம் ஒரு பெரிய காரணம் அடுத்ததா வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் எல்லாம் வருது ஆக்சுவலா நான் இதுல இருந்து ரொம்ப டீவியேட் ஆகி போயிடுவேன்னு நினைக்கிறேன் ஸோ நான் திருப்பியும் இதுக்கு வந்துடுறேன் இப்போ வந்து எசென்சியல் நியூட்ரியன்ஸ் அடுத்தது டிரான்ஸ்ஃபேட் குறைக்கணும் ஸோ அடுத்ததான் நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்தது நம்ம வந்து விட்டமின்ஸ் அது வந்து எல்லாருக்கும் விட்டமின்ஸ் பற்றிலாம் நிறைய தெரியும் வைட்டல் மினரல்ஸ் தட் இஸ் கால்டு விட்டமின்ஸ் அப்போ வந்து இதில் நிறைய விட்டமின் ஏபிசிடி எல்லாம் இருக்குது ஸோ இதை பற்றி வந்து ரொம்ப டீட்டெயில்டாக படிக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம இன்டர்நெட்டில் எல்லாருக்குமே கிடைக்கும் பட் இது நிறைய மெட்டபாலிசம் லெவலில் வந்து ரொம்ப பெரிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணும் அதாவது டைஜஷன்ல செல்லுலர் மெட்டபாலிசம் ஈவன் அந்த ஹார்மோன் செக்ரீஷன்ஸ் ஆல் பயாலஜிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் செக்ரீஷன்ஸ் தட் ஆர் ஹேப்பனிங் இன் த பாடி ஆர் மெயின்டைன்டு பை த வைட்டல் மினரல்ஸ் அதில் வந்து ரொம்ப ட்ரேஸ் ரொம்ப கம்மியான அளவில் தான் நமக்கு தேவைப்படும் ஆனால் அது மிகப்பெரிய வேலைகளை செய்யும் பார்த்தீங்கன்னா சைக்கலாஜிக்கல் அந்த டிப்ரெஷன் பேஷண்ட்ல மோர் தென் 70% பீப்புள் வந்து அதாவது இப்போ இருக்கிறதுல இந்த குரோமியம் டெஃபிஷியன்சியால 60% கிட்ட கூட குரோமியம் டெஃபிஷியன்சியால இது டிப்ரெஷன் வருது அப்போ குரோமியம் சப்ளிமெண்ட் பண்ண உடனே அவங்களுக்கு டிப்ரெஷன் போயிடுது குறைஞ்சிடுதுன்னு சொல்லிட்டு மாடர்ன் சயின்ஸில் சொல்லியிருக்கிறது ஸோ அது போல ட்ரீட் பண்ற விஷயங்கள் இருக்கு ஆனால் இந்த குரோமியம் டெஃபிஷியன் மெனக்கிட்ட போய் குரோமியம் எங்கே இருக்குன்னு மெட்டலாக எடுத்தா சாப்பிட்றோம் இல்லை சாப்பாட்டில் சில சில உணவுப் பொருள் இருக்குது ஆனால் இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இதில் இருக்கிற இந்த மினரல்ஸ் எல்லாம் இதில் பார்த்தா பேரெல்லாம் சொல்லணுமா தயமின் ரிபோஃப்ளூவின் பைரடாக்சின் கோபாலம் சைனோகோபாலமின் இது போல் இருக்குது அஸ்கார்பிக் ஆசிட் இதுக்கெல்லாம் பேர் நீங்களே பார்த்துக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கிற விஷயங்களை தவிர கொஞ்சம் உள்ளுக்குள்ள போய் புரிய வேண்டிய விஷயங்களை நிறைய சொல்லணும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த விட்டமின் பேரு இல்லைன்னா எதெல்லாம் அதுக்கான ஃபுட் ஐட்டம் அப்புறம் அது என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் செய்யும் அதெல்லாம் நம்ம சும்மா அப்படி கூகுளில் டைப் பண்ணால் எல்லாருக்குமே கிடைச்சிரும் ஆனால் அதெல்லாம் தாண்டி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால நான் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லலை கொஞ்சம் கொஞ்சம் சயின்ஸை சொல்லணும் இல்லையா மினரல் நியூட்ரிஷன் தலைப்பு வச்சுட்டு நம்ம அதை சொல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு நல்லா சொல்லிட்டுருக்கேன் ஸோ இந்த ஃபேட் பற்றின ஒரு ரெவலேஷன் வந்து நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் அதாவது எப்போவுமே இந்த கண்டென்ட் படி நம்ம போனோம்னா மாடர்ன் சயின்டிஃபிக் கண்டென்ட் படி போனோன்னா அது பேசாமல் போயிட்டே இருக்கும் ஆனால் அதோட பேரலாம் அதோட ரெலவென்ஸ் இல்லைன்னா வந்து ஹவு இந்த என்ன சொல்கிறது
அந்த நம்ம அதை எப்படி மாத்தி புரிஞ்சிட்டு இருக்கிறோம், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்மளை எவ்வளோ ஒரு மோசமான உடல்நிலையை நோக்கி கொண்டு போகுது அப்படிங்கிறது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வாஸ்குலர் பிளாக்குக்கு ரொம்ப முக்கியமான காரணம் இதுதான். இது நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம வந்து வெசல் பிளாக்கு வரதை வந்து எப்படி தடுக்கலாம்னு பார்க்கலாம். வெறும் கொலஸ்ட்ரால குறைக்கிறதுக்கான மாத்திரைகள் சாப்பிட்றதால கொலஸ்ட்ரால் குறைஞ்சிடாது. அடுத்தது ரொம்ப முக்கியமாக அந்த ட்ரைக்ளிசரைட்ஸ்க்கு வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தான் டாக்டர்ஸே சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இதில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா முக்கியமாக ரெண்டு விஷயம் நடக்கும். எனர்ஜி பேர்ன் அவுட் பண்ணுறது ஒன்று, அது வந்து வெறும் ஃபேட்டை குறைக்கிறதுக்கு இல்லை வெயிட்டு குறைக்கிறதுக்குன்னு சொல்லுவோம். உண்மையிலே வந்து ஹவு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரெடியூசஸ் த கொலஸ்ட்ரால் லெவல் அல்லது என்ன சொல்றது பாடியை வந்து ஹெல்தியான நிலைக்கு கொண்டு போறதுங்கிறது வந்து இட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். நம்ம ஸ்போர்ட்ஸ் மெடிசன் படிச்சோம்னா அதுல தெரியும், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணும் போது நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ஹார்மோன்ஸ் எப்படி கனெக்ட் ஆயிருக்கு, கார்டிசால் ப்ரொடக்ஷன் எப்படி இருக்கு. ஸோ இது போல அந்த வந்து நம்ம அந்த அது அந்த கனெக்டிவிட்டிக்கு போயிட முடியும். அப்ப ஹார்மோன் சேஞ்சஸ் அண்ட் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் வந்து ஹெல்தி எஃபினெஃப்ரின்னு படிப்போம், நான் எஃபினெஃப்ரின் எஃபினெஃப்ரின் அதெல்லாம் வந்து ஹாப்பி ஹார்மோன்ஸ்னு பேர். அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் எப்போ ப்ரொடியூஸ் ஆகும்னா நம்ம ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருக்கும் போது, அதாவது ஸ்ட்ரெனுவஸ் ஜாப் இல்லை, ஹாப்பியான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. அப்போ வந்து என்னன்னா ஒரு ஹோல் ஹார்ட்டடாக ஈவன் வந்து ஒரு பெருக்கிறது கூட சந்தோஷம் கொடுக்கும். எப்போன்னா நம்ம விருப்பமாக செஞ்சோன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கூட ஐயோ இது எப்படியாவது வெயிட் குறைக்கணும் அப்படின்னு பண்ணோன்னா தட் ஒன் கிவ் யூ த ரிசல்ட். அப்போது இன்வால்வா ஒரு ஒரு என்ன சொல்றது இப்போ கார்டனிங்லாம் செய்யும் போது ரொம்ப நல்லா வரும். ஸ்விம்மிங் பண்ணும் போது அதையும் வந்து யூ ஷுட் நாட் டூ இட் அஸ் அன் எக்ஸசைஸ் ஆர் கலோரி பர்னிங் ப்ராசஸ் வெயிட் ரிடக்ஷன் மெத்தட் அப்படியெல்லாம் பண்ணாமல் இஃப் யூ என்ஜாய் இட் அண்ட் தென் யூ வில் ஃபீல் த டிஃப்ரென்ஸ். வந்து என்னோட சிஸ்டர் வந்து வெயிட்டு குறைச்சிருந்தா அப்போ வந்து என்னோட அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேட்டப்போ எப்படி நீ செஞ்சேன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அப்படின்னு சொன்னாலாம் அது எப்படி நாங்கள் கூட தான் சந்தோஷமாக இருக்கேன் சந்தோஷமாக தான் நிறைய சாப்பிட்டு வெயிட் போடுதுன்னு சொன்னாங்களாம். பட் அலாங் வித் தட் அவள் வந்து ஸ்விம்மிங்கும் ஹாப்பினஸையும் சேர்த்து அங்கே சொல்லியிருந்தான். அவள் ஸ்விம்மிங் போன போது அவன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, அப்போ எனக்கு ரெண்டுமே சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னான். ஸோ அது போல் முக்கியமானது என்னென்னா இந்த எஃப்என்எஃப்ரேன் ஃபார்மேஷனும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணும் போது ட்ரைக்ளிசரைட்ஸ் குறையிறதுக்கும் நம்ம ஹெல்தி ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கும் டைரக்டாக பேர்ன் அவுட் கேலரி பேர்ன் அவுட் பண்ணுறதுனாலையோ ஃபேட் ரெடியூஸ் பண்ணுறதுனாலையோ நம்ம ஹெல்தி ஸ்டேட்டுக்கு போகல. நம்மளோட ஹாப்பி ஹார்மோன்ஸ் நம்ம உடம்பு ரொம்ப ஹெல்தியான ஸ்டேட்டுக்கு கொண்டு போகும். அப்போ வந்து ரெண்டு விஷயம், அதாவது மென்டல் காம்னஸும் ஃபிசிக்கல் எக்ஸூபரன்ஸும் வரும். அப்போ ஃபிசிக்கலி ஃபீல் வி ஃபீல் வெரி ஹாப்பி அண்ட் என்ன சொல்கிறது ஒரு நிறைவான சாட்டியேட்டட் ஃபீலிங்னு சொல்லுவோம். சாப்பிட்ட அப்புறம் திருப்தியாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சாட்டியேஷன் வந்து ஒரு ஒரு செல்லுலர் லெவலில் நடக்கும். அது ரெண்டு காரணத்தால் நிகழும். ஒன்று வந்து செல்லுலர் இப்போ வந்து ஒரு ஸ்பாஞ்சை நம்ம வந்து ஒரு ஏதாவது ஒரு தண்ணியில் ஒரு வச்சிட்டோன்னா அதெல்லாம் அப்சார்வ் பண்ணிக்கும். நம்ம ஸ்குவீஸ் பண்ண உடனே அதெல்லாம் தண்ணியெல்லாம் கொட்டிடும் இல்லையா. அது போல் நம்ம வந்து நம்ம உடம்பெட்டி டர்ன் பண்ணும் போது நம்ம நம்ம ஒரு ஒரு செல்லும் ஒரு ஒரு டிஷ்யூவில் இருக்கிற ஒரு ஒரு செல்லும் என்ன பண்ணுன்னா அது வந்து ஸ்க்வீஸ் அவுட் பண்ணி திருப்பியும் ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஒரு அதில் வந்து நிறைய அந்த அந்த இதில் வச்சுப்போம், ஏன் ஒரு ஸ்பாஞ்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு விஸ்கஸான ஏதோ ஒரு பொருளை தொடச்சிட்டீங்க, அதை திருப்பி க்ளீன் பண்ணும் போது என்ன செய்வீங்கன்னா சோப் வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு திருப்பியும் புரிஞ்ச உடனே அந்த ஸ்பாஞ்ச் எப்படி ஆகிடும், ஃப்ரெஷ் ஆகிடும் இல்லையா. அது போல தான் நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிப்போ நம்ம செல் வந்து அந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷன் அப் ஆகும். ஸோ இதுக்கு வந்து முக்கியமான ரெண்டு காரணம் ஃபிசிக்கல் மூமெண்ட்டு அண்ட் தென் த ஹார்மோனல் எஃபினஃப்ரின் ஹார்மோனல் சேஞ்ச். ஸோ தீஸ் டூ மேக்ஸ் த பாடி டு பி இன் அ சாட்டியேட்டட் ஃபீலிங் இலேட்டட் மூட். ஸோ அப்போ மைண்டு ரொம்ப குவயட் ஆயிரும். லைக் நீங்கள் எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு ரொம்ப நல்லா ஹாப்பியாக பண்ணலாம் விளையாண்ட, அதனால தான் விளையாட்டை விட ஒரு பெரிய என்ன சொல்றது எக்ஸசைஸ் கிடையாது. ஆனால் விளையாட்டையும் இப்போ காம்படிஷன் ஆயிடுச்சு, ஸோ தே ஆர் ஸ்ட்ரெஸ்ஃபுல் அபவுட் வின்னிங் த கேம். பட் நான் வந்து சின்ன கிளாஸ் படிக்கையில் ஒரு சாமசெட் ஓ ஹென்ரி எழுதுனா ஒரு ஸ்போர்ட்டிங் ஸ்பிரிட்னு ஒரு லெசன் செவன்த்லேயே எயித்துலேயே படித்தேன். பட் இட் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆர்ட் எஸ்ஏ என்னோட வாழ்க்கையில் நான் வந்து பல நேரத்தில் கோட் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு எஸ்ஏ அது. இப்போவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓ ஹென்ரியோட ஏதாவது கலெக்ஷன் ஆஃப் எஸ்ஏயில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்போர்ட்டிங் ஸ்பிரிட் கிடைக்கும், நீங்கள் அதை படித்து பாருங்க. அதை நம்ம சாதாரணமாக தினசரி இதில் பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடந்ததுன்னா இந்தியா பாகிஸ்தான் நடந்ததுன்னா கிரிக்கெட் ஃபேன்ஸ் இந்தியாவில் இருக்கவங்களுக்கு எல்லாம் பிபி ரைஸ் ஆயிருக்கும், ஐயோ எப்படா அவங்க கிட்ட மட்டும் நம்ம ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் த இப்போ வந்து ஈவன் நம்ம என்ன சொல்லுவோம் கலை கலைக்காகவும் விளையாட்டு சந்தோஷத்துக்காகன்னு யாரும் இல்லாமல் விளையாட்டு போட்டிக்காகன்னு ஆயிடுச்சு.
சோ அதனால இப்ப விளையாட்டும் மோசமாயிடுச்சு. அதனாலதான் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் நான் சஜஸ்ட் பண்றது என்னன்னா, குழந்தைங்களை வந்து டோன்ட் ட்ரெயின் தெம் டு பிகம் அ சாம்பியன், ஜஸ்ட் மேக் தெம் play happily to have a happy mood and body abin solla and the healthy body and happy mind. So velayattengiradhu yerkile naai kutti kuda velayadum, neenga pathina kuttile ella maadu kannu kutti ella kudikum. So adu vandu romba iyalbanadhu, ella manidhargalukkullayum oru kulandha irupanga, avanga ella neram velayada virumbuvaanga. Periyavangal aanone nam enna pannuvom, ayyo nam velayandana yaradha adha nanichupaanga nu solittu enna panna mattom na nam velayadave mattom. சும்மா ஒரு குதிக்கிறது பாட்டு பார்த்தனே டான்ஸ் ஆடணும்னு தோணும், ஆனா யாரும் ஆட மாட்டாங்க கொஞ்சம் வளர்ந்தப்புறம். சோ இது எல்லாரும் மனசுக்குள்ளயும் இருக்கும், ஆனா எல்லாரும் மத்தவங்களை பத்தி யோசிச்சு யோசிச்சு நிறுத்திடுவோம், ஆனா எல்லாருமே ஆடுறதுக்கு பிரியப்படுவோம். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு அந்த ஒரு என்ன சொல்றது அந்த நம்ம சோசியல் டேபூஸ் எல்லாம் விட்டுட்டு நம்ம செஞ்சோம்னா உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியா இருப்போம், ஹெல்தியா இருப்போம். இப்போ பார்த்தா அந்த காலத்துல விவசாயம் பண்ணவங்க, அந்த காலத்துல வேலை செஞ்சவங்க எல்லாம் வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருந்ததுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னா, அவங்க செய்யற வேலையை வந்து அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா ஏத்தம் இறைச்சாங்கன்னா ஒரு பாட்டு, நாத்து நடும் போது ஒரு பாட்டு, அந்த உரல் இடிக்கும் போது ஒரு பாட்டு, எல்லாம் ஒரு ஒரு செய்யும் போதும் தாளாட்டும் போது ஒரு பாட்டு, அந்த உன் தொட்டில் ஆட்டும் போது என்ன வேலை செஞ்சாலும் அவங்க பாட்டு பாடுவாங்க. ஒன்னொருத்துக்கும் ஏத்த பாட்டு தனித்தனியா இருந்துச்சு. அப்போ வந்து தே ஆர் என்ஜாயிங் எவ்ரி ஆக்டிவிட்டி இன் தேர் லைஃப். அப்ப காலையில மீன் பிடிக்கிறவனுக்கு பாட்டு, படகு ஓட்டுறவனுக்கு பாட்டு, ஒருத்தர் கூட பாட்டு இல்லாத வாழ்க்கையே கிடையாது. அதுதான் நம்ம பழைய சினிமால பார்த்தா, இப்ப பார்த்தாலும் ஒரு 34 பாட்டு ஏதோ சம்பூர்ண ராமாயணம் எல்லாம் ஆரம்பத்துல பார்த்தா பாட்டாவே தான் இருக்கும். இப்பதான் நம்ம அதெல்லாம் மாடிஃபை பண்ணி பழைய காலத்து படம் மாதிரி வைக்காதீங்க, ஒரு நல்ல டீசென்டா ஒரு 4-5 பாட்டு வைங்க அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. அப்ப வந்து என்ஜாயிங் வாட் யூ ஆர் டூயிங் அதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. அப்போ ஈவன் பிசிக்கல் எக்ஸசைஸ் கூட நம்ம என்ன செய்யணும்னா, அது எக்ஸசைஸா இல்லாமல் சந்தோஷமான விஷயமா பண்ணோம்னா தான் அதுக்கான முழு பலனும் கிடைக்கும். இல்லைன்னா அது எப்படி இருக்கும்னா, அந்த எஃபினெஃப்ரின் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணாது, திருப்பி அப்படியே டைட்டா டென்ஷனா அப்படிதான் இருக்கும். ஸோ அதை வந்து ஒர்க், ஐயோ இது ஒரு கடமையாட்டம், ஐயோ நான் வந்து இன்னைக்கு முடிச்சிட்டேன் 40 minutes work out I have completed appadina, that won't give you the result. Neenga romba strenuous ah pannite irupinga but it won't give you the result. Ana neenga romba happy ah konjondu panna kuda adu romba nalla irukum, because in the peace of mind nam vandu india la vandu economic development ku solra oru periya backwardness ku economic thought neenga padichinga adula varum, adhaadu போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து, ஆசை துன்பத்திற்கு காரணம், இது வந்து எதையும் வந்து அடுத்தவங்களுக்கு கொஞ்சமா இருந்தாவே போதும், இப்படி பற்றற்ற நிலையில வாழணும், இப்படி எல்லாம் வந்து இந்தியன் பிலாசபி எல்லாமே இருக்கு. அதனாலதான் இந்தியாவில வந்து டெவலப்மெண்டல் மென்டாலிட்டியே இல்லை, பிசினஸ் மென்டாலிட்டியே இல்லை, அதனாலதான் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கிடையாதுன்னு ஒரு தியரி இருக்கு. ஆனா அதெல்லாம் தாண்டி இப்ப ரொம்ப எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இருக்கு, எல்லார் வீட்லயும் ஏசி இருக்கு. அதாவது ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில ஒரு பெரிய மகாராஜா இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு ஏசி இருந்திருக்குமா? இருந்திருக்காது. ஃப்ரிட்ஜ் இருந்திருக்குமா? இருந்திருக்காது. அப்போ ஆனா நம்ம ஒருத்தரும் ராஜா தான். அதாவது வியர் கண்டிஷனிங் த என்விரான்மெண்ட், கடவுளே வந்து இயற்கையை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏர் கண்டிஷனிங், வியர் கண்டிஷனிங் ஒரு பூதம், பஞ்சபூதத்துல ஒன்று நம்ம கண்டிஷன் பண்றோம். ஃப்ரிட்ஜுக்குள்ள வியர் கண்டிஷனிங் ஒன் பூதம், ரைட்? அப்படி பார்த்தா நமக்கு எல்லாமே இருக்கு. என்விரான்மெண்டல் இது பேருனா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இருக்கு, டெக்னாலஜி இருக்கு, எல்லா கேட்ஜெட்ஸும் இருக்கு. ஆனா நம்ம எப்படி இருக்கோம்னா, வி ஆர் லிவிங் சோ பேத்தட்டிக். வி ஆர் அஃப்ளுவெண்ட், வி ஆர் எக்கனாமிக்கலி வெல் ஆஃப். நீங்க நினைச்சு பாருங்களேன், இப்போ ஒரு ஒருத்தரும் அவங்கவுங்க வீட்டுல 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பாட்டி தாத்தா எப்படி இருந்தாங்கன்னு எல்லாருமே நினைச்சு பார்த்தா வசதியா இருந்திருப்பாங்க. ஆனா நம்ம இப்ப வச்சிருக்கிற வசதியோட இருந்தாங்களான்னு பார்த்தா நிச்சயமா இருக்காது. அவங்கள்ட்ட நம்மளை விட நிறைய காசு கூட இருந்திருக்கும். கோடீஸ்வரனோட பிள்ளைங்க கூட இப்ப நினைச்சு பார்த்தா நமக்கு இருக்கிற கம்ஃபர்ட்னு சொல்றோம்ல, இங்க உட்காந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் எங்க வீட்டுல டிவி வாங்கின போது அப்பாட்டா அப்பாப்பா ரிமோட் கண்ட்ரோல் டிவி வாங்குங்கப்பா அப்படின்னு சொன்னேன். எதுக்குடி ரிமோட்? நாங்க இல்லப்பா நம்ம இங்க உட்காந்துக்கிட்டே ஆன் பண்ணலாம். ஆமா, அதை கூட சோம்பேறியான்னு எங்க அப்பா கேட்டாங்க. நம்ம என்ன பண்றோம் இப்ப, யூனிவர்சல் ரிமோட், யூ கேன் ஜஸ்ட் சிட் இன் த கவுச் அண்ட் யூ கேன் சுவிட்ச் ஆன் வித் சேம் ரிமோட் யூ கேன் சுவிட்ச் ஆன் எனி திங் அட் அவர் ஹோம். இன்னும் இப்போ வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, நெட்ஒர்க் பண்ணிடுவோம். ஃப்ரிட்ஜ் வந்து அதுவே மில்க் செக் பண்ணிட்டு இட் கேன் ஆர்டர் ஆன்லைன் ஃபார் த மில்க் அண்ட் இட் கேன் என்ன பே த பில் எல்லாம் பண்ணிடுவோம். கிராசரி செக் பண்ணி அதுவே கிராசரி ஆர்டர் பண்ணும். ஸோ இட் வி ஆர் மேக்கிங் அவர் ஹோம் ஸ்மார்ட்டர் அண்ட் ஸ்மார்ட்டர். ஆனா நம்ம என்ன பண்றோம், எல்லாமே பண்ணிட்டு நம்ம ரொம்ப மோசமா போயிட்டே இருக்கிறோம். உடம்பு ரொம்ப மோசமா தான் போயிட்டு இருக்கு. எல்லா கம்ஃபர்ட்டையும் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கோம், ஆனா அது இல்லவே இல்லைன்னு தான் சொல்லணும்.
அதாவது வச்சிருக்கோங்கிற நம்ம அப்பேரண்ட்னு ஒரு வார்த்தை இருக்கும்ல, தோற்றப்பிழை அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இட் இஸ் லைக் தட், இட் இஸ் அப்பேரண்ட். ஒரு தமிழ் சினிமாவில் வரேன், எனக்கு அப்பா தான் அப்பா மாதிரி, இது என் வீடு தான் வீடு மாதிரி, அந்த மாதிரி நமக்கு எல்லா கம்ஃபர்ட்டும் இருக்கும். ராஜா மாதிரி தான் இருப்போம், ராஜாவா இருக்க மாட்டோம். ஸோ இது வந்து நான் ரொம்ப டிவேட் ஆயிட்டேன் இந்த டாபிக், பிகாஸ் திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டாக். அடுத்தது நம்ம இங்கே போயிடலாம். மினரல் நியூட்ரிஷன், டூ ஃபார்ம்ஸ் ஆஃப் கொலஸ்ட்ரால் பார்த்தாச்சு. அடுத்தது ப்ரோட்டீன்ஸ், ப்ரோட்டீன்ஸ் அடுத்தது ப்ரோட்டீன்ஸ் லிப்பிட்ஸ்க்கு அப்புறம் ப்ரோட்டீன்ஸ் இருக்கு, அது எல்லாருக்குமே தெரியும். மசில் பில்டிங், பாடி பில்டிங், ஃபுட் ஐட்டம். அதில் முக்கியமாக என்னென்னா அமினோ ஆசிட்ஸ் தான். இப்போது அமோனியானா NH3 நம்ம படிச்சிருக்கோம். அமினோ ஆசிட்ஸ்னால் அதுலேருந்து அமோனியாவோட சேர்ந்த அந்த NH ஃபார்மோட சேர்ந்த ஆசிட்ஸ் அமினோ ஆசிட்ஸ். அந்த அமினோ ஆசிட்ஸ்லாம் நிறைய சேர்ந்தால் தான் ப்ரோட்டீன்ஸ். அப்போ இந்த ப்ரோட்டீன்ஸ் நிறைய சேர்ந்ததுன்னா அதுதான் வந்து நம்ம ஜீன் பார்த்திங்கன்னா இந்த ப்ரோட்டீனால் தான் இருக்கும். இப்போ பேசிக்காக அமீன், அதுலேருந்து அமினோ ஆசிட், அடுத்து ப்ரோட்டீன், அந்த ப்ரோட்டீனோட அடுத்தடுத்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் சில ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் வந்து நம்ம வந்து நியூக்ளிக் ஆசிட்னு சொல்லுவோம், பாலி நியூக்ளிக் ஆசிட்ஸ். அப்போ வந்து அதுதான் வந்து டி ஆக்சரிபோஸ் நியூக்ளிக் ஆசிட் தான் டிஎன்ஏ. டிஎன்ஏ தான் நம்ம சொல்லுவோம்ல ஜீனு. ஸோ அப்படி பார்த்தா இதுலேருந்து தான் வரும். அதனால வந்து பேசிக் பில்டிங் பிளாக்குங்கிற மாதிரி நம்ம இதை எடுத்துக்க முடியும் ப்ரோட்டீன். ஸோ தட் இஸ் தட் மச் எசென்ஷியல் ஃபார் அவர் பாடி. ஆனாலும் சில பேர் ப்ரோட்டீன் எடுக்கக்கூடாது, யார்னா இன்கேஸ் அவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருந்ததுன்னா ப்ரோட்டீன் நிறையா எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது போல் இருக்கு. அப்போ வந்து ஈவன் அந்த வெயிட் ரெடியூஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் ப்ரோட்டீன் கொஞ்சம் குறைக்கணும். அதாவது நம்ம இதிலே வந்து கம்ப்ளீட் ப்ரோட்டீன், இன்கம்ப்ளீட் ப்ரோட்டீன்னு சொல்லுவோம். ரொம்ப ஃபேட், அதாவது மீட்டு அதெல்லாம் பார்த்தா வந்து கம்ப்ளீட் ப்ரோட்டீன்னு சொல்லுவாங்க. இன்கம்ப்ளீட் ப்ரோட்டீன்னா இந்த பருப்பு, இந்த பீன்ஸ் வெரைட்டி, இதெல்லாம் வந்து இன்கம்ப்ளீட் ப்ரோட்டீன்ஸ். லெக்யூம்ஸ்ன்னு சொல்கிறதெல்லாம் இன்கம்ப்ளீட் ப்ரோட்டீன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து இதுவும் ஒன் ஃபார்ம் ஆஃப் இது ப்ரோட்டீன் கூட ஃபேட்டாக அக்யூமே சேர்ந்துருக்கும். இப்போ கார்போஹைட்ரேட் எப்படி நிறைய சாப்பிட்டா ஃபேட்டாக மாடிஃபை ஆகிடுமோ அதேமாரி ப்ரோட்டீன் ஓரளவுக்கு மேலே எடுத்தோம்னா அதுவும் திருப்பியும் ஃபேட்டாக தான் உடம்பு மாற்றி வச்சுக்கும். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக உடம்பு ரொம்ப புத்திசாலி, நம்மளை விட நம்ம தான் புத்திசாலின்னு நினச்சிட்டு இருப்போம். அதுக்கு அது உண்மையிலே அதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம உடம்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினச்சோன்னா அப்படியே சரணாகதினா கடவுள்லாம் கிடையாது, நம்ம உடம்பு கிட்ட தான் நம்ம சரணாகதி அடைவோம். அது யாருமே எந்த சுவிட்சும் போடலை, அது ஹார்ட் பீட் பண்ணும், கிட்னி ஃபங்க்ஷன் பண்ணும், லங்ஸ் ஃபங்க்ஷன் பண்ணும். அது என்னன்னா நீங்கள் நினச்சி பாருங்க, ஹோல் பாடிக்கு ஒரு லங்ஸ் இருக்குது, ஒரு ஒரு செல்லும் ஒரு உயிர் தான். அது ஒரு ஒரு செல்லுக்குள்ளேயும் மெட்டபாலிசம் நடக்கும், ரெஸ்பிரேஷன் நடக்கும், டைஜஷன் நடக்கும், எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர், ஏடிபி ஏடிபியாக மாறும், கிரப் சைக்கிள் எல்லாம் வரும். அதுக்குள்ளே நம்ம ரொம்ப பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், அவ்வளோ ப்ராசஸ் ஒரு ஒரு செல்லையும் நடக்கும். பார்த்தா ஒரு செல் வந்து ஒரு ஆர்கானிசம் மாதிரி, எப்படி சிங்கிள் செல் ஆர்கானிசம் இருக்கோ அது மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற ஒரு ஒரு செல்லும் இருக்கும். அப்படி பார்த்தா வி ஆர் நாட் அ சிங்கிள் ஹியூமன் பீயிங், வி ஆர் அ கொம்யூன் ஆஃப் பீயிங்ஸ். அப்படின்னா ஒரு கலெக்ஷன், நம்ம சொல்லுவோம்ல அந்த பவளப்பாறைகள் எல்லாம் அப்படியே எல்லாம் சேர்ந்து இருக்கும், காலனி ஆஃப் ஆர்கானிசம்ஸ்ன்னு சொல்லுவோம். அதெல்லாம் சேர்ந்தே தான் இருக்கும், அது போல தான் நம்ம இருக்கோம் ஆக்சுவலாக பார்த்தா. அதாவது ஃபிசிக்கலாக பார்த்தா ரொம்ப பயங்கரமாக இருக்கும், வெறும் எனர்ஜியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பயாலஜிக்கலாக பார்த்தா வி ஆர் குரூப் ஆஃப் செல்ஸ் ஆர்கனைஸ்ட் இன் சச் வே தட் இட் பிஹேவ்ஸ் லைக் அன் ஆர்கானிசம். இப்போ வந்து நம்ம பாலிட்டிக்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸில் பார்த்தோம்னா ஸ்டேட் இஸ் அன் ஆர்கானிசம்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு கண்ட்ரி இஸ் அன் ஸ்டேட்னா கண்ட்ரி, கண்ட்ரி இஸ் அன் ஆர்கானிசம், இட் இஸ் அன் ஆர்கானிக் ஆர்கானிசம்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கானிசம் எப்படி வளருது, எப்படி டெவலப் ஆகுது, எப்படி வீக்கன் ஆகுது, டிசீஸ் வருது, இப்படி வரும். ஸோ வி கேன் கனெக்ட் ஸோ மெனி திங்ஸ். அது போல் ஒரு ஒரு செல்லும் ஒரு உயிர் மாதிரி. அப்போ நம்ம அந்த செல்லுலர் லெவலில் நம்ம ரொம்ப ஹெல்தியாக இருந்தோம்னா அப்போ வந்து நம்ம என்ன சொல்லுவோம், இந்த ஒரு சரியான வார்த்தை இருக்குது டக்குன்னு எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது, திருப்பி வந்து என்ன சொல்கிறேன், ஹோமியோஸ்டாசிஸ். நீங்கள் நீங்கள் வந்து நம்ம வந்து அந்த பயோகெமிஸ்ட்ரியில் போய் பார்த்து பயோகெமிஸ்ட்ரியில் படிச்சு போய் பார்த்தா ஹோமியோஸ்டாசிஸ்னால் என்னன்னு தெரியும். அதாவது நம்ம ஒரு ஒரு செல்லுக்கும் தேவையான நியூட்ரிஷன், தேவையான ஆக்சிஜன், தேவையான தண்ணி, இது வந்து நம்ம கரெக்டாக அதாவது ஆப்டிமம் லெவலில் கிடச்சிதுன்னா அதுதான் வந்து அது வந்து ரொம்ப ஸ்டேபிள் ஸ்டேட்டில் இருக்கிற மாதிரி, அதாவது ரொம்ப திருப்தியாக ஆரோக்கியமாக ஹாப்பியாக இருக்கும் ஒரு செல். அது மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம எப்படி இருப்போம்னா ரொம்ப ஹாப்பியாக ஆரோக்கியமாக இருப்போம். அதனால தான் தண்ணி நிறைய குடிக்க சொல்லுவோம், நல்ல காற்றோட்டம் இருக்கிற இடத்துல இருக்கணும், அதாவது நல்ல காற்று இருக்கிற இடத்துல அந்த இடத்துல இருக்கணும். அதே மாதிரி நம்ம ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருக்கணும். அது நம்ம ஆக்டிவாக இருக்கணும், நான் சொன்ன ஸ்பாஞ்ச் தான் ஞாபகம் வச்சுக்கணும்.
அப்போ வந்து ஸ்பாஞ்ச் நம்ம ஸ்க்வீஸ் பண்ணோம்னா அதுக்குள்ள காத்து போகாது, விட்டுட்டோம்னா காத்தெல்லாம் போகும். அப்போ அது போல ஒரு ஒரு செல்லுக்குள்ளேயும் காத்து போகுது இல்லையா. நம்ம என்ன பண்ணுவோம், லங்ஸ்ல இருந்து ஆக்சிஜன் எடுத்து பிளட் ஒரு ஒரு செல்லுக்கும் கொண்டுட்டு போகும். அப்போ ஒரு ஒரு செல்லுலையும் நடக்கும். ஆனா இன்னொரு விஷயம் சொல்லணும், நம்ம ஏஜிங் ப்ராசஸ் நடக்கிறது இட் இஸ் அ டைப் ஆஃப் ஆக்சிடேஷன். எப்படி இரும்பு துருப்பிடிக்கிறது வந்து அயன் வந்து அயன் ஆக்சைடா மாறுதோ, அது போல ஆக்சிடேஷன் தான் நம்மளோட ஏஜிங் ப்ராசஸ்ன்னு காரணம். அதனாலதான் நம்ம ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிற சாப்பாடு சாப்பிடணும், கேரட் சாப்பிடணும், ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் இருக்கிற ஃபிஷ் எல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றோம். அப்ப இது வந்து அது வந்து இட் இஸ் அ டைப் ஆஃப் ஆக்சிடேஷன். எப்படி ஒரு பொருள், அப்போ வந்து நீங்க ஈவன் சில்வர் வெசல் வச்சு அது ஆக்சிடைஸ் ஆகி போயிடும். அப்புறம் நம்ம இரும்பு வச்சிருக்கோம், துரு பிடிக்கிறது இட் இஸ் ஆக்சிடேஷன், தமிழ்ல ஆக்சிஜன் ஏற்றம்னு சொல்லுவோம். ஸோ அது போல அப்போ அந்த மாதிரி ஒரு ஒரு சுச்சுவேஷன் நம்ம உடம்பு வந்து ஆக்சிஜன் வேணும், ஆனா ஆக்சிஜனேட் ஆகக்கூடாது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு, நிறைய ஆக்சிஜன் கிடைக்கணும் ஆனா ஆக்சிஜனேட் ஆகக்கூடாது, அதுக்காக ஆன்டி ஆக்சிடென்ட் சாப்பிடணும். அப்ப ஹெல்தியான சாப்பாடு சாப்பிட்டோம்னா அந்த ஃப்ரீ ராடிக்கல்ஸ் இல்லாம ஆக்சிஜனேஷன் நடக்காம நம்ம ஏஜிங் குறையும். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. நான் வந்து என்னோட ட்ராக்லேயே தான் போறேன். நான் வந்து கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கணும்னு வச்சிருக்கிறேன் அந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ் அதெல்லாம் சொல்லலை. ஸோ ஆனால் இது ரொம்ப முக்கியமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன், அதனால பரவாயில்ல. ஸோ இதுல இப்போ மினரல்ஸ் விட்டமின்ஸ்ல வந்து வாட்டர் சாலியபிள் விட்டமின்ஸ் இருக்கு, அது B1, B2, B6 அந்த பி காம்ப்ளெக்ஸ் அண்ட் சி, அது எல்லாமே அதுக்கு பேரெல்லாம் பார்த்துக்கலாம், என்கிட்ட இருக்கு. இப்போ ஆனால் அது சொன்னால் டைம் வேஸ்டாக தான் போகும், அதெல்லாம் நீங்களே பார்த்துக்குங்க. நிறைய பேருக்கு அதில் தெரிஞ்சிருக்கும். லைக் அப்புறம் மினரல்ஸ், மினரல்ஸ் வந்து ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ், இப்போ குரோமியம், காப்பர், அது மாதிரி சோடியம், பொட்டாசியம் இதெல்லாம். இதில் முக்கியமான இதில் வந்து ரெண்டு, இதுலேயும் ரெண்டு டைப் ஆஃப் மினரல்ஸ் சொல்லுவோம், ஒன்று மேஜர் மினரல்ஸ், மைனர் மினரல்ஸ். அதோட நீடை பொறுத்து தான் மேஜர், கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா அது மேஜர் மினரல் கேட்டகரியில் வரும், கொஞ்சம் கம்மியாக தேவைப்பட்டுச்சுன்னா அது மைனர் மினரல்ஸில் வரும். இப்போ கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீஷியம், பொட்டாசியம், சல்ஃபர், சோடியம், குளோரின் இதெல்லாம் வந்து நமக்கு மேஜர் மினரல்ஸில் வரும். அப்போது ஸோ இதில் முக்கியமாக வந்து இந்த இந்த மினரல்ஸ் எல்லாம் நிறைய வேலைகள் செய்யுது. கால்சியம் நமக்கு சாதாரணமாக தெரிஞ்சது என்னென்னா போன் நல்லா வச்சுருக்கோம், போன் ஸ்ட்ரெங்தனிங் இருக்கும். இதை தவிர ரொம்ப முக்கியமாக நர்வஸ் சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு இந்த கால்சியம் ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அது மாதிரியே பிளட் கிளாட்டிங் சொன்னால த்ராம்பின் ப்ரோத்ராம்பின் த்ராம்பினாக மாறுறது, அந்த அந்த குவாகுலேஷன் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு இந்த கால்சியம் ரொம்ப தேவையாக இருக்கும். அடுத்து சோடியம் பொட்டாசியம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ்ஸு, அதுதான் நர்வ் இம்பல்சஸை கடத்துறதுக்கு. நியூரல் சிக்னலிங்கே வந்து அந்த சோடியம் பொட்டாசியம் பம்பால தான் நடக்கும். அது நர்வஸ் சிஸ்டம் பற்றி நம்ம டீட்டெயில்டாக படித்தோம்னா அது பற்றியும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். தட் இஸ் அது என்னென்னா ரெண்டு ஆஸ்மாசிஸ் மாதிரி ஒரு மெம்பரேன் இருக்குன்னா இதுதான் அந்த நடுவில் இருக்கிற செமி பெர்மேபிள் மெம்பரேன் ஒன்று இருக்கும், ரெண்டு செல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல தான் மெம்பரேன் இருக்குது, இந்த இடத்துல ஒரு ஒரு மினரலும் அந்த இடத்துல சோடியமும் அந்த இடத்துல பொட்டாசியம் வந்ததுன்னா அது என்ன பண்ணுன்னா நம்ம மேக்னெட் மாதிரி இதில் ஒரு சார்ஜ் இம்பல்ஸ், நம்ம கீழே ஒரு மேக்னெட் வச்சோன்னா இந்த பக்கம் இருக்கிற இரும்பு தூள் எல்லாம் நிற்கும்ல, அப்படி மூவ் ஆகும்ல, அது போல் இங்கேருந்து வெறும் சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் மட்டும் நடக்கும். அப்படி தான் நியூரல் சிக்னலிங்கில் முக்கியமான மெக்கானிசம் வந்து சோடியம் பொட்டாசியம் பம்ப். ஸோ சோடியம் அண்ட் பொட்டாசியம் இஸ் எசென்ஷியல். ஆனால் அதிகமாக சாப்பிட்டா என்ன ஆகும், நம்ம பிபி தான் ஜாஸ்தி ஆகும், அதுதான் நல்லதில்லை. ஸோ எல்லாமே என்ன சொல்லுவோன்னா அந்த கோல்டி லாக் ஃபார்முலா மாதிரி தான், ஆப்டிமம் கிரிட்டிகாலிட்டி தட் இஸ் எசென்ஷியல் இன் ஆல் தி திங்ஸ். நம்ம வந்து ஈவன் ஆட்டம் பாம்பு போடும்போது அந்த கிரிட்டிக்கல் கண்டிஷன் போனால் தான் அது வெடிக்கும், அது வரைக்கும் அதை அப்படியே வச்சிருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம அட்டாமிக் பவர் பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிரிட்டிக்கல் கண்டிஷனை ரீச் பண்ணால் அது வந்து செயின் ரியாக்ஷன் நடக்கும், நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்கும். அதை எடுத்துட்டோன்னா அப்படி ராடு மாதிரி இருக்கும், போட்டோடனே அந்த சைஸ் ஃபுல்லாகிடும், கம்ப்ளீட் ஆகிடும். அந்த இவ்வளவு பெருசுக்கு ஆகணும்னு வச்சுக்கி தான் கிரிட்டிக்கல் சைஸ்ன்னு வச்சுக்கீங்களா, இந்த இடத்துல ஒரு கேப் வச்சு ஒரு ராடு வச்சுட்டாங்க, இது தனியா இருக்கும், சேர்த்த உடனே அது வந்து ஃபுல் ஆயிரும், ஃபுல்லானவுடனே அந்த ரியாக்ஷன் நடக்க ஆரம்பிச்சு. ஸோ அது மாதிரி கிரிட்டிகாலிட்டி. ஸோ வாட் எவர் இட் திங் நம்ம சொல்லுவோம்ல, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சு, அது போலதான். ஸோ எல்லாத்துலயும் நம்ம வந்து இதை எடுத்து போக முடியும். அடுத்தது பொட்டாசியம் ரொம்ப பொட்டாசியம் டெஃபிஷியண்டா இருந்ததுன்னா அந்த மசில் எல்லாம் ரொம்ப வீக் ஆகும். அந்த இந்த ஸ்பாசம் பார்த்தா கால் இழுத்துக்குச்சு, கை இழுத்துக்குச்சு அப்படி சொல்லுவாங்க. கொஞ்சம் வயசாயிடுச்சுன்னா ரொம்ப வீக்காக இருந்தாங்கன்னா அடிக்கடி அந்த மாதிரி இழுத்துக்குதுன்னு சொல்லுவோம்ல, அது வந்து பொட்டாசியம் குறைச்சலால. அது வந்து பம்ப்கின் சீடு இருக்குல்ல, அது சாப்பிட்டா ரொம்ப ஹை லெவல் ஆஃப் பொட்டாசியம், அது சாப்பிடலாம். அதுக்கு
அடுத்தது என்னன்னா அப்நார்மல் ஹார்ட் பீட் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஹார்ட் சர்ஜரி பைபாஸ் சர்ஜரி பண்ணவங்களுக்கு எல்லாம் வந்து பொட்டாசியம் சப்ளிமெண்ட் பண்ணுவாங்க டு சப்போர்ட் த ஹார்ட் ஃபங்க்ஷன். அதனால ஹார்ட் பீட் ரெகுலேட் பண்றதுக்கு பொட்டாசியம் ஹெல்ப் பண்ணும். இது போல சின்ன சின்ன மினரல், ஆனா அது பெரிய பெரிய வேலை செஞ்சிட்டு இருக்கு. அதனாலதான் அதுக்கு வைட்டல் மினரல்ஸ்னு பேர். அடுத்தது ட்ரேஸ் மினரல்ஸ், அது பார்த்தா அயன், அயோடின், மாங்கனீஸ், ஜிங்க், காப்பர், ஃப்ளூரின், இது போலலாம் இருக்கு. இப்போ அயன் நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிளட்ல வந்து ஹீமோக்ளோபின் பார்ட்டு, ஹீம்னு ஒரு பார்ட் இருக்கும், அது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வந்து அயனா இருக்கும், குளோபின் இருக்கும். ஸோ அயன் தான் என்ன பண்ணும், கார்பன் டை ஆக்சைடையும் ஆக்சிஜனையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஒரு லிகாண்ட், ஒரு ஹேண்ட் வச்சிருக்கும், ஒரு எண்டு வந்து ஓப்பனாக இருக்கும், அதில் தான் கார்பன் அட்டாச், கார்பன் டை ஆக்சைடும் ஆக்சிஜனும் மாறி மாறி அட்டாச் ஆகும். ஸோ லங்ஸில் வந்துடனே ஆக்சிஜனை ஏற்றிக்கும், கார்பன் டை ஆக்சைடு கொடுத்துட்டு அங்கே செல்லில் போய் அந்த ஆக்சிஜனை கொடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடு அங்கே இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை தூக்கிட்டு வரும், ஒரு இது மாதிரி கண்டெய்னர் கேரியர் மாதிரி, போனி எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிலாம் குதிரையை தான் அப்படி சொல்லுவாங்க, அது இங்கேருந்து எடுத்து போய் கொடுத்துட்டு அங்கேருந்து வேறு பொருள் எடுத்துகிட்டு வரும். ஸோ இட் இஸ் லைக் தட். அப்போ வந்து அயன் அந்த வேலை செய்யும். அடுத்தது அயோடின் தெரியும், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், தைராய்டு ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது வந்து ஹெல்த் க்ரோத் ஹார்மோன், அதாவது க்ரோத்தை வந்து இட் ரெகுலேட்ஸ் அ க்ரோத். அதிகமானாலும் ஸ்டண்டட் க்ரோத் இருக்கு, ரொம்ப குட்டையானவங்க இருப்பாங்க, அப்போ அவங்களுக்கு வந்து அட் த டைம் ஆஃப் பர்த் இல்லைனா அது ஜெனட்டிக்காக இருந்ததுன்னா கூட அயோடின் டெஃபிஷியன் ஸ்டேட் இருக்கும் அந்த சமயத்திலேயே கூட. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யாருக்காவது தைராய்டு இருந்ததுன்னா அவங்க வந்து கட்டாயமாக வந்து அந்த தைராய்டு மெடிசன் எடுக்கணும், டியூரிங் ப்ரெக்னென்சி அந்த அங்கே நிறுத்தவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரெண்டு விஷயத்தை பாதிக்கும், ஒன்று அதோட க்ரோத்து, அடுத்தது மென்டல் ஃபங்க்ஷனிங், பிரெயின் டெவலப்மெண்ட். ஸோ வந்து தயோடின் வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டு. அதுவும் ரொம்ப அதிகமாக சாப்பிட்டா கெடுதல் தான், நமக்கு தெரியும். ஹைப்போ அண்ட் ஹைப்பர் தைராய்டு இருக்கு. அடுத்தது இது முக்கியமாக அதோட சோர்ஸஸ் வந்து சீஃபுட், ஆனால் அயோடைசர் டேபிள் சால்ட்னு சொல்லுவாங்க, அது வந்து அயோடின் டெஃபிஷியண்ட்டாக இருக்கிற பிளேசஸில் இருக்கிறவங்களுக்கு தான், மலை மேலே இருக்கிறவங்களுக்கு, இல்லைன்னா ரொம்ப டீப் கான்டினென்ட்னு சொல்லுவோம், கான்டினென்டல் கிளைமேட், இப்போ டெல்லி மாதிரி இருக்கிற பகுதிகள், ரொம்ப கான்டினென்டல் இன்டீரியர்ஸ்னு பேர், கடல்லேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து அயோடின் டெஃபிஷியன்சியே வரும். ஆக்சுவலாக நம்ம மாதிரி கடற்கரை ஓரத்தில் இருக்கிற மக்கள் அயோடின் சால்ட்டு சாப்பிடக்கூடாது, அது ரொம்ப ரொம்ப கெடுதல். அதனால தைராய்டு காம்ப்ளிகேஷன் வந்தவங்க தான் ஜாஸ்தி. அயோடின் சப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னா யாருக்கு தேவை, ரொம்ப கோல்டர் கிளைமேட்டில் இருக்கோம், மலை மேலே இருக்கிறவங்க, ரொம்ப டெம்பரேட் இல்லைன்னா வந்து தூந்திரா ரீஜனில் இருக்கிறவங்க, அங்கே வந்து அவங்களுக்கு இந்த அயோடின் வந்து அந்தளவுக்கு கிடைக்காது, அவங்க தான் வந்து அயோடின் சாப்பிடணும். அவங்க அங்கே சாப்பிட அமெரிக்காவில் சாப்பிட்டுருந்தாலும் உடனே அவன் இங்கே வியாபாரம் பண்ணால் நம்ம எல்லாம் அயோடைசன் சால்ட் வாங்கி சாப்பிட்டு எல்லா நோயும் வரவழைச்சிக்கிறோம். ஸோ அதை முதல்ல விட்டுடணும். அந்த கல் உப்பு வச்சுக்கலாம், அது ரொம்ப நல்லது. அப்புறம் இந்து உப்பு, பிளாக் சால்ட், ராக் சால்ட், ரோஸ் சால்ட், பிங்க் சால்ட், எல்லாம் நிறைய பேர் இருக்குது. ஸோ இது போல் இதெல்லாம் வந்து இப்போ மினரல்ஸ் பற்றி. அப்புறம் அடுத்தது முக்கியமான என்ன பார்க்கணும், இதில் முக்கியமான மினரல்ஸ் அப்புறம் ஜிங்க், காப்பர், ஃப்ளூரின் எல்லாமே எசென்ஷியல். ஜிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் நம்ம சன்லைட்ல சன் ஸ்ட்ரோக் எல்லாம் ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க வந்து சீக்கிரம் ஃபெயிண்ட் ஆகிடுவாங்க ஜிங்க் கம்மியாக இருந்ததுன்னா. நம்ம பார்த்தா அயன் அப்சார்ப்ஷனில் வந்து நம்ம லேடிஸ்க்கு நிறைய பேருக்கு வந்து இந்த கொடுத்துருப்பாங்க, ஒரு ஜிங்கோவிட் அப்படின்னு ஒரு சிரப் கொடுப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா ஜிங்க், விட்டமின்ஸ், அயன் மூணும் இருக்கும் அதில். அந்த ஜிங்க்கும் அயன் காம்பினேஷன் தான் வந்து நம்ம இது பிளட் லெவலையும் என்ஹான்ஸ் பண்ணி வச்சிருக்கோம், நியூட்ரிஷன் அந்த பிளட் இந்த அயன் அப்சார்ப்ஷன் டு த பாடி அதை சப்போர்ட் பண்ணும். ஸோ இது போல ஒரு ஒரு மினரலுக்கும் நிறைய ஃபங்க்ஷனிங் இருக்கு நம்ம உடம்புல, வேலைகள் அது என்ன செய்யுதுங்கிறது. அடுத்தது முக்கியமானது தண்ணி. இப்போ பார்த்தோன்னா தண்ணி வந்து அதை தான் சொல்லுவாங்க, அதுதான் அமிர்தம், உண்மையான அமிர்தம் தண்ணி தான். நம்ம அதெல்லாம் தண்ணியை வந்து ரொம்ப சாதாரணமாக அலட்சியம், தண்ணி மாதிரி செலவு பண்ணுற அப்படின்னு, அப்போ தண்ணியை தூக்கி போடலாம்னு அர்த்தம். இப்போ பாருங்களேன் பிரபஞ்சத்தில் இவ்வளோ பிளானட்ஸு, கேலக்ஸி எல்லாம் இருக்குது, நம்ம சோலார் சிஸ்டத்துலேயும் நம்ம பூமியில் மட்டும் என்ன இருக்குது, உயிர் இருக்குது. அதுக்கு காரணம் நம்ம சொல்லுவோம், தண்ணி இருந்தது, ப்ளூ பிளானட்னு பேர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பயோஸ்பியர்னு நம்ம சொல்லணும்னா நம்ம சொல்லுவோம் லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர் அண்டு என்ன மூணு, ஹைட்ரோஸ்பியர் என்ன அட்மாஸ்பியர், மூணும் சேர்ற இடத்துல தான் உயிர் வரும், காற்று, தண்ணீர், நிலம், மூணு சேர்ற இடத்துல வரும். அப்போ வந்து தண்ணி வந்து லிக்விட் ஃபார்ம்ல பூமியில தான் இருக்கு, அதனால தான் உயிர் வருது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். பயாலஜி எவல்யூஷனு எல்லாத்துலேயும் போய் நம்ம பார்த்துக்கலாம், அது ரொம்ப நல்லா நமக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும் போது தண்ணி நமக்கு எவ்வளோ எசென்ஷியல் இல்லை. நம்ம பார்த்தா நம்ம உயிரினங்கள் தோன்றுனது அப்படின்னு பார்த்தோம்னா யூரேமில்லர் எக்ஸ்பெரிமெண்ட்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணாங்க, எப்படி ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் பயாலாஜிக்கல் மாலிக்யூல் வந்தது, அதுக்கு பேர் கோசர்வேட் பார்ட்டிக்கல்னு பேர். அது எப்படின்னா அப்படிதான் முதல்ல கடலுக்கு கடல்ல
அந்த அதுக்கு பேர் பிரைம் ஆடியல் சூப் அப்படின்னு பேரு. ஆரம்பத்துல பூமி தொடங்கின காலத்துல வெறும் பர்னிங் அந்த சூரியன்ல இருந்து அந்த ஒரு துகள் தானே, ஒரு பார்ட் ஆஃப் தட் சன் தானே, ஒரு பீஸ் பீஸ் ஆஃப் த சன் தான் பூமி இல்லையா. எல்லா பிளானட்டும் அப்படிதான். அதாவது நம்ம தரசக்கரை சுத்தம் போது அதுல இருந்து நெருப்பு வருது இல்ல, அது போல ஒரு ஒரு தூள் வரும் இல்ல, அது மாதிரி அது சுத்தம் போது பிச்சுட்டு வந்த ஒரு பகுதி தான் நம்ம பூமி. அப்புறமேட்டு அது மேல எல்லாம் ரொம்ப கோல்ட் ஆகி ராக் ஆயிடுச்சு, உள்ளுக்குள்ள எல்லாம் இன்னும் மேக்மா இருக்கு இல்லையா. அப்படி வந்து அதுல நிறைய அந்த ஸ்டீம் எல்லாம் மேல போய் போய் அதெல்லாம் திருப்பி கோல்டு, ரொம்ப டீப் கோல்டு கிளைமேட் அந்த மாதிரி ரொம்ப வித்தியாசமான சூழல்லாம் இருந்தது. அப்புறம் வந்து தண்டர் ஸ்டாம் இதெல்லாம் வந்துச்சு. அப்போ அந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் நடந்ததுனால சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடந்தது. அதாவது பேசிக் மினரல்ஸ் இருந்ததுல சில ரியாக்ஷன்ஸ் நடந்து அப்பதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அமோனியா கார்போஹைட்ரேட் அது போல கார்பன் கார்பன் ஆர்கானிக் மேட்டர் அப்படிலாம் வந்துச்சு. அதெல்லாம் சேர்ந்து அதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு பயாலஜிக்கல் மாலிக்யூல். அப்ப எப்படின்னா ஒரு செல்வால் இல்லாத ஒரு எப்படி சொல்லுவோம்னா ஒரு ஜெல்லி மாதிரி ஒரு கலெக்ட் ஆகி ஒரு அக்ரிகேட்டா ஒரு இடத்துல இருந்தது. அதெல்லாம் தண்ணியில தான் நடந்தது, அதாவது கடல் தண்ணியில. அப்போ அதான் சொல்லுவோம்ல கடல்ல தான் உயிரினம் தோன்றினது, நம்மளாம் நமக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு இதெல்லாம். அப்போ வந்து கடல்ல தான் அந்த மாதிரி ஒரு அது பேரு பிரைமார்டியல் சூப்னு பேரு. அதுல என்னன்னா சஸ்பெண்டட் பயோ கோசர்வேட்ஸ் இருந்தது எல்லா இடத்துலயும் அப்படியே அங்கங்க அங்கங்க இருந்தது. அதாவது ஒரு உயிர் கூட தோன்றாத போது அப்புறம் அந்த கோசர்வேட் பார்ட்டிக்கல் தான் வந்து ஒரு ஒரு செல்வால் ஃபார்ம் பண்ணி அது வந்து ஒரு சின்ன ஒரு யூனிசெல்லுலர் ஆர்கானிசமா மாறினது. அப்பதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வருது, சைனோ பாக்டீரியா வருது. இது போல அப்போ அதெல்லாம் கலெக்ட் ஆகி சிங்கிள் செல்லர் ஆர்கானிசம் அப்புறம் மல்டி செல்லர் ஆர்கானிசம் அப்புறம் அப்படியே இவால்வ் ஆகி நம்ம வந்து இப்போ வந்து இவ்வளோ பெருசாகி இப்படி உட்காந்து ஜூம் மீட்டிங்ல பேசிட்டு இருக்கோம். ஸோ அப்ப தண்ணியிலேருந்து தான் நம்ம வந்தோங்கிறதுனால தண்ணி நமக்கு ரொம்ப முக்கியமானது இல்லையா. இப்போ தண்ணியை நம்ம அது என்ன பண்ணுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். உடம்புல வந்து ரெண்டு விஷயத்தை செய்யும், ஒன்று நியூட்ரியன்ட் எல்லாம் கொண்டு போய் கொடுக்கும், கிளென்ஸ் பண்ணும். அதாவது கொண்டு போய் கொடுத்துட்டு தேவையில்லாததை எடுத்துட்டு வரோம். அடுத்தது முக்கியமா தெர்மோ ரெகுலேஷன், டெம்பரேச்சர் ரெகுலேட் பண்ணும். ஸோ நியூட்ரியன்ட்டு சப்போ அதாவது பிளட்டு கரெக்டான ஃப்ளூயிடிட்டி அதில் விஸ்காசிட்டி கரெக்டாக இருக்கணும். ரொம்ப திக்காக இருந்தாலும் நமக்கு கஷ்டம், ரொம்ப தின்னாக இருந்தாலும் கஷ்டம். அப்போ கரெக்டான விஸ்காசிட்டியில் இருக்கணும். அந்த மாதிரி லெவலை மெயின்டைன் பண்ணுறது தண்ணி தான். அப்போ அதுதான் எடுத்துகிட்டு போகும், நியூட்ரியன்ட் எல்லாம் எடுத்துகிட்டு போகும். அது மாதிரி சில்லர் லெவலில் செல்லுலர் எக்ஸ்க்ரீஷன் இருக்குல்ல, அந்த எக்ஸ்க்ரீஷன்ஸ் எல்லாம் திருப்பி பிளட் எடுத்துகிட்டு வரும், அது வாட்டர் லெவல் மெயின்டைன் ஆகும். ஏன்னா ரொம்ப திக்காயிடும், அதனால தான் நம்ம வந்து டிஆக்சினேட்டட் பிளட் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர்ல அழுக்கு மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அது ரொம்ப விஸ்கஸாக இருக்கும். இதை விட அதாவது நல்ல ஆக்சினேட்டட் பிளட்டை விட டிஆக்சினேட்டட் பிளட்டு கொஞ்சம் திக்காக இருக்கும், விஸ்கஸாக இருக்கும். அப்போ தண்ணி ரொம்ப முக்கியமானது. அடுத்தது டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸ். நம்ம பார்த்தீங்கன்னா உடம்பு சூடாக இருந்தால் நம்ம தண்ணி குடிச்சோம்னாவே நமக்கு நல்லாயிடும். சன் ஸ்ட்ரோக் வந்ததுன்னா என்ன சொல்லுவாங்க, தண்ணி தான் குடிக்க சொல்லுவாங்க. அதனால பார்த்தா தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம தேவையானது அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். அதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா தண்ணி நிறைய குடிக்கணும். தண்ணி நிறைய குடிக்கணும்னு ஓவராக தண்ணி குடிச்சிடுறது. ஓவராக தண்ணி குடித்தா என்ன ஆகும்னா நம்ம டியூரிங் எக்ஸ்க்ரீஷன் என்ன அது எக்ஸ்க்ரேட் பண்ணியே ஆகணும்ல, உடம்புல இவ்வளோதான் தண்ணி இருக்கணும், அதுக்கு மேலே தண்ணி வந்ததுன்னா அது வெளியில் தள்ளிடும். நம்ம பார்த்தோன்னே தெரியும் ரொம்ப தாகம் எடுக்கும், தண்ணி குடிச்ச உடனே நம்ம டாய்லெட் போகணும் போல இருக்கும் இல்லை, டாய்லெட் போனோம்னா உடனே தண்ணி குடிக்கும். ஸோ இட் யூஸ்வலி இட் காம்பன்சேட்ஸ். நேச்சர் எவ்வளோ அற்புதமானது, அது இயற்கைன்னா வெளியிலையும் சரி நம்மளும் இயற்கை தானே, நம்ம நம்ம நம்மளை விட்டுட்டு மீதியெல்லாம் இயற்கைன்னு நினச்சிட்டு இருக்கோம். அது எவ்வளோ வச்சுக்க முடியுமோ எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் வச்சுக்கோம், அதுக்கு மேலே இருக்கிறத தள்ளிடும் அது. அப்போ வந்து அப்படி தள்ளும் போது கிட்னி ஃபில்ட்ரேஷன் நடந்தது. நம்ம நிறைய தண்ணி குடித்தோம்னா ஒரு ஒரு தடவை ஃபில்டர் பண்ணும் போதும் எலக்ட்ரலைட் டிசால்வபிள் எலக்ட்ரலைட்ஸ் எல்லாத்தையும் அது கிட்னி வழியாக போயிடும். அப்போ என்ன ஆயிடுவாங்கன்னா ரொம்ப வீக் ஆயிடுவாங்க ஆக்சுவலி. ஸோ உண்மையிலே எவ்வளோ தாகம் எடுக்குதோ எவ்வளோ உடம்புக்கு தண்ணி தேவைப்படுதோ எப்பப்பெல்லாம் தாகம் எடுக்குதோ நல்லா அந்த தாகம் தீர தண்ணி குடிக்கணும். அது தண்ணி நிறையா குடிக்கணும்னு பாட்டில் பக்கத்துலேயே வச்சுட்டு நாள் பூரா தண்ணி குடிச்சிட்டே இருக்கக்கூடாது, அதுவும் கெடுதல். தண்ணியே குடிக்காமல் ஆஃபீஸு இந்த இடத்துல டாய்லெட் சரியில்லை, நான் பப்ளிக் பிளேஸு பஸ்ஸில் போகிறேன்னால எனக்கு போக முடியாது, ட்ராவல் பண்ணுறேன் அடிக்கடி போக முடியாதுங்கிறதுக்காக தண்ணி குடிக்காமல் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை. அதனால் அது வந்து ஒன்றுமே இல்லை, தண்ணி குடிக்காமல் நாலு நாள் அஞ்சு நாள் இருந்தோம்னா நம்ம பிளட்டே பாய்சன் ஆகிடும், அவ்வளோதான், நம்மளே செத்து போயிட வேண்டியது. அவ்வளோ டேஞ்சரஸ்ஸு தண்ணி குடிக்காமல் இருந்தோம்னா அதனால் தண்ணி ரொம்ப குடிக்கணும். அடுத்தது முக்கியமாக இன்னும் நிறைய விஷயம்லாம் இருக்குது, எனர்ஜி ரெக்யர்மெண்ட்டு பிஎம்ஐ
பேசல் மெட்டபாலிக் ரேட் எல்லாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் நமக்கு ரொம்ப பெருசா தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இது எல்லாருக்கும் தெரியும் நமக்கு எந்த எனர்ஜி, இது வந்து எவ்வளவு கேலரி வேணுங்கிறது வந்து வேரி ஆகும். பிசிக்கல் ஆக்டிவிட்டின்னா நிறைய இருக்கும் குழந்தைங்களுக்கு நிறைய, இப்போ அவங்களுக்கு ப்ரோட்டீன் இன்டேக் நிறைய இருக்கணும், கார்போஹைட்ரேட் இன்டேக் நிறைய இருக்கணும், ஏன்னா ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம் நினைக்கிறேன், அதெல்லாம் சொல்ல வேண்டாம். அடுத்தது அண்டர் நியூட்ரிஷன், இந்த மேல் நியூட்ரிஷன் சொல்லுவோம். அடுத்தது ஓவர் நியூட்ரிஷன், ரெண்டுமே இருக்கு. இப்போ இருக்கிறதுக்கு ரெண்டு உடம்பு நோய்க்கு ரொம்ப முக்கியமா ரெண்டு காரணம். ஒன்று வந்து மாடிஃபைடு ஃபுட் ப்ராக்டிசஸ், அதாவது சிந்தட்டிக் கெமிக்கல் மசாலா ஐட்டம் இந்த மாதிரிலாம் கலந்த சாப்பாடு, இல்லை பேக்டு ஃபுட், அது ஒன்றும். செடன்டரி லைஃப் ஸ்டைல், அதை விட ரொம்ப முக்கியமானது ஓவர் ஈட்டிங். நம்ம எப்பவுமே அளவுக்கு அதிகமாக, இப்போ எல்லாருமே இன்க்ளூடிங் மீ எல்லாரும் அதிகமாக தான் சாப்பிட்டுருக்கோம், யாரும் அளவுக்கு சாப்பிட்றது இல்லை. எப்போ ஐயோ பசி தாங்க முடியல, ஒரு சாதத்தில் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி கொடுத்தா கூட போதும்னு சாப்பிட்றோமோ அன்னைக்கு தான் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அதுதான் உண்மையான பசி, அது இப்போ யாருக்குமே இருக்கிறதில்ல. 11 மணி ஆயிடுச்சா டீ டைமு, 1 o'clock ஆயிடுச்சா லஞ்ச் டைமு, 3:30 ஆயிடுச்சா திருப்பி காஃபி குடிக்கலாம், ஒரு பஜ்ஜி சாப்பிட்லாம், சாயந்தரம் ஆயிடுச்சா ஓகே ஒரு சூப்பு ஓகே ரைட்டு, 7:30 8 ஓகே ரைட்டு டின்னரு, நைட்டு படுக்கும் வந்து கொஞ்சம் பால் குடிச்சிக்கலாமா ஓகே குடிச்சிக்கலாம். ஸோ அது ஹெல்த்தி, பால் குடிக்கணும், பூண்டு பால் குடிங்க அப்படின்னு நான் பகல் பூரா நிறைய சாப்பிட்டுட்டு ராத்திரி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். ஸோ இது போல் ஓவராக சாப்பிட்றது வந்து ரொம்ப முக்கியமான காரணம். ஸோ எப்படி அண்டர் நியூட்ரிஷன் பார்த்தோம்னா உண்மையிலே அண்டர் ப்ரிவிலேஜ்டு, எல்லாருமே அண்டர் மேல் நரிஷ்டாக இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரிகள்லாம் பார்த்தா உயிர் போகிற அளவுக்கு மேல் நரிஷ்மெண்ட் இருக்குது. நமக்கு தெரியும் சூடான்ஸ், இந்த சோமாலியா அது போன்ற நாடுகள்லாம் ரொம்ப இருக்காங்க. அவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தா நம்ம அழுதே எழுதுறோம், அவ்வளோ பரிதாபமாக இருக்கும் அவங்களோட நரிஷ்மெண்ட். அந்த இது அதை பார்த்தா குவாஷிரோக்கர் அது மாதிரிலாம் டிசீஸ் வரும் அவங்களோட, அதாவது சாப்பாடு பத்தாமல் வர நோய் அதெல்லாம். அடுத்தது விட்டமின் டெஃபிஷியன்சியால் வர டிஸார்டர்ஸ்லாம் தெரியும், ஸ்கர்வி ரிக்கெட்ஸ். அப்புறம் இன்னும் வந்து முக்கியமானது ஒன்று சொல்லணும்னா இந்த விட்டமின் டெஃபிஷியன்சி டிஸார்டரில் வந்து நம்ம சொன்னல நம்ம டிப்ரெஷன் சைக்கலாஜிக்கல் ஸ்டேட்டஸ் எப்படி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது, அந்த ட்ரேஸ் மினரல்ஸ் இருக்குல்ல அது சரியாக போய் உடம்புல சேரலன்னா அது வந்து ரொம்ப பெரிய அளவில் டிஸ்டர்பன்ஸ் வரும். அடுத்தது அதினல் டிஸ்ஃபங்க்ஷன். நம்ம இப்போ அதினல் வந்து ரொம்ப முக்கியமான ஆர்கன் இல்லை பார்த்தா, ஆமாம், அதுவும் வந்து இந்த விட்டமின் டெஃபிஷியன்சியால் நமக்கு ரொம்ப நிறைய பெரிய டிஸ்டர்பன்ஸ் வரும். அடுத்தது இன்னும் இந்த நம்ம கால்சியம் டெஃபிஷியன்சினா ஆஸ்டியோபோரோசிஸ் வரும். அப்புறம் டயட் ரிலேட்டட் டிசீசஸ்ன்னு இருக்குது, அதான் டயபெட்டிஸ் கிரேட்டஸ்ட்டு என்ன சொல்கிறது ஒரு உயிர்கொல்லி நோயாக இருக்கிறது வந்து டயபெட்டிஸ். இது வந்து ஆக்சுவலாக நம்ம உடம்புல இந்த ட்ரேஸ் மினரல்ஸ் குறையிறதுனாலையும் நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப மாறி போனதுனாலையும் வர என்ன சொல் டைஜஸ்டிவ் டிஸார்டர் தான் டயபெட்டிஸ்க்கு பேஸ். பசிச்சு சாப்பிட்டோம்னா, தேவையான அளவுக்கு சாப்பிட்டோம்னா, நல்ல உணவு சாப்பிட்டு ஒழுங்காக டைஜஷனை வச்சுருந்தோம்னா டயபெட்டிஸே வராது. நான் வந்து கொஞ்சம் நேச்சுரோபதி படிச்சிருக்கேன், தட் இஸ் ஐ அட்டெண்டட் அ கோர்ஸ் இன் தட். அப்புறம் கொஞ்சம் சித்தா மெடிசின் எல்லாம் படிச்சிருக்கேன். ஸோ ஐ எம் கனெக்டிங் ஆல் தோஸ் திங்ஸ் அண்ட் ஐ எம் கிவிங் திஸ் டு யூ. அப்போது நம்ம டைஜஷனில் தான் அசிடிட்டின்னு இப்போ நம்ம சொல்லுவோம்ல, அந்த அசிடிட்டி லெவல் ஜாஸ்தியானோடனே என்ன நடக்கும், அதோட நம்ம ஓவர் ஈட் பண்ணுவோம், அதுக்கு சாப்பிட்ற மெடிசின் அது என்ன காம்ப்ளிகேஷன்ஸை கொடுக்கும் அப்படிங்கிறது, அதாவது ஒன்றுமே இல்லை நம்ம இப்படி மட்டும் புரிஞ்சுக்கலாம். இப்போது பேங்க்ரியஸ் என்ன பண்ணுன்னா இன்சுலின் செக்ரீட் பண்ணும். அப்போ இன்சுலின் எதுக்கு பண்ணுதுன்னா அது ஒரு ஒரு செல்லையும் போய் ஐடென்டிஃபை பண்ணிட்டு வரும், எவ்வளோ இதுக்கு சுகர் தேவை, எனர்ஜி எவ்வளோ செல்லர் மெட்டபாலிஸுக்கு தேவைன்னு சொல்லிட்டு இன்சுலின் செக் பண்ணும். ஆக்சுவலாக த்ரூ பிளட் அது பார்க்கும், அதுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நமக்கு பசி எடுக்கும். ஆக்சுவலி இதுக்கு இவ்வளோ எனர்ஜி இருக்கணும், அதனால தான் கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் நேரம் கழித்து நமக்கு பசிக்கும், அப்போ நமக்கு தேவையாக இருக்கும். நம்ம ட்ரெயினப் பண்ண மாதிரி மணி அடித்தா நாய்க்குட்டிக்கு வாயில் அடிச்சு விடுற மாதிரி நம்ம சாப்பிட்றதெல்லாம் நான் சொல்லலை. நான் சொல்கிறது 50-100 வருஷத்துக்கு முன்னாடி உழைச்சி முடிச்சப்புறம் நம்ம உடம்புல இருந்த சுகர் லெவலெல்லாம் குறைஞ்சப்புறம் எனர்ஜி தேவைன்னு சொல்லி அதை கண்டுபிடிச்சி டைஜஸ்டிவ் என்சைமை செக்ரீட் பண்ண வச்சு பசிக்குதுன்னு சொல்லும். அப்போ அவங்க போய் ஏதோ ஒரு கஞ்சியோ கூழோ சாப்பாடோ எதையோ சாப்பிடுவாங்க, பழமோ அப்போ சாப்பிடுவாங்க. அந்த பசியை சொன்னேன், இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு போய் பசியே கிடையாது, இது மேனிப்புலேட்டட் ட்ரெயின்டு அந்த என்னது ரிங் மாஸ்டர் ட்ரைனிங் கொடுத்த மாதிரி 7 மணிக்கு சீக்கிரம் 7:30 சாப்பிட ஆட்டோ வந்துடும் அப்படி தானே பண்ணுறோம். குழந்தை பறந்து ஸ்கூலுக்கு போன உடனே 4 வயசுலேயே என்ன பண்ணிடுவோன்னா 7 மணியான ஆட்டோ வந்தால் நீ சாப்பிடணும், பசி வந்தால் சாப்பிடணும் கிடையாது, ஆட்டோ வந்தால் சாப்பிடணும், வந்து ஆஃபீஸ்க்கு போனால் சாப்பிடணும், லஞ்ச் டைமுக்கு சாப்பிடணும், என்றைக்குமே பசி வந்தால் சாப்பிடணும் கிடையவே கிடையாது.
இன்னைக்கு சீக்கிரம் வெளில போகணும், அதனால நீ சீக்கிரம் சாப்பிடு. ஒண்ணு இப்படி பண்ணுவோம், இல்லைன்னா இந்த பெண்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஐயோ எனக்கு பசிக்குது ஆனா இந்த வேலையை முடிச்சுட்டு நான் சாப்பிடுவேன், அப்படிதான் இருக்கும். ஆபீஸ் போனோம், குழந்தைய அனுப்பணும், ஹஸ்பண்ட் அனுப்பணும், இல்ல நானே ஆபீஸ் போனோம், அப்புறமா சாப்பிட்டுக்கலாம், 11 o'clock நான் இந்த டப்பால ரெண்டு பிரெட் வச்சிருக்கேன் சாப்பிட்டுக்குவேன். சோ இதெல்லாம் தீஸ் ஆர் த திங்ஸ் விச் மேக்ஸ் அவர் ஹெல்த் சோ பேட். அப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்னா, வி ஆர் என்ன சொல்றது, நெக்லெக்டிங் ஆல் த பாடிலி நீட்ஸ் அண்ட் வி ஆர் டூயிங் கிரேட்டஸ்ட் டிசாஸ்டர் டு அவர் பாடி அண்ட் வி திங்க் வி ஆர் லிவிங் அ கிரேட்டஸ்ட் லைஃப் like earning money, earning status, earning education, whatever, ஏதோ எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். பட் வாட் ஆக்சுவலி வி ஆர் டூயிங் இஸ் வாழ்க்கைனா என்ன அப்படின்னு ஒரு வரி கேட்டால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நல்லா படிக்கணும், நல்லா உழைக்கணும், அடுத்தவங்களுக்கு சேவை செய்யணும், இது மாதிரிலாம் நான் டெஃபினேஷன்ஸ் கேட்டேன். ஒரு ஒரு இதில் கேட்டப்போ வாழ்க்கைனா என்னன்னு சொல்லுங்க அப்படின்னா, எல்லாரும் ஆளாளுக்குன்னு சொன்னாங்க. வாழ்க்கைனா என்ன, மூச்சு விட்டுட்டு இருக்கிறது, அதுதான் வாழ்க்கை, உயிரோடு இருக்கிறது, அது மட்டும்தான் வாழ்க்கை. ஃப்ரம் தட் இஸ் ஜனிச்சதுன்னு சொல்லலாம், இந்த ஃபர்ஸ்ட் செல், அது ஜைகோட் ஃபார்ம் ஆகி அதுலேருந்து ஒரு 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 செல் ரெண்டு செல்லை பிரிஞ்சதுல அதுலேருந்து என்ன ஆகுது, அந்த லாஸ்ட் மொமெண்ட் வரைக்கும் அது துடிக்குது இல்லை, அது மட்டும்தான் வாழ்க்கை. என்னன்னா வாழ்ந்துட்டு இருக்கிறான்னு என்ன அர்த்தம்னா, உயிரோட இருக்கான்னு அர்த்தம். நம்ம அதை தவிர மீது எல்லாமே செய்வோம், தண்ணி கேட்டால் குடிக்க மாட்டோம், ஈவன் வந்து நேச்சுரல் கால்ஸ்க்கு கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம், சரி சரி இது இது இந்த குக்கரை வச்சுட்டு நான் டாய்லெட்டு போவேன் அப்படின்னு யோசிக்கிற பெண்கள் இருந்து இருக்காங்க. அதாவது மோர் தென் 90% விமன் தட் டூ இன் அர்பனைஸ்ட் ஏரியா ஆர் ஒர்க்கிங் விமன் இன்க்ளூடிங் மீ அண்ட் ஐ வாஸ் லைக் தட். அது மாதிரி இருக்கு, அதுல எஞ்சி முதல்ல குக்கரையும் தண்ணி ஒலையும் போட்டுட்டு நான் போய் குளிப்பேன் எல்லாம் பண்ணுவேன் சொல்லி போயிருக்கேன். அப்போ வந்து என்னோட உடம்பு ரொம்ப மோசமானதுக்கு அப்புறம் ஐ ஸ்டார்டட் திங்கிங் அபவுட் திஸ் ஹெல்த் அண்ட் இது ஒரு 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 10 வருஷமா சொல்ல போனா, ஒரு 10 வருஷமா ஒரு பெரிய ரிசர்ச் இது சம்பந்தமா பண்ணி, அதனாலதான் எனக்கு வந்து பிசிக்ஸ் ஸ்டூடெண்டா இருந்து பயாலஜியில உடம்பு பத்தி இவ்வளவு பேசிட்டே இருக்கேன். So it is my personal experience that how we deviated, how we neglected our body and body needs. Appo namma uyiroda irukrona namma odambu nalla irundha namma uyiroda irukka mudiyum, ana namma enna solluvom, or alagana quote paathen, who is your life partner appdi ketta po, yen lover, yen husband, yen wife, enoda amma, enakku romba enoda godfather, yaraya sollitirundha, idella sila sila meeting la na yatha kekkuradha avanga solra responses, ana ungaloda unmaiya life partner na unga odambu dhaan. அது இருக்கிற வரைக்கும் தான் நீங்க நல்லா இருக்க முடியும், அது இருக்க வரைக்கும் தான் நீங்க உயிரோடே இருக்க முடியும் இல்லையா. ஆனா நம்ம அதை எப்பவுமே யோசிக்க மாட்டோம். என்னன்னா எல்லாரையும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண நினைப்போம், ஆனா நம்ம உடம்பை மட்டும் நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ரீசன் ஃபார் அவர் ஆல் பேத்தட்டிக் ஹெல்த் ஸ்டேட்டஸ். நம்ம நல்லா பார்க்கறதுக்கு நல்லா ஃப்ளஷியா பார்க்கறதுக்கு புஷ்புஷ்னு சூப்பரா இருக்காங்க, ஆனா உள்ளுக்குள்ள எல்லாமே இருக்கும், எல்லா தொந்தரவும் இருக்கும். நவடே சார் மென் டூ, அது அவங்களுக்கும் அப்படிதான் இருக்கு. ஏன்னா லைஃப் ஸ்டைல் அவ்வளவு மோசமாயிடுச்சு. முன்னாடி எல்லாம் விமனுக்கு தான் இருந்தது, ஏன்னா சைல்ட் பர்த் இது அவங்களுக்கு, நர்சிங் மதர், அப்புறம் இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி, ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் சொல்லுவோம். ஆனா இப்ப அப்படிலாம் இல்லை, அவங்களுக்கும் ஈக்குவலா இருக்கு, தோ தே ஆர் நாட் கிவிங் கிவிங் பர்த் டு கிட்ஸ். ஸோ அப்படி இருந்தா கூட, ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஃபுல்ல லைஃப் வந்து எடுத்துக்கிறோம், நான் ரொம்ப பிஸி அப்படின்னு சொல்றது வந்து இட் இஸ் லைக் எ ஸ்டேட்டஸ் சிம்பிள். அதை என்னைக்கு நம்ம விட்டுடுறோமோ, அதாவது விச் இஸ் அன்ஹெல்தி, அதையே நம்ம வந்து ஸ்டேட்டஸா நினைக்கிற மனநிலையிலேருந்து மாறுறோமோ அன்னைக்கு நம்ம ஹெல்தி ஆயிடும்னு நினைக்கிறேன். அடுத்ததா ரொம்ப முக்கியமா ஒரு ஒரு செய்தி சொல்லணும்னு நினைச்சேன், என்னன்னா இப்போ சமீப காலத்துல, அதாவது ஒரு ஒரு அரை நூற்றாண்டு காலமா, ஏன் மனிதர்களுக்கு ரொம்ப அதிகமான நோய் வருது அப்படின்றதுக்கு ஒரு நல உரையில நான் கேட்டது என்னன்னா, மனிதநேயம் இல்லாத மனிதர்கள், சக மனிதர்கள் தன் மேலேயே கூட அன்பே இல்லாத மனித தன்மையற்ற மனிதர்கள் வாழறதுனால நோய் இருக்குன்னு சொன்னாரு. அதை ரொம்ப தீவிரமா யோசிச்சு பார்த்தா அது எப்படி இருந்ததுன்னா, அப்படியே ஒரு மண்டைக்குள்ள ஒரு பெரிய அப்படியே வெடிச்ச மாதிரி இருந்தது எனக்கு. அதுல அவங்க சொன்னது எக்ஸாம்பிள்ல தான், ஜுரம் அடிக்குதா, சரி சரி மாத்திரையை போட்டு ஸ்கூலுக்கு போ, இந்த பாராசிட்டமால் போட்டுக்கோ, எனக்கு தலைவலிக்குது, ஒரு மாத்திரையை போட்டுட்டு நீ ஆஃபீஸுக்கு போ, எனக்கு தலைவர் எனக்கு ஜுரம் அடிக்குது, சரி இந்த 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 ஏதோ ஒன்று கால் வலிக்குது, இந்த ஆயின்மெண்ட்டை போட்டுட்டு நீ போய் கிச்சனில் சமையல் பண்ணு. ஸோ திஸ் இஸ் வாட் வி ஆர் டூயிங். அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, எல்லா நம்ம உடம்புக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் தள்ளிட்டு வி ஆர் கோயிங் ஃபார் சம்திங் எல்ஸ். ஆனால் நிஜம் பணம் இல்லைன்னா வாழ முடியாது, படிப்புலாம் ரொம்ப எசென்ஷியல், பட் அட் வாட் காஸ்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ நம்ம இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு நம்ம அதை தள்ளி போடுறோம் அப்படிங்கிறத வந்து, அதாவது வேண்டாம் இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னென்னோ செஞ்சு, வி வில் அச்சீவ் சம் ஸ்டேட்டஸ், ஒரு பெரிய பேங்க் பேலன்ஸு, வீடு எல்லாம் வாங்கிட்டு படுத்துருவோம், டாக்டருக்கு மருந்து மாதம் மாதம் மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சரு மளிகை சாமானை விட அதிகமாக கொடுத்துட்டு. ஸோ ஒன்லி ஃபார் திஸ் வி ஆர் எல்லாத்தையும் வி ஆர் என்ன சொல்றது, அச்சீவிங் ஆல் தீஸ் திங்ஸ்.
பெரிய காரு இதெல்லாம் என்னன்னா வயசான உடம்பு சரியில்லாம போயிரும்ல அப்ப போறதுக்கு காரு அது ஏண்டா வருது நான் நிறைய உடம்பெல்லாம் கெடுத்துக்கிட்டு நான் போய் சம்பாதிச்சேன் கார் சம்பாதிச்சேன் நோய் வந்துச்சு அந்த காரையும் பயன்படுத்தினேன் சோ திஸ் இஸ் வாட் யூ ஆர் டூயிங் எல்லாமே அது வந்து எல்லா விதத்துலயும் பார்த்தா இதுதான் ரொம்ப முக்கியமான உண்மையா இருக்கு சோ இந்த இந்த இதை வந்து நம்ம ரொம்ப உணரணும்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு நீங்க இதெல்லாம் வந்து ஏத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல பிகாஸ் நான் என்னென்னலாம் சொல்லணும் அது வந்து நம்ம வாழ்க்கைக்கு எல்லாமே நம்ம நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில செயல்படுத்த முடியாதுன்னு மனிதர்கள் நினைக்கிற இவ முட்டாள்தனமா பேசுறா அப்படின்னு சொல்ற மாதிரியான விஷயமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட் அதை மனிதத்தன்மையற்ற அப்படிங்கிறது என்னன்னா எனக்கே கால் வலிக்குதுன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் ரெஸ்ட் ஐ நீட் சம் ஆயின்மெண்ட் இன்ஸ்டன்ட் ரெமிடி அதுக்கப்புறம் என்னோட வேலை பார்க்கணும் ஏன்னா என் பையன் இது ஸ்கூலுக்கு போகணும் எக்ஸாம் படிக்கணும் என் ஆஃபீஸ் இருக்கு அது இருக்கு இது இருக்கு அவ்வளவுதான் சோ திஸ் இஸ் வாட் வி ஆர் டூயிங் இப்ப இதெல்லாம் என்னைக்கு விட்டுடுறோமோ இதை பத்தின உணர்தல் என்னைக்கு வருதோ அன்னைக்கு நம்ம நலத்தை நோக்கி திரும்புறோம்னு அர்த்தம் ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமானதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன் வேற என்ன இன்னும் நிறைய ஏதோ சொல்லலாம் அனீமியா எல்லாம் நோய்கள் பத்திலாம் இருக்கு அயோடின் டெஃபிஷியன்சி டிசீசஸ் எல்லாம் பட் ஆனா இது போதும்னு நினைக்கிறேன் ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கேன் ஸோ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறது என்னன்னா எல்லா மினரல் நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் இன்னும் இதுல முக்கியமா சொல்ல வேண்டியது என்னன்னா சிந்தட்டிக்கா ஆட் ஆகிற விட்டமின் டேப்லெட்ஸ் அண்ட் மினரல்ஸ் அதால நிச்சயமா வந்து அது அது வந்து உடம்ப சீர் செய்ய முடியாது அதுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ஈஸியான எக்ஸாம்பிள் சின்ன பிள்ளைங்களுக்கு சொன்ன மாதிரி சொல்லணும்னா அயன் ரொம்ப ஜாஸ்தியா நம்ம உடம்புல ரொம்ப அயன் இல்லவே இல்லைன்னா ஒரு இரும்பு எடுத்து கடிக்க முடியாது ஸோ இட் வோன்ட் டேக் இட் அப்போ உண்மையிலே வந்து சிந்தட்டிக் கெமிக்கலா நம்ம மெடிசின் எடுக்கிறது பயாலாஜிக்கல் பயாலாஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்டுன்னு ஒரு வார்த்தை இருக்கு அது பார்த்தீங்கன்னா தண்ணியில இருக்கிறது அந்த நம்ம ரொம்ப டிப்ளீட் பண்றோம் நிறைய வேஸ்ட் எல்லாம் அந்த தண்ணியில போட்டுட்டோம்னா அதுல வந்து பிளான்ட்ஸ் எல்லாம் வளராது அது வந்து அப்போ வந்து பயாலாஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்டுங்கிறது டு ஃபர்தர் சர்வைவல் ஆஃப் அன் ஆர்கானிசம் இன் வாட்டர் அதை நம்ம எடுத்துடுறோம் அர்த்தம் அவ்வளவு கெமிக்கல் பொல்யூட்டன்ட் அதுல போட்டுட்டோம்னா அது போலவே நம்ம உடம்புக்கு என்னன்னா அசிமிலேட் பண்ற அப்சார்ப் பண்ணிக்க கூடிய முறையில நம்ம வந்து இந்த மினரல்ஸ் எல்லாம் சப்ளிமெண்ட் பண்ணணும் அதாவது எனக்கு விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருந்ததுன்னா நான் சன்லைட்ல பண்ணணும் விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி இருந்ததுன்னா நான் இந்த டேப்லெட் சாப்பிட்டுக்கலாம் அப்படிலாம் கிடையாது விட்டமின் கே இல்லை விட்டமின் பி இல்லை பி காம்ப்ளெக்ஸ் டேப்லெட் போட்டுக்கலாம் அதெல்லாம் வேலை ஒன்றும் செய்யாது அது நம்ம உண்மையிலே அது சாப்பாடா எடுத்துக்கணும் சந்தோஷமான சாப்பாடா எடுத்துக்கணும் சந்தோஷம் மிகப்பெரிய உணவு நம்ம வந்து சாப்பாடுன்னு நினைக்கிறது வெறும் வாயில சாப்பிட்றது இல்லை கண்ணால மூக்கால காதால மனசால அதெல்லாம் உணவு அப்ப நம்ம என்ன பண்ணோம் தினம் இந்த டிவி சீரியலையும் சினிமால எப்பத்தாலும் அடிச்சுக்கிறதையும் வன்முறையும் பார்த்துக்கிட்டு வி கான் பி ஹெல்தி குழந்தைங்க எப்ப பார்த்தாலும் அவெஞ்சர் பாக்குறேன் என்னன்னா அப்பா நான் கெட்டதெல்லாம் அழிச்சு நல்லதெல்லாம் செய்ய போறேம்மா அந்த பூமியே காப்பாத்த போறேன் என் பையனும் அந்த அவெஞ்சர் தான் பார்த்துட்டு இருக்கேன் ஏன்னா எப்பத்தாலும் அழிக்கிறதே பத்தி பேசுறீங்க இதே உருவாக்குறத பத்தி பாருங்களா அம்மா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மாங்க அங்கதாம ப்ரொடெக்ட் பண்ண போறோம் பூமியேங்கிறான் சோ இப்ப நம்ம பாக்குறது பூரா எல்லாமே கெட்டது எப்படி வந்து இட் இஸ் லைக் சர்வைவல் டாக்டிக்ஸ் நம்ம அது அப்படிதான் சொல்றாங்கன்னா ரொம்ப புத்தி ஹீ ஸ்மார்ட் அப்படிங்கிறோம் நம்ம வந்து ஒரு ஒரு பேரம் பேசி ஒரு ஒரு பொருளை வாங்கிட்டோம்னா வி திங்க் வி ஆர் ஸ்மார்ட் வி டோன்ட் நோ ஹவு ஃபார் வி ஆர் என்ன சொல்றது சீட்டட் பை த பிஸ்னஸ் பீப்புள் அவன் வந்து 1000 ரூபாய் பொருள் 1500 ரூபான்னு வச்சு 200 ரூபா குறைச்சி கொடுக்கான் நமக்கு தெரியாது ஐ காட் திஸ் அஸ் அ ஃப்ரீ ஒன் தெரியுமா நான் இந்த பாத்திரம் வாங்கும் போது இது எனக்கு ஃப்ரீயா கொடுப்பான் அப்படின்னு சொல்லுவோம் குக்கர் வாங்கும் போது இது ஃப்ரீயா கொடுத்தாங்க ஃப்ரிட்ஜ் வாங்கும் போது இது ஃப்ரீயா கொடுத்தாங்க பட் தட் இஸ் நாட் ட்ரூ ஆக்சுவலி அப்போ நம்ம என்ன பண்றோம்னா வி வாண்ட் டு பி ஸ்மார்ட் வி டோன்ட் வாண்ட் டு பி ட்ரூ வி டோன்ட் வாண்ட் டு பி ஹாப்பி அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படி சொன்னா அதெல்லாம் இழிச்ச வாய் சரியான லூசு போல இருக்குன்னு சொல்லிடுவாங்க நீ உண்மையா இருடானா உண்மையா இருக்குடா இருக்கணும் எல்லாரும் ஏமாத்திட்டு போயிடுவான்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் முக்கியமான ஒரு பேசுறது பிலாசபி மாதிரி இருக்கலாம் பட் தட் இஸ் வெரி ட்ரூ இதையும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா மனசு வந்து மிகப்பெரிய உணவு நமக்கு நம்ம எந்த விஷயத்த யோசிக்கிறோமோ சந்தோஷமான நேர்மறையான இப்ப நான் சொன்னேன்ல எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டா ஐயோ அப்பா இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா தட் வோன்ட் கிவ் யூ ரிசல்ட் இப்ப வந்து விரதம் இருப்பாங்க என்னைக்கு வெள்ளிக்கிழமை முடியும் முடியும் இந்த இந்த அது பேர் என்ன இந்த புரட்டாசி புரட்டாசி ஐயோ இன்னும் அடுத்த வாரம் அன்னைக்கு நான் நான்வெஜ் சாப்பிடலாம் அது பேர் சாமி கும்பிட்றதே கிடையாது உண்மையிலே அதை விட்டுடுறது ஆசையோட நாளைக்கு சாப்பிட்டுலாம் நாளைக்கு பிரியாணி சாப்பிடலாம் இன்னைக்கு விரதம் இருந்துக்கலாம் அப்படி இல்ல அது அது போலதான் இந்த விஷயமும் எப்போ நேர்மறையான உண்மையிலே மன நிறைவான ஒரு சிந்தனையோட பாசிட்டிவிட்டியோட நம்ம இருக்கிறோமா தட் இஸ் த கிரேட்டஸ்ட் ஃபுட் ஃபார் அவர் பாடி அண்ட் மைண்ட் அது ரொம்ப ரொம்ப எசென்சியல்
சோ இந்த விஷயத்தையும் சொல்லி நான் இன்னைக்கு டாக் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். Thank you so much. Thanks all. So really wonderful talk. Actually என்னன்னா நீங்க இன்னொரு நாள் பேசணும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எல்லாரும் என்ன சொல்றீங்க? கண்டிப்பா பேசுனீங்க பட் இன்டைரக்டா எங்களுக்கு எல்லாம் மினரல் கொடுத்துருக்கீங்க நீங்க. ஒரு அருமையான டாக், உண்மையாவே நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இதுல இன்னும் தெரிஞ்சுக்கினாதான் நல்லா இருக்கும்ன்றது என்னோட தாட்டா இருந்து நான் யோசிச்ச மாதிரி எல்லாருமே பேசி கேட்டிருக்காங்க. பசிப்பி நீக்கணும், நிறைய சாப்பிடக்கூடாது, நிறைய சாப்பிடணும், இதை எதெல்லாம் சாப்பிடலாம் எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்றது இது ஒரு சிஸ்டமேட்டிக்கா பண்ணிட்டு எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இன்னும் அல்லோ மாதிரி அப்படி சாப்பிடுற மாதிரி நாங்க நாங்களும் கூகுள்ல போய் தட்டி தேடினா இன்னைக்கு நினைக்கிறத கூட விட்டுருவோம். புரியுதுங்களா? ஒருத்தர் எடுத்து சொல்லும் போது நீங்க, அதாவது ஒரு எக்ஸ்பர்ட் வந்து எடுத்து சொல்லும் போது இட் கோஸ் இன் டு டைரக்ட்லி மைண்ட். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் சொல்லும் போது அந்த வந்துடும். ஒன்னொன்னா தேடி படிக்கிறதுன்றது வந்து இது அது படிச்சுக்கலாம், நாளைக்கு படிச்சுக்கலாம், நாளைக்கு படிச்சுக்கலாம், அப்புறம் படிச்சுக்கலாம், அதுக்குள்ள வேற மீட்டிங் வரும், வேற டாக் வரும், நாங்க அதை பத்தி எல்லாம் மைண்ட் ஓடும் இல்லையா? இதுதான் நடக்கும். வண்டர்ஃபுல், தேங்க்யூ வெரி மச். மற்றவர்கள் உங்கள் கேள்விகள் கருத்துக்கள் அனைவரும் கேட்கலாம். ஒரே ஒரு விஷயம் நான் ஒன்னு சொல்லணும். ஜெயபாலன் சார் வந்திருக்கீங்க இவளுக்கு. தேங்க்யூ சோ மச் சார். உங்களோட நீங்க இதுக்கு எந்த லிங்க்ல இருந்து வந்தீங்கன்னு தெரியல, பட் நீங்க அதுல எனக்கு இது போட்டிருந்தீங்க, மெசேஜ் போட்டிருந்தீங்க. தேங்க்யூ சோ மச். ஒன் ஆஃப் மை பிலவர்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்பீக்கர், ஒரு ப்ரொஃபஸர். அவங்க புத்திசம்ல வந்து ஒரு பெரிய அறிஞர், தமிழ் பேராசிரியர், நந்தனமாஸ் காலேஜ். அவங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொன்ன. தேங்க் யூ சோ மச் சார். சார் ஸ்டார்டிங்ல இருந்தே இருக்காங்க. நான் வந்தப்போ கேட்டேன் உங்களை பத்தி சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் கவனிச்சார தெரியல, முதல்ல இருந்தே வந்துட்டாங்க, முன்னாடியே வந்துட்டாங்க. வாங்க வாங்க. குட் ஈவினிங் மேடம். நல்ல ஒரு அருமையான ப்ரோக்ராம் மேடம். மேக்ரோ நியூட்ரியன்ட் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ட் பத்தி என்னோட க்வெஸ்சன் என்ன மேடம், ஸோ இப்போ தோஸ் டேஸ் பார்த்தீங்கன்னா மேடம், எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தி பேலன்ஸ்டு ஃபுட்டு தான் சாப்பிட்டாங்க. தே லீட் எ ஹெல்த்தி லைஃப். இப்போ இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன், வேர் ஆல் ஹைலி எஜுகேட்டட் பட் தே ஆர் டேக்கிங் டிரான்ஸ்ஃபேட்டி ஆசிட்ஸ், ரைட்டுங்களா, விச் இஸ் அ ரூட் காஸ் ஃபார் மெனி டிசீஸ் மேடம். ஸோ இன்னைக்கு அண்ட் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, கார்போஹைட்ரேட் வாட் எவர் வி ஆர் டேக்கிங் ஆல் ஆர் ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட். ஸோ டயபெட்டிஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. So how to overcome, if you enlighten, that would be more ideal madam. ஓகே, இல்லை நமக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம வீட்டில் என்னென்ன சாப்பாடெல்லாம் இருந்ததோ, அதுவும் எப்படிலாம் வேலை செஞ்சுருப்போமோ, காலையில் இருந்தால் என்னென்ன வேலை இருக்கும், ஒரு தண்ணி பிடிக்கிறது, எதோ வேலை, சின்ன சின்ன வேலையாவது குழந்தைங்க செஞ்சுருப்பாங்க, பெரிய வேலைகள் பெற்றோர் செஞ்சுருப்பாங்க, பால் பாக்கெட்டை வந்து நடந்து போய், பால் பாக்கெட் எல்லாம் கிடையாது, பால் பூத்தில் வாங்கிட்டு வருவாங்க, இல்லைனா பால் வீட்டில் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ அது போல் ஒரு சாதாரணமான செயல்பாடை செஞ்சாவே போதும், இப்போ இருக்கிறதுக்கு தேவையில்லை. 20-30 வருஷமே பெட்டர் தான். அதுக்கு முன்னாடி நீங்க போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெட்டர். கேழ்வரகு கூழ் அந்த மாதிரிலாம் சாப்பிட முடிஞ்சா ரொம்ப நல்லது. பொதுவா என்னன்னா, அதுக்கு முக்கியமான ஒரு சேஞ்ச் என்ன வேணும்னா, மனமாற்றம் வேணும், அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஜெயபாலன் சார் ஐடியில உமாவா? ஓகே ஓகே, அவங்க மிஸ்ஸஸ் இருக்கும் நினைக்கிறேன், தெரியல. வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். தம்மச்சுடர்மா? ஓகே ஓகே, சொல்லுங்க சொல்லுங்க. உடலுக்கும் மனதுக்கும் அற்புதமான உணவு கொடுத்தீங்க, மகிழ்ச்சிமா. Thank you, thank you so much. ஏன்னா இந்த மாதிரி கருத்துக்கள் வந்து மேக்சிமம் யாரும் நினைக்கிறது இல்லை. நமக்கு டைம் இல்லைன்னு மட்டும் உடம்பு கவனிக்காம போயிடுவாங்க. உடல் தான் முக்கியம், மனம் தான் முக்கியன்றது ரொம்ப அற்புதமா சொன்னீங்க, மகிழ்ச்சிமா. வாழ்த்துக்கள். Thank you, thank you so much. சொல்லுங்க. மிக அற்புதமாக இருந்தது. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, நிறைய விஷயங்கள் ஆழமாக சொன்னீங்க.
மேலாக்கல சொல்லாம நல்ல ஆழமா ரொம்ப ரொம்பவே சிறப்பான ஒரு உரை, எல்லாத்தையுமே கவர் பண்ணீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ஒன்று ரெண்டு அடிஷன் மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து நம்ம அந்த காலத்தில் வந்து நிறைய இந்த டிப்ரெஷன் அப்புறம் வந்து மென்டல் டிஸார்டர் இதுக்கெல்லாம் அவங்க வந்து குத்தாலத்தை கூப்பிட்டு போங்க, குத்தாலத்தில் போய் குளிங்க, குளிப்பாட்டி விடுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அது ஏன் அப்படின்னா அந்த மினரல்ஸ் தான், அந்த மூலிகைகள் வந்து அவங்க தலை மேலே விழும். அதாவது குற்றாலம்லாம் போனீங்கன்னா மலையில் இருக்கிற அந்த இதெல்லாம் சேர்ந்து தான் தண்ணியோட வரும் அந்த மூலிகைகள். அது வந்து உள்ள அவங்களுக்கு வந்து அந்த தினமும் குளிச்சா ஒரு 20 நாள் அதை குளிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் குளிக்கும் போது அவங்களுக்கு அந்த அது அப்சார்ப் ஆகிடும், உடம்புல அப்சார்ப் ஆகுது. அதுக்கு தான் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு ஒரு என்னோட இது என்னன்னா, நம்ம சொல்றோம் அதாவது 70 வருஷத்துக்கு முந்தைய அதாவது நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் ரொம்ப நல்லா இருந்திருக்காங்க, ரொம்பவே நல்லா இருந்திருக்காங்க. ஆனா கூட அவங்களுக்கு இருந்த டிசீஸ் வந்து அப்ப வந்து டாக்குமெண்ட் ஆகல, அவங்களுக்கு டிசீஸ் இருந்திருக்கு. ஓகே, அதுதான் நமக்கு வந்திருக்கு. இப்ப நமக்கு வந்து ஜீன்ல வந்து அந்த வர்றது வந்து அவங்களுக்கு இருக்கிற டிசீஸ் தான் நமக்கு வந்திருக்கு. ஆனா அந்த டிசீஸ வந்து நாம் அப்ப வந்து சயின்ஸ் அவ்வளவு டெவலப் ஆகல. அப்போ வந்து ஒருத்தவங்க கண்ணு தெரியாமல் போச்சுனாலோ லேட்டராக டயபெட்டிக்னால வந்திருக்கலாம். ஓகே, இல்லாட்டி அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்து அது ஹைப்பர் டென்ஷனால வந்திருக்கலாம். இது எல்லாமே டாக்குமெண்ட் ஆகலை. நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த காலத்தில் எல்லாரும் நல்லா இருக்காங்க, நல்லா இருந்து அந்த உணவு வந்து நல்லா இருந்திருக்கு இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்களுக்கும் டிசீஸ் இருந்தது, அந்த டிசீஸ் டாக்குமெண்ட் ஆகலை. இப்போ இருக்கிற சயின்ஸில் வந்து நம்ம எல்லாம் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இன்னும் அவேர்னஸ் வந்ததுனால நம்ம குழந்தைகள் வந்து நம்மளை விட நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டோம், இதுதான் சாப்பிடணும், இதுதான் சாப்பிடக்கூடாது, இந்த அவேர்னஸ் இப்போ நீங்களே சொல்றீங்க, இவ்வளோ சொல்றீங்க. இப்போ நம்ம குழந்தைங்களும் இதை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கட்டாயம் அவங்க லைஃப் பெட்டராக இருக்கும். அது ஒன்று. இன்னொன்று ஸ்போர்ட்ஸை பற்றி நீங்கள் நிறைய சொன்னீங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸ்போர்ட்ஸ் அது மெயினாக நம்ம ஊரில் சின்ன குழந்தைங்க ரொம்ப ஒபீஸாக இருக்காங்க. எல்லா வீட்லேயும் ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை தான் வச்சிருக்கோம், ஒரு குழந்தை தான் இருக்கு முக்காவாசி. அதுக்கு நிறைய பால் தயிர் எல்லாம் கொடுத்து நல்லா புஷு புஷுன்னு ஆக்குறாங்க. ஆனால் அந்த குழந்தை வெளியில் போய் விளையாடுறது இல்லை. அந்த குழந்தை வீட்டுக்கு ஸ்கூலில் வந்து நான் எங்கள் வீட்டு எழுத்த வீட்டு குழந்தையே பார்த்துருக்கேன். எங்கள் நான் ஊருக்கு போகும், நான் இருக்கிறது யுனைடெட் ஸ்டேட்ஸில், நான் ஊருக்கு போகும்போது எங்கள் வீட்டுக்கு எழுத்த வீட்டில் ஒரு குழந்தை இருக்கும், ஸ்கூல்லேருந்து வரும், வந்தவுடனே உள்ளே போகும், புக்கை வைக்க அந்த வெளியிலேயே பார்க்க மாட்டோம், வெளியிலே விளையாடாது. அது உள்ளே வந்து கம்ப்யூட்டரில் விளையாடுமோ என்ன பண்ணுமோ. கம்ப்ளீட்டாக ஸ்கூல்லையும் ஸ்போர்ட்ஸை ஸ்டாப் பண்ணிக்கிட்டாங்க. ஸ்கூல்லையும் ஸ்போர்ட்ஸ் கிடையாது, வீட்டில் வந்து அப்பார்ட்மெண்ட் இருக்கிறதுனால வெளியில் போய் விளையாட முடியாது. அந்த அந்த பிளே கிரவுண்டே கிடையாது. முந்திலாம் வந்து எங்கள் வீட்லேயே நாங்கள் கல்லா மண்ணாலாம் விளையாடுவோம் சுற்றி சுற்றி, அப்புறம் வந்து அந்த தெருவில் வந்து கிரிக்கெட் நடக்கும். இப்போ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த மாற்றங்கள் வர வர நம்ம நீங்கள் எவ்வளவு தான் ஹெல்த் அவேர்னஸாக இருந்தால் கூட இதை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணாமல் ஒரு ஒரு நேபர்ஹுட் அங்கே வந்து ஒரு டவுன்ஷிப் கொண்டு வராங்க. ஒரு இடத்துலயாவது ஒரு பிளே கிரவுண்ட் இருக்கா? ஒரு இடத்துலயாவது ஒரு பிளே கிரவுண்ட் வைக்கிறீங்களா? ஏதாவது மிடில் கிளாஸ் மேபி இம்ப்ரூவ் ஆயிடுச்சாங்க, ஆனால் லோவர் கிளாஸ் இன்னும் சஃபர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மேல் நியூட்ரிஷன் எக்கச்சக்கமாக இருக்கு. ஸோ அது வந்து நம்ம வந்து அது வேற ஒரு தளத்தில் பேச வேண்டிய விஷயம்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கூட நிறைய விஷயங்களை நம்ம திங்க் பண்ணி நம்ம எங்கர் ஜென்ரேஷனுக்கு இதை வேற மாதிரி எஜுகேஷனை கொண்டு போகணும். அது கொண்டு போனால் தான் நமக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஹெல்த் நல்லா இருக்கும். ஆனால் உங்கள் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் திருப்பி பேசுங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ, தேங்க்யூ. குட் ஈவினிங் மேடம், நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா பேசுனீங்க. எனக்கு ஒரு இந்த ஆஸ்ட்ரோபோரோசிஸ் சொல்லுவாங்க இல்லையா, அது அதுவும் இந்த எல்டிஎல் ஹெச்டிஎல் பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்க. இல்லை இதை நம்ம வந்துட்டு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதை முன்னாடி பேசுனது டாக்டர்னு நினைக்கிறேன், தெரியல அவங்க டாக்டர் தான் அவங்க பேசுறாங்க. நான் வந்து மெடிக்கல் ஃபீல்ட் இருக்கிறேன், ஆனால் வந்து மெடிக்கல் ரேடியோகிராஃபி. ஓகே ஓகே ஓகே. எனக்கு ஆக்சுவலாக மேடம் சொல்றதுக்கு முன்னாடி நானே சொல்லணும்னு நினைச்சேன். நான் பெரும்பாலும் எல்லா மீட்டிங்லையும் ஒரு விஷயம் சொல்வேன். அதாவது நம்ம ஒரு வழக்கம் வச்சுருக்கோம். நம்ம வந்து எப்பயுமே ஒரு வழக்கம், நம்ம பெரியவங்க எல்லாருமே வளர்ந்த பிறகு அந்த காலத்தில் இருந்த மாதிரி இல்லை, அந்த காலத்தில் இருந்த மாதிரி இல்லை, அந்த காலத்தில் இருந்த மாதிரி இல்லை, இப்படி இந்த ஒரு விஷயம் வச்சுருக்கோம்.
அப்போ அந்த காலத்துல இருந்தவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, அதுக்கு முன்னாடி அந்த காலத்துல இருந்திருப்பாங்க, அதுக்கு முன்னாடி அந்த காலத்துல இருந்து என்ன சொல்லியிருப்பாங்க, அதுக்கு முன்னாடி அந்த காலத்துல அப்படின்னு சொல்லிட்டே போகும்போது என்னன்னா நம்ம கற்காலத்துக்கு போயிடும். சோ இது இதுல இன்னொரு விஷயம் நம்ம நல்லா கவனிச்சோம்னா அனலைஸ் பண்ண, மேடம் சொல்றது ஆக்சுவலா பெர்ஃபெக்ட்லி ரைட்டு. நம்ம வந்து நல்லா கவனிச்சோம்னா லைஃப், இப்போ ஒருத்தரோட ஆவரேஜ் லைஃப் எடுங்களேன், ஒரு ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஆவரேஜ் லைஃபும் இன்னைக்கு இருக்கிற ஆவரேஜ் லைஃபும் தேர் இஸ் எ டிஃபரன்ஸ். கவனிச்சிக்கலாம், கவனிச்சிருக்கோமா? 60 வயசுக்கு மேல பெரும்பாலும் நிறைய பேர் அந்த அந்த இது இருந்தது, ப்ராப்ளம் இருந்தது. 67 வயசு மேல இருக்க மாட்டாங்க இன்னைக்கு. இன்னைக்கு நம்ம சென்னையில தமிழ்நாட்டுல எடுத்தீங்கன்னா ஆவரேஜ் லைஃப் இன்க்ரீஸ்டு. ஸோ அப்போ நாம சொல்ற விஷயங்கள்ல வந்து நம்ம அந்த காலத்தை பத்தி பேசுறதை விட இந்த காலத்துல நம்ம என்ன பண்ணலான்றது பேசுறது ஒரு கரெக்ட். இப்ப நீங்க சொன்னீங்க நியூட்ரிஷன்லாம் பர்ஃபெக்ட், அப்சல்யூட்லி இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் கரெக்ட். பட் நம்ம அந்த காலத்துல எல்லாரும் இருந்தாங்க, மேடம் சொன்ன மாதிரி தேர் ஆர் லாட் ஆஃப் அவேர்னஸ். அவேர்னஸே கிடையாது. எங்க அப்பா ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போனாரு. அந்த ஹார்ட் அட்டாக் வந்து ஃபர்ஸ்ட் அட்டாக்கு, அவருக்கு எந்த சிவியர்னஸ் கிடையாது, அது எந்த சிம்டம்ஸ் இருந்து என்ன இருந்ததுன்னு தெரியாது. இன்னைக்கும் பலர் இறந்து போறாங்க. தேர் ஆர் ஹார்ட் அட்டாக் வரப்ப பிளாக் மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சது. இப்ப டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க, நியூவா எலக்ட்ரிக்கல் ஃபெயிலியர் சொல்றாங்க. சில சில கேசஸ்க்கு வந்து எலக்ட்ரிக்கல் ஃபெயிலியர் இருக்கு, அதாவது நமக்கு சப்ளை ஆகிற கரண்ட் அது டக்குன்னு போயிடுது, சில நேரத்துல போயிடுது. அது போயிடுச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த ஃபெயிலியர்ஸ்க்கு நம்ம முன்னாடியே செக் பண்ணணும், அதெல்லாம் சொல்றாங்க. தெர் இஸ் இன்வென்ஷன். ஸோ அந்த மாதிரி லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் சேஞ்சிங். நம்ம லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் இருக்குது. நம்ம வந்து மேக்சிமம் அந்த காலத்துல இருந்த நல்ல விஷயங்களை எடுத்துக்கலாம். நம்ம இப்படி இருந்தாங்க, அந்த காலத்துல இருந்தாங்க. நம்ம இப்ப இருக்கிற, அதாவது குறை சொல்லி சொல்றதை விட நிறைகளை எடுத்துட்டு அப்படியே பேசிட்டு போகலான்றது என்னுடைய ஒரு இது. ஆக்சுவலா நான் சொல்றது சரியா என்னன்னு தெரியல, என்னுடைய அவங்க அவங்க முன்னாடி பேசினாங்கல்ல டாக்டர், அவங்க சொன்னதுலயும் எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். ஆக்சுவலா அவங்க சொன்ன மாதிரி சித்த மருத்துவத்துல வந்து இப்ப டயபெட்டிஸ் நம்ம ரெண்டு தான் சொல்றோம், டைப் 1 டைப் 2 சொல்லுவோம் இல்லையா. ஆனா 22 அதுக்கு வந்து மதுமேகம்னு பேரு. 22 மதுமேக நோய்கள் இருக்கிறதா வந்து சித்த மருத்துவத்துல இருக்கு. அவங்க லிஸ்ட் அவுட் பண்ற இது வந்து நோய்கள் வந்து 4444 நோயின்னு சொல்லுவாங்க. அப்ப பார்த்தா நம்ம கேன்சர்ல இருந்து எல்லா இப்ப இருக்கிற எல்லா டிசீஸும் அதுல ஐடென்டிஃபை ஆயிருக்கு. எல்லாத்துக்கும் மருந்து இருக்கு, வைத்தியம் இருக்கு. என்ன ஒன்னே ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நான் ஏன்னா சித்த மருத்துவமும் கொஞ்சம் படிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஏன்னா அதான் 22 மதுமேகம் இருக்கு, வெற்றிலை மருத்துவம் அதெல்லாம் நான் கொஞ்சம் படிச்சிருக்கேன். ஸோ அதுல முக்கியமானது என்னன்னா, அப்ப வந்து இன்சிடென்ஸ் இருக்கு இல்லையா. இப்ப 100 பேர் இருக்காங்க, எவ்வளவு பேருக்கு நோய் வருது அப்படிங்கிறது. அந்த இன்சிடென்ஸ் வந்து இப்பயை விட அப்ப கம்மி. அவங்க வந்து நம்ம சொல்ற இந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இந்த டேட்டா பூராவும் அதிகபட்சமா 300 வருஷத்துக்குள்ளதான். அதுக்கு முன்னாடி கிடையாது நம்ம கிட்ட டேட்டா. ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்தியாவில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிடையாது, யூஎஸ்ஏல கூட. ஏன்னா அவங்கயே 350-400 வருஷம் வரலாறு தான் அமெரிக்காவுக்கு. இப்போ பிரிட்டன் வச்சோம்னா அதிகபட்சமா 600 வருஷத்துக்கு இருக்கலாம். அதுக்கு முன்னாடி டேட்டா கிடையாது. ஏன்னா இப்ப இருக்கிற நம்ம லிஸ்ட் அவுட் பண்ற லைஃப் ஸ்டைல் டிசீஸ் எல்லாம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் வந்தது, அர்பனைசேஷன் வந்ததுக்கு அப்புறம் வந்தது. முத முதல்ல மாடர்ன் அலோபதிக் மெடிக்கல் சிஸ்டம் வந்ததே எப்பன்னா, அங்கேயும் முன்னாடி ட்ரெடிஷ்னல் மெடிசன் இருந்தது. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் அர்பனைசேஷன் வந்து பாப்புலேஷன் ரொம்ப பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகமான போது, ரொம்ப ஒரே குறுக்கு ரொம்ப குறுகிய இடத்துல நிறைய பேர் வாழ ஆரம்பிச்சப்புறம்தான் கண்டேஜியஸ் டிசீசஸ் எல்லாம் வந்தது. அப்போ அந்த இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் வந்த போது அதை தீக்கிறதுக்காக தான் பெனிசிலின் கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் தான் மெடிக்கல் சிஸ்டம் இவால்வ் ஆனிச்சு. அப்படி பார்த்தா இந்த இந்த தொந்தரவு வரும்போது 4444. ஸோ இது எல்லாமே இப்ப இருக்கிற நம்ம ஒரு 300-400 வருஷம் வரலாறு தான். அதுக்கு முன்னாடி என்னன்னா, இப்ப சித்த மருத்துவத்துல ஒரு பெரிய இது இருக்கு, இப்ப டாக்குமெண்ட் ஆகலன்னு சொன்ன மாதிரி அதை வந்து சீக்ரெட்டா வச்சிருந்தாங்க, எல்லாருக்கும் ரிவீல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்கும். சித்த மருத்துவர்கள் வந்து அது யாருக்கும் புரியாத மாதிரியே வச்சிருந்தாங்க, உங்க சீடர்களுக்கு கூட முழுமையா சொல்லித்தர மாட்டாங்க அப்படின்னு இருக்கு. அது என்னன்னா, மருந்து வந்து எல்லாருக்கும் முழுமையா சொல்லித்தர மாட்டாங்க. இன்னொன்னு என்னன்னா, அப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த மருத்துவ முறையை ரொம்ப தெளிவா தெரிஞ்சவங்க மட்டும்தான் அந்த மாதிரி மனநிலை, அதாவது அந்த பிசினஸா பண்ணாதவங்க, இதெல்லாம் இருக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். உண்மையான சித்த மருத்துவத்துல போய் கத்துக்கிட்டீங்கன்னா முதல்ல நீங்க துறவி ஆயிரணும். அதுக்கு ஒரு மெத்தட்லாம் இருக்கு, ஒரு எத்தனையோ ஒரு 6 மாசம் அந்த மாதிரி கணக்கு இருக்கு. அவ்வளவு நாள் நீ துறவி ஆட்டம் ஒண்ணுமே இல்லாம ஒரு பிச்சை எடுத்து வாழணும்,
அதெல்லாம் அந்த அந்த பீரியட் எல்லாம் முடிச்சுட்டு வந்தப்புறம்தான் அந்த மருத்துவம் எல்லாம் சொல்லி தருவாங்க. நிறைய அந்த எப்படி யோகால அட்டாங்க யோகா இருக்கும், இயமம் நியமம் பிரத்யங்காரம் தாரணை அப்படி எல்லாம் வரும் வரிசையா. அதெல்லாம் ஃபாலோ பண்ணி இவ்வளவு காலகட்டம்லாம் இருந்து ஒரு தகுதி தேர்வு இப்பெல்லாம் நம்ம நீட்டு மாதிரி அப்போ வந்து வருஷ கணக்கா ஒருத்தர் வந்து சீக்கிரம் அதை முடிச்சிருவாங்க, ஒருத்தர் 2 வருஷம் வரைக்கும் அவங்க தான் தகுதி இல்லைன்னா அவங்க சொல்லியே தரமாட்டாங்க. ஸோ அந்த நிலைக்கு போன அப்புறம் சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா இதை வந்து இதை வச்சு அவங்க என்ன வேணா செஞ்சிட முடியும், ஒரு நோயாளியா ஆக்கிட முடியும். நான் மருந்து கொடுக்குறேன்னு ஒருத்தர் நோயாளி ஆக்க முடியும் சொல்றோம்ல, ஸ்லோ பாய்சன் கொடுத்து அந்த அரசியல் கட்சி தலைவரை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்றோம்ல, அது போல செஞ்சிட முடியுங்கிறதுனால முதல்ல மனநிலையை துறவி மாதிரி ஆக்கணும், அப்புறம் தான் வைத்தியம் சொல்லணும்னு சொல்லி சொன்னாங்க. இது சித்த மருத்துவத்துல இருக்கிறது. அடுத்தது இந்த இன்சிடென்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அப்ப எப்ப நான் நீங்க சொன்ன மாதிரியே கற்காலத்துக்கு போயிடும்னா நிஜம், என்னைக்கு மனிதன் சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சாலும் அன்னைக்குதான் நோய் தொடங்குனது. ரொம்ப அதிகமா நோய் வந்தது எப்பன்னா எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்ச அப்புறம். ராத்திரி 6 மணி 7 மணிக்கு தூங்கிட்டோம்னா நிறைய நோய் கிடையாது. அப்ப 7 மணிக்கு தூங்கணும்னா இருட்டாகி கொஞ்சம் விளக்கு வச்சு சாப்பிட்டுட்டு தூங்கிடுவாங்க அந்த காலத்துல. அப்போ அதுக்கு அதுக்கப்புறம் தூங்கலைன்னா நமக்கு வந்து அப்பதான் நீங்க ஒண்ணுமே இல்லை. இப்ப நைட்டு 12 மணி வரைக்கும் முழிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லா டைஜஸ்டிவ் டிசார்டரும் வரும். டைஜஸ்டிவ் டிசார்டர் வந்துச்சுன்னா டயபெட்டிஸ் வரும், டயபெட்டிஸ் வந்துன்னா அது கூடவே எல்லா நோயும் வரும். ஸோ இது எங்கேருந்து ஆரம்பிச்சுன்னா நம்ம சரியான சிர்காடியன் ரிதம்னு சொல்லுவோம் இல்லையா, நான் 3:45 4 மணிக்கு முழிச்சிடணும். பறவை எல்லாம் எப்ப முழிக்குதோ அந்த நேரத்துக்கு நம்ம முழிக்கணும். அது தானாவே முழிப்பு வரும். எப்பன்னா இயற்கையான ஒரு வீட்டில் வாழும்போது, ஏர் கண்டிஷன்டு வீட்டில் வாழும்போது தெரியாது. ஏன்னா வெளியில குளிர்னா வெளியே அங்கே குளிர் அடித்த உடனே தானாவே நமக்கு வந்து ஒரு நேச்சுரலாக யூரினேட் பண்ணணும்னு தோணும். அந்த நேரம் முழிப்போம், தானா முழிப்பு இயற்கையாக முழிப்பு வரும். நம்ம வந்து இப்போ மாடர்ன் இதில் சொன்னோம்னா அந்த மெலட்டோனின் செரட்டோனின் ரெண்டு இருக்கு. அது ஒன்று வந்து சாயந்தரம் நான் நமக்கு ஏன் இருட்டானா தூக்கம் வருதுன்னா அந்த வெளிச்சம் குறைஞ்ச உடனே கண்ணில் இருக்கிற செக்ரேஷன் கண்ணு லைட் சென்ஸ் பண்ணும். அது ரொம்ப இருட்டான உடனே அந்த செரட்டோனின் வரும், அப்போ வந்து அவங்க தூங்கிடுவாங்க முழிச்சிருவாங்க. ஸோ இந்த சைக்கிள் எல்லாம் பயாலஜிக்கலாக ரொம்ப ரித்மிக்காக நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ இதை மாடர்ன் சயின்ஸ்ல நிறைய கண்டுபிடிச்சிருக்கிறோம், ஆனா அப்ப வந்து கண்டுபிடிக்கல, தானாவே அந்த மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. சோ இது சொல்லணும்னு தோணுச்சு. ஓகே நீங்க வேற யாராவது பேசுங்க, என்ன பேச சொன்னா நான் பேசிக்கிட்டே இருப்பேன். இல்ல தவறில்ல, ஆக்சுவலா வந்து நீங்க பேச அதாவது நீங்க பேசுறது தான் கேட்கறதுக்கு தான் நாங்க இருக்கோமே தவிர முதல்ல. பட் இட் இஸ் அ வியூ தான், வேற ஒன்னும் இல்ல. மத்த நீங்க இன்னொரு நாள் பேசணும் அவசியம். அடுத்து நான் கேட்டனே அந்த LDL HDL LDL HDL வந்து அதெல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகுது அந்த மெக்கானிசம் சொல்லணுமா? இல்ல கொஞ்சம் அத பத்தின எது நமக்கு பெனிஃபிட் சொன்னீங்க. லோ LDL ரொம்ப இருக்க கூடாதுன்னு சொன்னீங்க. ஆமா இல்ல எப்படி எந்த மாதிரி ஐட்டம்ஸ் இல்ல அது அப்படி வந்து கேட்டலாக் மாதிரி யோசிச்சீங்கன்னு வெச்சீங்களா, we can list out. நீங்க போய் டிரான்ஸ்ஃபேட் அப்படின்னு போட்டீங்கன்னா பெருசா லிஸ்ட் வரும். ஆனா முக்கியமா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த கேட்டலாக் எடுத்துக்கிறத விட உண்மைய புரிஞ்சுக்கிறதுங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா. சாதாரணமா அது அதாவது சொல்ற மாதிரி கிவிங் அதாவது மேக்கிம் லேர்ன் ஃபிஷிங் தேன் கிவிங், அதாவது ஒரு மீன் பிடிக்க கத்துக் கொடுக்கறதுக்கு சொல்லுவாள் அந்த கோட் ஞாபகம் வர மாட்டேங்குது. சோ அப்ப வந்து நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்னா இந்த உடல் நலன் பத்தின ஒரு புரிதல் உண்டாக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கேட் நீங்க வந்து 100 பேர் 1000 பேர் நீ ஒண்ணுமே இல்லை வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரும் LDL HDL என்னன்னு. ஏன்னா தினம் 100 மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை பத்தி எனக்கு நான் என்னோட கருத்தே என்னன்னா நான் மாடர்ன் சயின்ஸ் பேசுவேன், அதுலேருந்து ஆரம்பிச்சாதான் நம்ம அங்கே போக முடியும் என்ன நமக்கு தேவை அப்படிங்கிறதுக்கு. நான் வந்து என்னோட ரிசர்ச் வந்து நானோ டெக்னாலஜி பிசிக்ஸ்ல நானோ டெக்னாலஜியில என்னோட ரிசர்ச். மாடர்ன் சயின்ஸ்ல பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட் நானு, பிசிக்ஸ்ல தான் பிஎஸ்சி பண்ணியிருக்கேன். ஸோ இன்ஜினியரிங்ல ஸோ அப்படி பார்த்தா நம்ம எல்லாமே மாடர்ன் சயின்ஸ்ல இருக்கு. ஆனா நமக்கு உண்மையில என்ன தெரியணும்னா நம்ம நாக்குக்கு என்ன பிடிக்குது, நம்ம உடம்புக்கு என்ன பிடிக்குது அப்படிங்கிறத உணர்ந்து பசி உணர்ந்து சாப்பிடணுங்கிறோம்ல, அது போல அதை உணர்ந்து சாப்பிட பழகிறது தான் ரொம்ப முக்கியமானது. இப்போ வந்து நம்ம நாக்கு வந்து மேனிப்புலேட் ஆயிருக்கு. அதாவது சொல்லுவாங்க ஒரு டாக்டர் சிவராமன் ஒரு டாக்ல சொல்லு ஒரு வீடியோல பார்த்தேன். அதாவது இப்போ குழந்தைங்க சாப்பிட்றது நாக்குக்கு பிடிச்சதை சாப்பிடல, வயிற்றுக்கு பிடிச்சதை சாப்பிடல, கண்ணால் பார்த்து சாப்பாடு உள்ளே போகுது. அட்வர்டைஸ்மெண்ட்ல பார்க்கறதெல்லாம் அதுக்கு டேஸ்டா இருக்கு, அது நிஜமா டேஸ்டா இருக்காலாம் கிடையாது. அப்போ வந்து கிரேவிங் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கிரியேட்ஸ் கிரேவிங், அது வந்து ஒரு பெரிய இலேஷன் கொடுக்குது. அந்த கிரேவிங் சாட்டிஸ்ஃபை ஆகும் போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ஆ சூப்பர் டேஸ்டா இருக்குன்னு சாப்பிட்றாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம மனசுக்கான அதாவது பார்த்து பார்த்து பக்கத்துலேருந்து உணவு எடுக்காம நம்ம உடல் அறிந்து பசி அறிந்து நம்ம சொல்லுவோம் ஒரு ஒரு முக்கியமான ஒரு கருத்து இருக்கு சித்த மருத்துவத்துல. அறுசுவைய ஒரு ஒரு பிடி உணவு
ஆறு சுவையில் ஆறு பிடி உணவு சாப்பிட்டா உடம்புக்கான அத்தனை எனர்ஜியும் கிடைச்சிரும், அத்தனை நோயும் தீந்துரும்னு சொல்லுவோம். அது ஒன்று இருக்கு. அப்புறம் 24 மணி நேரத்துக்கு ஒரு 24 வாய் சாப்பாடு நீங்க வந்து 32 தடவை மெல்லணும் அப்படின்னு வரும். அதாவது அந்த சாப்பாட்டுல இனிப்பு உங்களுக்கு தெரிஞ்சிடணும், அத்தனை தடவை மென்னு முழுங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சாப்பிட்டா 24 பிடி சாப்பாடு ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு இல்லை, ஒரு நாளைக்கு 24 பிடி சாப்பாடு சாப்பிட்டா உடம்பு போதும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இருக்கு. அப்போ இதை வந்து நம்ம செஞ்சு பார்த்துட்டு சொல்லணும், முழுமையா ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கணும். அப்போ அது அது நிஜமா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நிறைய சாப்பிடுவோம், ஃபுல்லா சாப்பிட்டுருப்போம். சில சமயம் நமக்கு வந்து ஏதாவது ஒரு காரமா சாப்பிடணும் அப்படின்னு ஒரு நாள் தோணும். சில நேரம் பார்த்தா ஸ்வீட் சாப்பிடலாம் அப்படின்னு இருக்கும். சில நேரம் கொஞ்சம் ஏதாவது ஒரு பழம் சாப்பிட்டா நல்லா இருக்கும், ஜூஸாவது குடிக்கலாம் அப்படி தோணும். அது என்னன்னா நம்ம வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணலன்னு அர்த்தம். அப்ப அந்த ஒரே ஒரு சாக்லேட் வாயில போட்டவொடனே நமக்கு கொஞ்சம் ஓகே ரைட் பரவாயில்ல அப்பா அப்படின்னு இருக்கும். நம்ம வந்து பாக்கெட் பாக்கெட்டா சாப்பிட்ருக்கோம், ஒரு ஹோட்டல்ல போய் கூட சாப்பிட்ருக்கோம், கடைசியா அந்த கொஞ்சோண்டு ஒண்ணு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா என்ன அர்த்தம்னா, வி ஹேவிங் ஃபுல்ஃபில்டு தட் அந்த 6 ஃபிளேவரோ இல்லைன்னா அந்த 6 சுவை கொடுத்துருக்க மாட்டோம், இல்லை ஏதோ ஒண்ணு அங்கே வந்து மிஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். நிறைய நான் எனக்கு இருக்கு நான்வெஜ் நிறைய சாப்பிட்டாலும் கடைசியா கொஞ்சோண்டு காய் சாப்பிட்டேன்னா தான் எனக்கு நல்லா இருக்கும். அதனால நான் என்ன பண்ணுவேன், ஏதாவது ஒரு வெஜிடபிள் வச்சிருப்பேன், இல்லைன்னா நல்லா எனக்கு சாப்பிடவே முடியாது. ஸோ அது போல இருக்கும். ஸோ இது வந்து நம்ம உடம்பு என்ன தேடுதோ அதை தான் நம்ம சாப்பிடணும். அதை வந்து அதுக்கு பழகிறதுக்கு நம்ம மனசை முதல்ல பழகிக்கணும். எனக்கு எல்டிஎல் ஹெச்டிஎல் நான் வந்து ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இயர்லி ஒன்ஸ் போய் அந்த எல்லாம் செக் பண்ணுவேன். அப்போ எனக்கு தைராய்டெல்லாம் இருந்துச்சு, நான் மாத்திரையெல்லாம் தூக்கி போட்டுட்டேன். அப்புறம் வந்து அப்போ என்ன பண்ணுவேன்னா ஒரு பீரியாடிக்காக ஒரு இயர்லி ஒன்ஸ் போயிட்டு அந்த ஹெச்டிஎல் ட்ரைகிளிசரை எல்லாம் செக் பண்ணியிருந்தேன். இப்போல்லாம் நான் பண்ணுறதில்ல, ஆனால் நான் யோகா பண்ணுறேன் ஓரளவுக்கு. நான் வந்து இன்னும் ஃபிட்டாலாம் ரொம்ப ஃபிட்டாலாம் இல்லை, பட் ஐ மெயின்டைனிங் மை ஹெல்த். அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எல்டிஎல் ஹெச்டிஎல்லை பற்றியோ இல்லை இன்னொன்று ஏதோ கேட்டீங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறத விட நோய்களை பற்றி தெரிஞ்சுக்கிறத விட உடல் நலனை பற்றி யோசிக்க ஆரம்பிங்கன்னு தான் எனக்கு சொல்ல தோணுது. இதை தாண்டியும் நீங்கள் சொல்லணும்னு நினச்சா நான் சொல்கிறேன். இன்னொன்று என்ன கேட்டீங்க? ஆஸ்டியோபோரோசிஸ். ஆஸ்டியோபோரோசிஸ் அதுக்கு ரொம்ப முக்கியமாக ரெண்டு காரணம் நம்ம சொல்லணும். கால்சியம் டெஃபிஷியன்சினா சாப்பாடு மட்டும் இல்லை, முக்கியமான காரணம் ஸ்ட்ரெஸ், ரெண்டாவது காரணம் இம்மொபிலிட்டி. அதாவது நம்ம இம்மொபிலிட்டி, இம்மொபிலிட்டி அது வந்து நம்ம ஆக்டிவிட்டி. அதாவது என்னன்னா, வி ஆர் கிவிங் ஸ்ட்ரெனுவஸ் ஜாப். அதாவது நம்ம நின்றுட்டே கிச்சன்ல சமைப்போம், அப்புறம் உட்காந்தே கம்ப்யூட்டர்ல வேலை செய்வோம், இல்லை ஆஃபீஸ்ல வேலை செய்வோம், அதாவது பண்ணுவோம். பட் வி ஆர் நாட் கிவிங் எனஃப் இது மூமெண்ட் டு அவர் இது அந்த ஜாயின்ஸுக்கெல்லாம் அந்த மூமெண்ட் கொடுக்கறது இல்லை. ஸோ அது ரொம்ப முக்கியமான காரணம் அந்த ஆஸ்டியோபோரோசிஸ்க்கு. அப்போ வந்து நம்ம ஓவராலா நம்ம பார்த்தோம்னா முக்கியமா ஒரு 4-5 விஷயம் இருக்கு. முக்கியமா மன மகிழ்ச்சியோட இருக்கிறது, நல்ல உணவு, தேவையான ஓய்வு, தேவையான உடல் இயக்கம் அதாவது பிசிக்கல் ஆக்டிவிட்டி, நல்ல தூக்கம், இந்த 5 விஷயம் ரொம்ப முக்கியமா. இந்த 5 விஷயத்தையும் நம்ம கரெக்டா பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து இந்த எல்லாம் எல்லா இதுவும் நோயும் ரொம்ப குறைஞ்சிரும். இப்ப இருக்கிற கண்டிஷன்ல நம்ம வந்து இதை தான் முதல்ல எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் அதுல பாக்குறது என்னன்னா மன நிம்மதி சந்தோஷம், அது இருக்கான்னு பாத்துக்கணும். நம்ம ஹாப்பியா இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, ஹாப்பியாவே இருக்கணும். ஒரு ஒரே ஒரு சின்ன ஒரு இதை மட்டும் ஆஸ்டியோபோரோசிஸ் பத்தி சொல்லலாமா? சொல்லுங்க. அதாவது லதா மேடம், ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிறது போன் ஓட கண்டென்ட் வந்து கொஞ்சம் குறைக்கிறதுனால இது புரோட்டிக் ஆயிடுது. புரோட்டிக்னா அந்த டென்சிட்டி வந்து கொஞ்சம் குறைஞ்சிருது. மெயின் ரீசன் லேடிஸ்க்கு வரதுக்கு காரணம் வந்து மெனோபாஸ். மெனோபாஸ் சமயத்துல நமக்கு கால்சியம் டிப்ளீஷன் வருது, ரொம்ப நம்ம உடம்புல கால்சியம் வந்து குறைஞ்சிட்டே போறதுனால போன் டென்சிட்டி குறைஞ்சிருது. அதுக்கு மெனோபாஸ் வரும் சமயத்திலேயே அவங்க வந்து ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி எல்லாம் கொடுக்குறாங்க, ஆனா வந்து கால்சியம் நிறைய சாப்பிட சொல்றாங்க. அப்புறம் அவங்க சொன்னாப்புல அவங்க சொன்னது ரொம்ப கரெக்டு, எக்ஸசைஸ் கட்டாயமே எக்ஸசைஸ் வேணும். எக்ஸசைஸ் இருந்தாதான் அந்த போன் ரீஃபார்மேஷனுக்கு போன் செல்ஸ் வந்து இதாக போயிட்டு திருப்பி ரீஃபார்ம் பண்ணும்போது ஒரு கரெக்டாக ஃபார்ம் ஆகும். எக்ஸசைஸ் வேணும், கால்சியம் வேணும், இந்த ரெண்டும் தான் அதுக்கு வேணும். தேங்க்யூ மேம். தேங்க்யூ நாராயண்மதி சார், பேசுறீங்களா? சார் பாதி வந்து கேட்கல, பிகினிங்ல இருந்தேன், நான் காலையில ரெக்கார்டிங் தான் பாக்கணும், என்ன ஆகிருக்கு. இறுதி ஹாஃப் அன் அவர் நான் வந்து ஒரு சின்ன வேலை வந்துச்சு, நான் போயிட்டேன், அதனால கேள்வி எதுவும் இல்லை. நான் காலையில கேட்டுக்கிறேன். நான் எதுக்காக உங்களை கூப்பிட்டேன்னா,
நீங்க ஃபாலோ பண்ற ஆளு மேடம் சொல்றதெல்லாம் ஆமா ஆமா நான் கேட்டுக்கிறேன் நான் காலையில கேட்டுக்கிட்டு நான் சொல்ல இப்ப இவங்க எல்லாம் கேட்கறத வச்சு தெரியுது இவங்க ஒன்னே ஒண்ணு சொல்ல வரும்போது அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் அவங்க லதா மேடம் கேட்டாங்க அப்கோர்ஸ் அவங்க சொல்லிட்டாங்க கால்சியம் டெபிஷியன்சி விட்டமின் டி அதுவும் ஒரு காரணம் சன்லைட்ல நம்ம இருக்கிறது கிடையாது அது ஒரு ரீசன் ஆக்டிவிட்டி முக்கியம் அப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்ச ஆஸ்டியோபோரோசிஸ் வந்து ஈஸியா ஸ்ட்ரெச்சிங்ல வந்து ஈஸியா சரி பண்ணிடலாம் வித் ஃபுட் அண்ட் ஸ்ட்ரெச்சிங்கில் வந்து சரி பண்ணிடலாம் எனக்கெல்லாம் ஆஸ்டியோபோரோசிஸ்லாம் வந்தது ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி அது எப்படி வந்தது எப்படி போச்சுன்னே தெரியாது எனக்கு அது ரொம்ப சுலபம் அது அது வந்து பை ஃபுட் அண்டு ஸ்ட்ரெச்சிங்லேயே சரி பண்ணிடலாம் அது வந்து பெரிய இஷ்யூ கிடையாது பட் தயாராக இருக்கணும் அதான் நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்க்கு தயாராக இருக்கணும் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸுக்கு தயாராக இல்லாதனால தான் எல்லாருமே வந்து இருக்காங்க இப்போ நான் நிறைய பேரை பார்க்குறேன் நான் அதனால நான் சின்ன காலையில் பார்த்துட்டு அப்புறம் நான் என்னுடைய கருத்தை நான் குரூப்பில் பதிவிடுறேன் நான் சரிங்க ரைட் ஓகே 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 தேங்க்யூ தேங்க்யூ வினயதீர்த்தன் சார் ரொம்ப மகிழ்ச்சி தெளிவாக எல்லாத்தையும் ஒரு உணர்றது மாதிரி பேசினாங்க நீங்கள் சொன்னபடி புன்னகையோடு எல்லாத்தையும் பதிவு பண்ணாங்க ரொம்ப மகிழ்ச்சி திருக்குறள்லேருந்து ஆரம்பித்தது சிறப்பு மிகினும் குறையினும் எதுவும் கூடுதாலும் சரி குறைஞ்சாலும் சரி சிரமங்க தாங்க சொல்றாரு ஊறுபாடு இல்லாத உணவை மறுத்துண்ணி ஊர் இல்லை மாறுபாடு இல்லாத உணவை ஊறுபாடு இல்லை உயிர்க்குங்கிறாரு அற்றது போக உண்ண சொல்றாரு எல்லாம் ரொம்ப அழகான அந்த குறள் பாக்கள் நல்ல கருத்துக்கள் ஒரு உணர்ந்து பார்க்கறது அதாவது உடல் சொல்றத கேளுங்க அப்படிங்கிறது தான் அதாவது நீங்க சொல்றத உடலை கேட்க சொல்லாம உடல் சொல்றதுக்கும் உங்க காதை தீர்த்தி வச்சுக்கோங்க ஒரு மாடி ஏறா இழைக்குதுன்னா என்னத்துக்குன்னு பாருங்க அப்படிங்கிறது மாதிரி ரொம்ப கருத்துக்கள் அருமையான கருத்துக்கள் அவங்களுடைய எய்ம் நிறைவேறிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாரும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க அதாவது ஒரு மகிழ்ச்சியா மனசை வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பாருங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டி இயன்றவரை பண்ணுங்க சாப்பாடுகளை கவனம் வச்சுக்கோங்க அது மாதிரி நல்லது இப்ப நாளைக்கு ஒரு ஒரு காணொளி பார்த்தேன் அதுல டயட்ரி சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிற பிசினஸ் இன்னைக்கு பில்லியன் கணக்குல இருக்கான் கண்டதெல்லாம் சப்ளிமெண்ட் நம்ம சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துருக்கோமா நமக்கு ஒரு சரியான மருத்துவரை வச்சு அந்த மிகினும் குறையினும்னு சொல்றான்ல அது வேணும்னா தான் எடுத்துக்கோனே எல்லாம் சொல்லிட்டு இப்ப வந்துட்டு எல்லாரும் இப்ப சிங்கு போட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த கொரோனா வந்துட்டு சிங்கு டேப்லெட்ட அவ்வளவு பேரும் போட்டுக்கிட்டு இருக்கோம் அது எப்ப விட போறேன்னு எனக்கே தெரியல அது மாதிரி அது வந்துகிட்டே இருக்கு வேவ் வேவா வருது அதனால நம்ம எடுக்கிற அந்த சப்ளிமெண்டரிய பார்த்து எடுக்க சொல்றாங்க அதாவது சரியான ஆலோசனைப்படி எடுங்க நம்மளா போட்டு பிகாசுல்ஸ் எத்தனை நாளா சாப்பிட்டு இருக்கவங்க எல்லாம் இருக்காங்க வருஷக்கணக்கில் பிகாசுல்ஸ் நான் போட்டு டக்குனு தண்ணியை குடிக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கு இந்த டயட்ரி சப்ளிமெண்ட்ல கவனம் வேணும்னு சொல்றாங்க அது கொஞ்சம் நிறைய பேர் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அதுகளை கொஞ்சம் கவனம் பண்ணணும் வேற வழி இல்லை ஏதோ நீங்க சொன்னது மாதிரி இந்த உடல் மூச்சு விடுறதை நீட்டிக்கிறோம்ல இந்த மாத்திரையினாலதான் நீட்டிக்கிறோமோ என்னமோ எத்தனையோ பண்ணிக்கிட்டே உட்கார்ந்துருக்கேன் நினைச்சு பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டது இன்றைக்கு எனக்கு தெரிஞ்சது ஒரு இயற்கையோட இயந்துருங்க மன மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க சாப்பிட்றது உணவு உடலை கேட்டு சாப்பிடுங்க அந்த மாதிரி அருமையான கருத்துக்கள் எல்லாரும் வசந்தி அம்மாவும் நல்லா சொன்னாங்க ரொம்ப மகிழ்ச்சி நன்றி தேங்க்யூ சார் தேங்க்யூ மோனா மேடம் பேசுறீங்களா கண்டிப்பா சார் வணக்கம் ரொம்ப நல்லா இருந்தது மேடம் உங்க ஸ்பீச் ட்ரூத் அப்சல்யூட் ட்ரூத்
இல்லையா, அதாவது சொல்லுவாங்க ரொம்ப மன மகிழ்ச்சியோட கண்டென்ட்மெண்டோட இருந்தா பசிக்க கூட ரொம்ப பசிக்காதுன்னு. சோ அதனால ஆப்வியஸா அந்த ஹாப்பினஸ் இஸ் தி ரீசன் ஃபார் எவ்ரி திங். அதை நீங்க ரொம்ப நல்லா இது பண்ணீங்க. அந்த கண்டென்டட் லைஃப், அந்த மைண்ட் வந்து என்னைக்கும் கூலா ஹாப்பியா இருந்துச்சுனாலே அதுவே ஒரு பெரிய நமக்கு சாப்பாடே, அதுதான் பெரிய சாப்பாடே. அதுக்கப்புறம் வந்து இந்த அயோடின் பத்தி சொல்லியிருந்தீங்க, ரொம்ப கரெக்டு. நான் வந்து என்னாச்சுன்னா எனக்கு ஒரு தடவை ஃபேஸ் எல்லாம் கொஞ்சம் பிளாக் மார்க்ஸ் வர ஆரம்பிச்சது. ஏன் இப்படி பிம்பிள்ஸ் மாதிரி வருது பிளாக், டாக்டர் கிட்ட போனா உனக்கு அயோடின் அதிகமா இருக்குமா உடம்புல, அயோடின் சால்ட் சாப்பிடாதேனாங்க. அது வந்து அதுக்கப்புறம் தான் நான் தெரிஞ்சுட்டேன். ஐ வென்ட் ஐ ஸ்டார்டட் மேக்கிங் அ ஸ்டடி அபவுட் திஸ் அயோடின் கண்டென்ட்லாம். கோஸ்டல் ஏரியாஸ்ல தான் நாங்க இருந்து பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கோஸ்டல் ஏரியா தான். ஸோ அதனால ஆப்வியஸா வந்து ஏர்ல நமக்கு எல்லா இதுலயுமே அயோடின் கண்டென்ட் நல்லாவே இருக்கு நமக்கு. ஸோ நமக்கு அயோடின் தேவையில்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த விட்டமின்ஸ் சப்ளிமெண்ட்ஸ் இதெல்லாமே வேஸ்ட். விட்டமின்ஸ் வந்து சொல்லுவாங்க அந்த காலத்துல, விட்டமின்ஸ் மினரல்ஸ் கொஞ்சம் கம்மியா இருந்தா கூட பரவாயில்ல, உடம்புல அதிகமா தான் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க யூஸ்வலா. ஸோ அதனால ஃபுட்லயே நம்ம சரி பண்ணிக்கலாம். இந்த சப்ளிமெண்ட்ஸ் ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் அவாய்ட் பண்றது தான் நல்லது. ஓகே, இந்த கொரோனாக்காக சொன்ன மாதிரி, சார் சொன்ன மாதிரி எல்லாரும் எத்தையோ எடுத்து 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 முழுங்கிட்டு இருக்காங்க. ஜிங்க் முழுங்கு எத்த முழுங்குன்னு நாங்களும் கொஞ்ச நாள் ரெண்டு நாள் சாப்பிட்டோம். அப்புறம் எனக்கும் ஒரு பயம் தான், ஐயோ இதெல்லாம் இது இன்னும் வேற ஏதாவது பிரச்சனையா ஆக்கிட போகுது அப்படின்னு. அதனால ஆஸ் யூ செட், பி ஹாப்பி ஃபர்ஸ்ட், இட் இஸ் ஒன்லி தட், தட் இஸ் த பிரைமரி திங். வென் யூ ஆர் ஹாப்பி யூ வில் ஈட் லெஸ், யூ வில் பி ஹாப்பி. எனக்கு அப்படிதான் மேம், கொஞ்சம் சாப்பிட்டாலே வெயிட் போடுறது. ஐ திங்க் ஐ அம் டூ கண்டென்டட் பெர்ஹாப்ஸ். So it is all related to the mind only. You got to be happy. You got to be exercise a lot. So nice, ma'am. Thank you so much. Your speech was of so much of depth. Thank you so much. Thank you. Stephen sir, thank you so much for giving us an opportunity to listen to this person. Thank you. Thank you. Vanga sir. Sivakumar sir, vanga. Sir, romba super ah irundhuga ma. Physics professor ah irundhukitte indha diet and nutrition pathi romba pramadhama pesirukinge. அதுவும் நேனோ டெக்னாலஜி ரிசர்ச் பண்ணிருக்கேன்றீங்க. நீங்க நியூட்ரிஷன் பத்தி சொன்னது உண்மையிலேயே பல தகவல் கொடுத்துருக்கீங்க. உண்மையிலேயே ஒவ்வொன்றும் இவ்வளவு அருமையா நிதானமா பொறுமையா சொல்லியிருக்கீங்க. ஹாப்பியா இருக்கணும், ஹாப்பியா செய்யணுன்றதுதான் உண்மையில நான் எடுத்துக்கிட்ட பாயிண்ட். எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு சின்ன யோகாவோ ஒரு வாக்கிங்கா போடலாலே கொஞ்சம் டல்லா ஆயிடுவேன். அந்த காலையில ஒரு ஹாஃப் அன் அவர் மூச்சு பயிற்சியும் வஜ்ராசனத்தில் உட்காந்து இந்த பிராணாயம் கவுண்ட் பண்ணால் தான் அந்த டே முழுமையாகும். ஈவினிங் 5 மணிக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் வாக்கிங் போயிட்டு வந்தால் தான் அன்னைக்கு நாள் முடிஞ்ச மாதிரி இருக்கும். இது எல்லாமே கொஞ்சம் ஹாப்பியாக செய்யறதுனால தான் 75 வயசு எந்த விதமான மாத்திரை மருந்து சாப்பிடாமல் இருந்துட்டுருக்கேன். எக்ஸப்ட் கடந்த 5 வருஷமாக அந்த ஹார்ட்டுக்காக ஏதோ பிளாக் இருந்ததுனால ஒரு ஏதோ ஒரு சின்ன ஒரு 10-10 mg மாத்திரை மட்டும் கொடுத்துட்ருக்காரு. அது ரத்தத்தில் கொஞ்சம் பிளாக் இருக்குன்றிருக்க ஒரே காரணம் அது மருந்துலேயே கரைச்சிடலாம், லைஃப் லாங்காக சாப்பிடணும்னு சொல்லிட்டாரு. அதை தவிர வேற எந்த மருந்து மாத்திரம் சுகரு பிபி கிபி எல்லாமே இருந்திருக்கேன். நீங்கள் சொன்னது எல்லாமே நாங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கோம். நீங்கள் சொன்னது எல்லாமே சின்ன சின்ன யோகா சின்ன சின்ன எதையும் செய்யணும். பெண்களுக்கு குக்கிங் பண்ணல, நாங்களும் குக்கிங் பண்ணுறோன்றது தான் என்னுடைய ஒரு பாயிண்ட். நான் 20 வருஷமாக மார்னிங் மெனு நான் தான் தயார் பண்ணேன். மார்னிங் எழுந்த உடனே மார்னிங் டிஃபன் பண்ணது அப்படின்னு மத்தியானத்துக்கு வேண்டிய காய்கறி ஃபுல்லாக கட் பண்ணி கொடுத்து தான் அடுத்த ரெஸ்ட்டுக்கு போகும். என் ஒய்ஃபுக்கு பாதிக்கு பாதி நான் ஹெல்ப் பண்ணணும். ஈவினிங் 7-8 வரைக்கும் என் நைட் டின்னர் என்னுடைய டைம் தான். பட் இந்த மீட்டிங் வந்ததுனால இந்த நைட் டின்னர் என்ன செய்ய முடியாமல் போயிடுச்சு. பெண்களுக்கு ஈக்குவலாக நாமளும் ஹெல்ப் பண்ணணுன்றதுல உண்மையிலேயே நான் என் ஒய்ஃபுக்கு தேவையான பாதிக்கு பாதி வேலையை நான் செஞ்சு கொடுக்குறோம். அந்த அளவுக்கு நீங்கள் சொல்கிற பாயிண்ட் எல்லாமே நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் அருமையாக சொல்லியிருக்கீங்கம்மா, எல்லாமே சொல்லியிருக்கீங்க. கடந்த 400 வருஷம் தான் இந்த அமெரிக்க வரலாறு, யூரோப் வர்றாரு எடுத்துனா 600 வருஷம் தான்றதெல்லாம் தகவல். இதெல்லாமே பிரமாதமாக சொல்லியிருக்கீங்க. சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் நீங்கள் ஸ்டீஃபன் ராய் சொன்ன மாதிரி நீங்கள் அடுத்த முறை வந்து பேசணுமா, நீங்கள் அருமையாக பேசுறீங்க. சந்தோஷம், வாழ்த்துக்கள் ஸ்டீஃபன் ராஜா. ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் ஒரு டவுட்டு சார் சொல்லுங்க. மேடம் இல்லையா வீட்டில்? மேடம் அவங்க இட்லி செஞ்சுட்டு ரெடியா இருக்காங்க. நீங்க நிறைய வேலை செய்யறேன்னு சொன்னீங்களே, அவங்க இல்லையாக்கோன்னு நினைச்சேன்.
அது கேக்குறாங்க வந்து பாரு கொஞ்சம் பாரு இப்படி பாரு இப்படி பாரு இப்படி பாரு அப்படியே திரும்பி முடியல அவோட காய் எல்லாம் நெறி குடுக்கறாரு. அம்மா அம்மா ஐயா சமைக்கிறதுல உங்களுக்கு விருப்பமானது என்னது? உங்களுக்கு ரொம்ப லக்கி மேடம், நீங்க ரொம்ப லக்கி மேடம், நல்ல ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்க. பெரிய விஷயம், காரணமா இருக்கும். ஆரம்பங்க எனக்கு 74, நான் 76. விளையாட்டுக்கு சொல்ல போய் நிறைய உண்மைகள் தகவல் கலைஞ்சி எல்லாம் வெளியில வருது. ஆனா பொய்ய சொல்ல வராது, பேசாம இருந்துருவோமே தவிர மருந்து மாத்திரை இல்லாம இவ்வளவு ஆரோக்கியமா இருக்கீங்க. நாங்கெல்லாம் இந்த பாடத்தை உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கணும். சாமி பாட்டு பாடுறது ஈவினிங் ஆனா ஒரு 6 மணி ஆனா 7 மணி வரைக்கும் பாட்டு பாடுறேன். இவரு இந்த இது பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கு முன்னாடி போய் செடி கொடி எல்லாம் நல்லா கவனிச்சுட்டு வருவேன். அந்த வேலையும் பாப்பேன் நான். குழந்தைங்க வந்தா பேரம் பேத்திக்கிட்டு அவங்களையும் நல்லா கவனிப்பேன். உண்மையான லெசன் இதோ இப்ப பேசினதுதான். இவ்வளவு நேரம் பேசினது லெசனே கிடையாது. இவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கிறோம்ல, இதுதான் லெசன் இன்னைக்கு. அந்த லெசன் இந்த ஸ்பீச்சுக்கு வந்து ரியல் சப்ளிமெண்ட் அதுதான் உண்மையான பேச்சு. அங்க இருந்து மட்டும்தான் அது என்ன நிஜத்துல நடந்துட்டே இருக்கு. சும்மா வாயால பேசுறது இல்ல, வாழ்ந்து பாடமா இருக்காங்க. உண்மையிலே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். மகிழ்ச்சி சார், சிவகுமார் சார், நீங்க ரிட்டையர் ஆகி 20 வருஷம், நான் ரிட்டையர் ஆகி 22 வருஷம் ஆகுதுங்க. எல்லாம் இப்படி ஜாலியோட இருந்துட்டு. அவ்வளவுதான் 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 கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். வெளியெல்லாம் கூட எங்க போறதே இல்லைங்க. போறது கோயில் வடவேணி கோயில் வந்து போயிட்டு வருவோம். இப்ப அது போக முடியல. நீங்க சொல்ல விட்டது வேற என்னெல்லாம் சொல்லணும் அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. எங்களுடைய கேள்விகளை நாங்க ஓகே சார்.
நன்றிகள் வாழ்த்துக்கள் உங்களுக்கும் நன்றிகள் வாழ்த்துக்கள் பாராட்டுதல்கள் எல்லாத்துக்குமே நன்றிகள் சார். மேடம் கிட்ட பேச சொல்லணும்னா ஒண்ணு ரெண்டு கிடையாது நிறைய இருக்குது, நிறைய கேள்விகள் இருக்கு, நம்ம அடுத்த மீட்டிங்ல வச்சுக்கலாம். மகிழ்ச்சி, நன்றி ஆக்சுவலா உண்மையா ஒரு நல்ல நிகழ்ச்சி. நாங்க எல்லாரும் அடுத்த நிகழ்ச்சிக்கு அவளோட காத்துட்டு இருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் பல கேள்விகள் கேட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, இதுல உண்மையா என்னன்னா கேள்வி கேட்கறதோ பேசுறதோ அது பிரயோஜனம் இல்லை, அதை ஃபாலோ பண்ணோன்றதுதான் முக்கியமான விஷயமே தவிர நமக்கு ஏதோ கேட்டோம் கொண்டோன்றது ஒண்ணு. அப்போ நிரந்தரமா அப்ப நம்ம யோசிக்கிற விஷயங்களை நம்ம உங்களோட கலந்துரை ஆடினா இன்னும் நல்லா இருக்கும்ன்றது தான், அதனாலதான் கேட்டேன் நான். ஆக்சுவலா இன்னொரு ப்ரோக்ராம் வச்சுக்கலாம், அது ஃப்ரைடேவே இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றதுனால தான். ஸோ நீங்க ஃப்ரைடே நேரம் ஒதுக்கிறதுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகள். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி, முகநூல் வாயிலாக நிகழ்ச்சியை பார்த்த அனைவருக்கும் நன்றி கூறி, உங்கள் நேரத்திற்கு மிகப்பெரிய அன்பார்ந்த மகிழ்வும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி அனைவருக்கும், நன்றி 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 மேடம், தேங்க்யூ.